வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர், ஒரு ரைட்டரும் கூட. இவர் 20 கம்பெனிஸ்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி அதில் 18 கம்பெனிஸை சேல் பண்ணி லைஃப்பில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னேறி வந்திருக்காரு. நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம லைஃப்பை லீட் பண்ணுற நம்மளை நம்ம எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த புக்கில் ஆத்தர் பேசியிருக்காரு. இன்ட்ரடக்ஷனில் ஆத்தர் அவர் கஷ்ட காலத்தில் அவர் அனுபவித்த எல்லா விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. 1998 அவரோட லைஃப்பை பற்றி இந்த புக்கில் பேசியிருக்காரு. 1998 அவரோட கம்பெனியை அவர் சேல் பண்ணதுலேருந்து அவரோட எல்லா சக்ஸஸ் அண்ட் அதர் அசட்ஸ் எல்லாமே இறங்குமுகமாயிடுது. அவர் வசதியாக இருந்த காலத்தில் சூதாட்டத்துக்கும் மற்ற லக்ஸுரி லைஃபுக்கும் அடிக்ட் ஆகி இருந்ததுனால அதுலேருந்து வெளிவரவும் முடியாமல், இந்த ஸ்ட்ரகிள்ஸை தாங்கிக்கவும் முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிசிஷனுக்கும் போயிடுறாரு. முக்கியமாக அவர் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது தெரிஞ்சும் எல்லார்கிட்டையும் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் வாங்கி திரும்பவும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் தோற்று போயிடுறாரு. இப்படி அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. இந்த நிலையில் அவரோட ரெண்டு பொண்ணுங்களை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. அவங்க லைஃப்பை இவரே ஸ்பாயில் பண்ணிட்டதாக நினச்சி டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாரு. 2002 அவர்கிட்ட கொஞ்சம் கூட கையில் பணம் இல்லாத சிச்சுவேஷன் வருது. அது மரணத்தை விட கொடுமையானது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. கடன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 0 கம்மியாக தான் அவர்கிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. 2002 எண்டில் அவரோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கு அவரோட டேலண்ட்ஸை ப்ரூவ் பண்ண எந்த ஒரு சான்ஸுமே இல்லாமல் போகுது. கம்ப்ளீட் டிப்ரெஷன் லைஃபுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. இப்படி அகைன் அண்ட் அகைன் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ணுற நிலைக்கு தள்ளப்படுறாரு. இப்படி அவர் ஸ்டார்ட் பண்ண 20-ல் 18 கம்பெனிஸை சேல் பண்ணிடுறாரு. அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விட்டுட்டு போயிடுறாங்க. இதிலிருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு தெரியாமல் அவருக்கு தோணின குழியில் அவரே விழுந்துக்கிட்டதா அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எல்லா டைமும் ஒரு சக்ஸஸ் வர்றப்பையும் அதை விட மோசமாக அவர் பழகின ஹேபிட் அவரை ஃபெயிலியருக்கு ஆளாக்கிடுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற தாட் மட்டும் அவரை விட்டு போகலை. சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற தாட் அவரை எல்லா ப்ராப்ளம்லேருந்தும் மீண்டு எழுந்து வரணும் அப்படின்ற தாட்டை கொண்டு வருது. அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போதான் புரியுது, மீண்டு துளிர்ந்து எழுந்து வரணும் அப்படின்னா அவருக்கானதை அவரே செய்யணும், அவருக்கு தேவையானதை அவர் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு. அவரோட ப்ராப்ளம்ஸ்லேருந்து மீண்டு எழுந்து வரணும்னா, சர்வைவ் ஆகணும்னா அவரை அவர் எல்லா விதத்துலேயும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு புரியுது. இதிலிருந்து நம்ம எல்லா நேரத்துலேயும் நம்ம பாஸ்ட்லேருந்து கற்றுக்கிட்டு திரும்ப திரும்ப ஒரே மிஸ்டேக்கை தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கவும் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணவும் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. புத்திசமில் நம்ம லைஃப்பில் தேவைகளையும் ஆசைகளையும் குறைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையும் ஆத்தர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்மளை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப நம்மளோட வே ஆஃப் திங்கிங் அண்ட் தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகுது. நமக்குள்ளே வர்ற சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஒரு புக்கை படிக்கிறதுனால வர்றது கிடையாது. அது மொமெண்ட் பை மொமெண்ட் நம்மளோட டெய்லி லைஃப் எஃபோர்ட்டை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து ஆத்தர் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது முக்கியம்னு சொல்ல வர்றாரு. நம்மளோட தேவைகள் அதிகமாகிறப்ப அதை ஃபுல்ஃபில் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கஷ்டமாகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்க, லைஃபோட சீக்ரெட்டை தெரிஞ்சிக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடி போகிறப்ப அது நமக்கு பாசிட்டிவிட்டியை கொண்டு வருது. இது எல்லாம் சேர்ந்து நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுற நமக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. இதை பற்றி தான் இந்த புக்கில் ஆத்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் தி சூஸ் யுவர் செல்ஃப் ஏரா பற்றி பார்க்க போகிறோம். சூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு சகாப்தமாக இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. அதோட பொருளாதார வரலாற்றை பற்றி ஆத்தர் ஒரு சில வரலாற்று நிகழ்வுகள் மூலம் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. கடந்த 5000 வருஷமாக அதிகளவிலான மக்கள் ஒரு சில தலைவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு பிரிவினை உண்டாக்கப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இப்படி பிரிஞ்சு வன்முறையோடு வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு அதிலிருந்து வெளியில் வரத்துக்கான தூண்டுதலாக அமைஞ்சது கண்டன்பர்க் பிரிண்டிங் ப்ரெஸ். இது மக்களுக்கு மத்தியில் அவங்களோட யோசனைகளை பகிர்ந்து ஒருத்தருக்கொருத்தருக்கான யோசனைகளை ஸ்ப்ரெட் பண்ணி தனி மனித சிறையிலிருந்து வெளியில் வரத்துக்கான காரணியாக அமைஞ்சது. இதோட விளைவாக முதல்ல மறுமலர்ச்சி, சீர்திருத்தம், தேவையான அளவிலான அறிவியல் படைப்புகளுக்கு தூண்டுதலாக அமைஞ்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதாவது தொழில் புரட்சி ஏற்பட காரணமாக மாறுது. ஆனால் சூஸ் யுவர் செல்ஃப் எராவோட ஆணிவேராக அமைஞ்சது வேர்ல்டு வார் 2 தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது எதனால அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 அதாவது 2nd உலகப்போரின் போது 16 மில்லியன் அமெரிக்க ஆண்மகன்கள் அவங்களோட நாட்டை பெண்களை நம்பி விட்டுட்டு போய் சண்டை போடுற நிலைமை வருது. நாட்டோட ஒட்டுமொத்த ஃபேக்டரிஸ் அண்ட் ஆஃபீஸையும் ஆண்கள் இருந்த இடத்துல அமெரிக்க பெண்கள் ரீப்ளேஸ் பண்ணி கண்ட்ரியை லீட் பண்ணிட்டு இருக்காங்க.
போர் முடிஞ்சு ஆண்கள் நாட்டுக்கு திரும்புறப்ப பெண்கள் அவங்க வீட்லயே உட்கார்ந்துருக்க வேண்டியதில்ல, அவங்களாலையும் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத உணர்றாங்க. பணம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு சுதந்திரத்தை தரும் அப்படின்றதையும் ரியலைஸ் பண்றாங்க. அதனால ஒரு வீட்டோட சிங்கிள் இன்கமும் டபுளா மாறுது. இது நாட்டோட போருக்கு பிந்தைய பொருளாதாரத்தோட வளர்ச்சியா மாறிடுது. வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடியான 30 வருஷத்துக்கான அமெரிக்கன்ஸோட பொருளாதாரம் நல்லாவே டெவலப் ஆக தொடங்குது. அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாக்குதல், உலகம் முழுவதுமா ஸ்ப்ரெட் ஆக தொடங்குது. யூஎஸ் உலக பொருளாதாரத்தை ஆள ஆரம்பிக்குது. இதோட விளைவா அமெரிக்கன்ஸ் அவங்களோட வேலை பறிப்போறதை பத்தி கவலைப்பட வேண்டிய நிலைமை இல்லாம போகுது. இது மூலமா ஒட்டுமொத்த அமெரிக்கன்ஸோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகுது. அவங்களோட எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸையும் ஆத்தர் அமெரிக்கன் ட்ரீம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த அமெரிக்கன் ட்ரீம்ஸ்ல புறநகர் பகுதியில ஒரு வீடு, 2 கார்கள், அவங்க குழந்தைகளுக்கான காலேஜ், அப்புறம் டிவி, இதெல்லாமே இன்க்ளூட் ஆகுது. இந்த சிச்சுவேஷன்ல ஃபெனி மயோ அப்படிங்கிறவரோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்னால அமெரிக்கன்ஸ் ஈர்க்கப்பட்டு வீடு வாங்குறதுல இருந்து அதை லீஸ்க்கு எடுக்கிறதுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. இதனால மார்டேஜ் இண்டஸ்ட்ரி நல்லாவே முன்னேற தொடங்குது. அமெரிக்கன் ட்ரீம்ஸ்ல ஒரு சேஞ்சும் வருது. இதுல இருந்து ஆத்தர் நம்மளோட என்டையர் லைஃபும் மார்க்கெட்டிங் ஸ்லோகன்ஸால ஏமாத்தப்படுது அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கிறப்ப அமெரிக்கன்ஸோட தேவை அதிகமானதுனால அவங்களோட இன்கம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லாம போகுது. 1960ல் ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே வளர்ச்சி அடையுது. இப்போ தி கிரேட் சொசைட்டி அப்படிங்கிற ஸ்லோகன் பிரபலம் அடையுது. 1970ல் பணவீக்கத்தின் காரணமா அமெரிக்க மக்களோட வருமானம் அதிகமாகுது. 1976ல் எதுலையுமே மக்கள் திருப்தி அடையல, அவங்களோட வருமானம் தேவைக்கு அதிகமா கிடைக்கிறப்பையும் அப்படின்ற சிச்சுவேஷன் வருது. 1980ல் அகைன் ஸ்டாக் மார்க்கெட் ஏறுமுகம் காண ஆரம்பிக்குது. 1990ல் சோவியத் பிளாக் அண்ட் இன்டர்நெட் பூம்னால சமநிலை நிலவுது. இருந்தாலும் 1970ல் இருந்து அமெரிக்க மென்னோட சராசரி வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு. இதை ஆத்தர் ஒரு கிராஃபிக்கல் டேட்டா மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சிச்சுவேஷன்ல 2008 வருது. எல்லாமே தலைகீழா மாறுது. உலக பொருளாதாரமே புரட்டி போடப்படுது. யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க நாட்டோட பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாத மாதிரி வச்சிக்க, அதாவது ஹெல்த்தியா காமிக்க, எல்லா பேங்க்லயும் அவங்களோட சொத்தின் மீதான வரியை செலுத்த தொடங்குறாங்க. இது மூலமா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாம சமநிலையை மெயின்டைன் பண்றாங்க. இருந்தாலும் இது மேல்தட்டு மக்களை செல்வந்தராக மாத்தினாலும் சராசரி மனிதனோட வருமானத்தை குறைச்சிட்டே தான் போகுது அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. இப்படி இருக்கிறப்ப மார்ச் 2009ல் ஆத்தர் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அந்த டைம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே டவுனாக போயிட்டு இருந்த நேரம். அவரோட வீடு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரைட் ஆப்போசிட்ல இருந்திருக்கு. இந்த டைம்ல S&P 500 20 வருஷத்துக்கும் பின்னாடி போகுது. இந்த சிச்சுவேஷன்ல ஆத்தருக்கு ஜாபும் போயிடுது. ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாரு. யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. எப்பவும் இல்லாத அளவு பொருளாதார வீழ்ச்சி கடந்த 10 வருஷத்துல ஏற்பட்டதா ஆத்தர் சொல்லியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ஆத்தர் ஒரு பேக் ஃபுல்லா சாக்லேட் எடுத்துட்டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல போய் நிக்கிறாரு. அங்க வர்ற எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்கறாரு. அது அவங்க சந்தோஷத்தை தூண்டுற ஃபினைல் ஃபைலமின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு நாள் ஃபுல்லா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவும்னு சொல்றாரு. ஆத்தர் சாக்லேட் கொடுத்துட்டு வந்த வார இறுதியில S&P 75 புள்ளிகளாகவும் அந்த மாத இறுதியில 125 புள்ளிகளாகவும் உயர்ந்திருக்கு. இதுல இருந்து ஆத்தர் ஒரு சின்ன சாக்லேட் வேர்ல்டு மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ற அளவுக்கு இருந்த எல்லாரோட டிப்ரெஷனையும் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லா ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஆத்தர் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அவனுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவனோட பினான்சியல் சக்சஸ் அடையணும்னு மட்டும்தான் திங்க் பண்றானோ தவிர, அவன் வேலை பண்றதுக்கு குறைவா தான் அவன் ஏர்ன் பண்றான் அப்படின்றத ரியலைஸ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை உணர்ந்து இருக்கிற 20% ஆஃப் பீப்புள் வேலை இழுக்கிறாங்க. ஆக்சுவலா இது அவங்களுக்கான பாதையை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்த 200 வருஷமா இருந்த ஒரு நிறுவனங்களை சார்ந்த நிலையை மறுக்க உதவுது அப்படின்னு சொல்றாரு. இந்த சூஸ் யோர் செல்ஃப் எரால நம்மளை திணறடிக்கிற பழைய முறைகளை மாத்தி நமக்கான ஓன் பாத்தை பில் பண்றதுக்கு பதிலா நம்ம மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நமக்கான வெற்றி, அதாவது சக்சஸ நம்ம தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இல்ல அப்படின்னா கடற்கரையில அலை கொண்டு வந்து திரும்ப உள்ள இழுக்கிற நொற மாதிரி மிடில் கிளாஸோட சராசரி வருமானம் இருக்க இருக்க கீழே இழுக்கப்பட்டு அமுக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. அடுத்ததா, எதுவுமே இந்த உலகத்துல ஸ்டேபிள் கிடையாது, எல்லாமே பர்மனண்டா டெம்பரரியா தான் இருக்கும் அப்படின்றத ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. ஒரு முறை ஆத்தர் அவரோட இன்வெஸ்டர் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாரு. அந்த ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட $1 trillion பரம்பரையா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆத்தர் அந்த ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு போறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு அவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்,
இங்க நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஒரு காலி பில்டிங்க பார்த்து கேட்க ஆத்தர் வெறிச்சோடி இடம் தான் அப்படின்னு ஆன்சர் பண்றாரு. இதை கேட்டு அவர் ஃப்ரெண்டு, இது எல்லாமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியா இருந்ததாகவும் எப்பவும் ஆளுங்க கூட்டாங்க இருந்ததாகவும் சொல்றாரு. இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்க்கு வேலை போயிட்டதாகவும் சொல்றாரு. ஸோ எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த பெர்மனன்ட்லி டெம்பரரி அப்படின்ற விஷயத்த ஆத்தர் இன்னொரு விஷயம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆத்தர் ஒரு டெம்பரரி ஸ்டாஃபிங் கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஜாயின் பண்றாரு. அந்த கம்பெனி 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் $400 மில்லியன் ரெவன்யூல இருந்து 2 வருஷத்துல $700 மில்லியன் வளர்ந்துருக்கு, ஈவன் அந்த பிளாட் எக்கானமி பீரியட்ல. இதுல இருந்து ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் விட டெம்பரரி ஒர்க்கர்ஸ் தான் கம்பெனிஸ் ஹையர் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு அவரோட இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கரெக்ட்னு உணர்றாரு. இதுக்கு இன்னொரு ரீசன், எல்லா இடத்துலயும் டெக்னாலஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டெக்னாலஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட் வந்ததுனால டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் போயிருது அப்படின்னு சொல்றாரு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பேப்பர்லெஸ்ஸாக மட்டும் மாறலை, பீப்புள்லெஸ்ஸாகவும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இந்த கியூபிக்கல் ஸ்லேவரி, அதாவது 9-to-5 ஜாப், நமக்கு எல்லா வித சக்ஸஸையும் கொடுத்துடாது. நம்ம எப்பவும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி கார்ப்பரேட்டுக்கு கீழே லேபராக இருக்கிறது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. பிஸ்னஸ் அப்படின்றது கார்ப்பரேட்டால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி நிறைய ஸ்டார்ட் அப் வந்துருச்சு, அவங்களுக்கும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. கார்ப்பரேட் அப்படின்ற ஒற்றைக்களை தாண்டி என்டர்பிரினர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. என்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது ஒன்லி மணி மேக்கிங் பண்றது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது வரலாற்றோட ஒரு புதிய நிலையா அமையுது. இது கலை, அறிவியல், பக்தின்னு எல்லா விஷயத்தையும் ஒன்றிணைச்சு புது ஐடியாஸை கொண்டு வந்து ஒரு மனிதன் அவனோட சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா டக்கர் மேக்ஸ் அப்படின்ற ஆத்தர் பத்தி சொல்லியிருக்காரு. டக்கர் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண 2 புக்குமே மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் சேல் ஆகுது, பட் அவருக்கு அது சந்தோஷத்தை தரல. பிகாஸ் அந்த புக்கோட சக்சஸ்ல முக்கால்வாசி பங்க அந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிச்சு. டெக்னாலஜிஸோட ஹெல்ப்னால அந்த பப்ளிஷிங் கம்பெனி பண்ண டிஸ்ட்ரிபியூஷன், எடிட்டிங், மார்க்கெட்டிங், பப்ளிசிட்டி அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் காசு யூஸ் பண்ணி அவரே பண்ண முடியும் அப்படின்றத உணர்றாரு. ஸோ அவரோட ஓன் பப்ளிஷிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் புக்கை பப்ளிஷ் பண்றாரு. இதுல அவருக்கு 80% ஆஃப் ரெவன்யூ கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பப்ளிஷிங் கம்பெனி கொடுத்தது 15% ரெவன்யூ மட்டும்தான். ஸோ அவருக்கான பாத்த அவர் சூஸ் பண்ணதுனால தான் அவர் சக்சஸ் ஆனாரு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து ஒரு கார்ப்பரேட்டோ, ஒரு மீடியாவோ, ஒரு யூனிவர்சிட்டியோ நமக்காக இறங்கி வந்து நம்ம சக்சஸை தீர்மானிக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்ல ஐடியா மூலமா நம்மளே உருவாக்கி அதை பிரயோகப்படுத்தி நமக்கான வெற்றியை நம்ம தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் நம்மளோட உள்ளுணர்வை எதிர்காலத்திற்கு நம்ம தினமும் தயார்படுத்தணும். நம்மளை சுத்திலும் இருக்கிற நெகட்டிவ் பீப்புள்ஸ், செயல்படாத யோசனைகள், நன்றியுணர்வு இல்லாமல் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கையின்மை, இது எல்லாமே வெற்றிக்கான வாய்ப்பை குறைக்குதுன்னு, இது எல்லாமே இல்லாம கிடைக்கிற வெற்றி நிச்சயமா சந்தோஷத்தை தராது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நமக்கு வர்ற எல்லா தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நம்ம பொருட்படுத்த கூடாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. ஃபைனலா இந்த புது சூஸ் யுவர் செல்ஃப் எரால நமக்கு இருக்கிறது 2 வாய்ப்பு தான். 1, டெம்பரரி ஸ்டாஃபர்ஸ் ஆகுறது. 2, ஆர்டிஸ்ட் என்டர்பிரினர், அதாவது தொழில் முனைவோரா மாறுறது. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம தான். எய்தர் என்டர்பிரினர், ஆர்டிஸ்ட், இன்னோவேட்டர் இல்லை அப்படின்னா இது எல்லாமே எதுவாக வேணாலும் நம்மளால் ஆக முடியும். ஆல்ரெடி இந்த உலகம் மாற தொடங்கிடுச்சு. இந்த மாற்றம் விதிமுறைகளாலோ அச்சடிக்கப்பட்ட பணத்தினாலோ அல்ல, எல்லா விஷயத்தையும் நம்ம வேல்யூ பண்ணுறதுனால தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது இப்போது ஹிஸ்ட்ரியாக மாறி இருக்கு. உலகம் மாறி இருக்கு, இன்னும் மாறிட்டே தான் இருக்கும். அதில் எந்த பக்கத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம தான் அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஆத்தர். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேர் ஜேம்ஸ் ஆல்சர். இந்த செகண்ட் சாப்டரில் ரிஜெக்ஷன் நம்ம லைஃப்பில் எந்தெந்த ஸ்டேஜில் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த சூஸ் யுவர் செல்ஃப் எரால நம்ம டெய்லி பண்ண வேண்டிய ப்ராக்டிசஸ் என்ன என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரிஜெக்ஷன் எல்லாரோட லைஃப்லையும் நிறைய டைம்ஸ் வந்திருக்கும். அந்த ரிஜெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டண்ட், அது நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா அமையுது அப்படின்றத பற்றி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். அவர் 12 வயசாக இருந்தப்ப சம்மர் கேம்ப்ல ஒரு பொண்ணை பார்த்ததாகவும், அந்த பொண்ணுகிட்ட அவர் விருப்பத்தை தெரிவிச்சதுக்கு அந்த பொண்ணு அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டதாகவும், அதுதான் அவரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன்னு சொல்கிறாரு. அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம்.
லவர்ஸ்ட் இருந்து இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்து இருக்கலாம், ஃபேமிலிட்ட, கவர்மெண்ட்டை, கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட இருந்து வேணால் இருக்கலாம். பட் அதனால் வர்ற பயத்தை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை நம்மளால் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தர் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மூலமாக நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச ரிஜெக்ஷனை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாரு. ஆப்வியஸாக நம்மளால் மோர் தென் 10 ரிஜெக்ஷனை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ட்ரையே பண்ணலை அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் வந்திருக்காது. ஸோ ரிஜெக்ஷனால் வர்ற பயத்தை நினச்சி ட்ரை பண்ணாமல் விட்டுருந்தா என்ன இருக்கும்? ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது டெய்லி பேசிஸில் நமக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்களை நம்மளால் வெறுக்கவும் முடியாது. எப்படி நம்மளை லவ் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பிளெஸ் பண்ணுறது கிடையாதோ அது மாதிரி தான் இதுவும். எல்லாருமே அவங்கவுங்க சுய விருப்பத்தின் கீழே இங்கே நடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம லைஃப்பில் நமக்கான சக்ஸஸ்க்கு நம்மளை சூஸ் பண்ணிக்க ஒரு ஹவுஸ் நமக்கு நமக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உடலளவிலும் மனதளவிலும் கடவுள் பக்தியோட கலந்திருக்கணும், ஒரு வலிமையான அடித்தளத்தோடு அமையணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கு பி கைண்ட் டு பீப்புள் அண்ட் ஆல் வில் பி வெல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நமக்கான வெற்றியை அடைகிறதுக்கான பில்டிங் பிளாக்காக அமையும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ஃபினான்சியலி ஃப்ரீடமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். அப்படி பொருளாதார சுதந்திரம், பொருளாதாரம் அதாவது ஃபினான்ஷியலுங்கிறத உள்ளடக்கினாலும் ஃப்ரீடம் அதாவது சுதந்திரன்ற வார்த்தையும் உள்ளடக்கினதாக இருக்குது. அந்த ஃப்ரீடம் நம்மளை சுற்றிலும் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை அதாவது ஆசீர்வாதத்தை தேடுறதா அமையணும். அது நமக்காக நம்ம உதவியாக இருக்கணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. முக்கியமாக அந்த ஃப்ரீடம் நம்ம சூஸ் பண்ண லைஃபை வழி நடத்துகிறதா இருக்கணுமோ தவிர நமக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதாக இருக்கக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் அதோட எண்டிங்கை அதாவது எல்லையை தான் தேடி ஓடிட்டுருக்கோம். அதை நம்மளோட சேஃப்டியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். பட் உண்மையான சேஃப்டி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தோட எண்டை தேடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ரிஜெக்ஷன் இல்லாமல் எதுக்கும் எல்லை கிடையாது, பேஷன் அப்படிங்கிறதும் கிடையாது, நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்குற மேஜிக்கும் நடக்காது. ரிஜெக்ஷனில் இருந்து நம்ம மீண்டு வர்றதும் அதை எப்படி டீல் பண்ணுறோங்கிறதும் நம்ம மன வலிமையோ உணர்ச்சிகளையோ சார்ந்தது கிடையாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ரிஜெக்ஷனால் ஏற்படுற காயம் எல்லாத்தையுமே காலம் சரி பண்ணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த காயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான டைம் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்குமே வேறுபட்டது. அது எவ்வளோ ஃபேக்டர்ஸ் அதாவது காரணிகளை நம்ம நம்மளை அஃபெக்ட் பண்ண விடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அந்த காரணிகளை பற்றி தான் இந்த புக் முழுவதுமாக ஆத்தர் சொல்லியிருக்கிறதாகவும் மற்றவங்களோட ஸ்டோரிஸ்லேருந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணலான்னு அது மூலமாக நம்மளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஒரு விஷயத்திலிருந்து ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வர்ற முதல் பயம் இந்த சமூகம் நம்மளை என்ன நினைக்குமோ அப்படிங்கிற கவலை தான். அந்த கவலை ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை குறைந்த அளவில் சுரக்கிறதுக்கு காரணமாக மாறுது. இந்த சமூகத்தின் மீதான கவலை நம்ம ரிஜெக்ஷனை பற்றி நமக்கு வர்றப்ப அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிடாக்சின்ற ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. அது இண்டிவிஜுவல்ஸ்க்கு மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிடாக்சினோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவும் மைண்ட் எக்ஸசைஸ் மூலமாகவும் எப்படி நம்ம மற்றவங்களோட ஒத்து போகிறோம் அப்படிங்கிறது மூலமாகவும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயம் மற்றும் கெட்ட விஷயத்துக்கு மேலே எப்படி நம்ம ஈவனாக நன்றி உணர்வை செலுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அமையும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்காக நம்மளோட ஒட்டுமொத்த லைஃபையும் அந்த ஹார்மோன்ஸ் தான் ரூல் பண்ணுது அப்படின்றது கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு இன்டியூசிங் ஃபேக்டராக செயல்படுது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு தெரபிஸ்ட் நம்மளோட நெகட்டிவிட்டிக்கு ரீசன் எதுன்னு நம்ம பாஸ்ட்லேருந்து திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறது உண்டு. பட் அது நிஜமாக நம்ம சந்தோஷத்தை கொண்டு வர உதவாது. நெகட்டிவிட்டிக்குள்ளேயே குடியிருந்துட்டு திடீர்னு பாசிட்டிவை தேடுனா அது கண்டிப்பாக வேலை செய்யாது. நம்மளால் சந்தோஷத்தை வருத்தம் அப்படிங்கிற பணத்தை வச்சு வாங்க முடியாது அப்படின்னு ஆத்தர் யூ கான்ட் பை ஹாப்பினஸ் வித் தி கரன்சி ஆஃப் அன்ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாசிட்டிவிட்டியை கொண்டு வரத்துக்கு பாசிட்டிவான அடித்தளத்தை மனதளவிலும் உடலளவிலும் உணர்ச்சி பூர்வமாகவும் பக்திமயமாகவும் நம்ம உருவாக்கணும்னு ஒரு தடவை இந்த நாளும் ஒருங்கிணைந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிற மனவீட்டோட அடித்தளத்தை நம்ம கட்டிட முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சிலர் சொல்கிறதுண்டு ரிஜெக்ஷன் மூலமாக நம்ம வலிமை அடைகிறோம் அப்படின்னு. மேபி சில சமயம் அது ஸ்ட்ரென்த் அண்ட் விடாமுயற்சியை கொடுத்தாலும் அது நம்மளை ஆப்வியஸாக காயப்படுத்தும். செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்லப்படுற ஃபெயிலிங் ஃபார்வர்ட் ஆர் எக்ஸ்கியூசஸ் பியாண்ட் ஆர் அதர் நெகட்டிவான தலைப்புகள் கொண்ட புத்தகங்கள் எல்லாமே வெற்றிங்கிறது 90% தோல்வியையும் 10% விடாமுயற்சியையும் தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணத்தை சொல்கிற புக் இது கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு.
சின்ன வயசுல நம்ம எதுக்குமே போதுமான அளவு சரி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருப்போம். வேற யாராவது ஒருத்தர் நம்மளை இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ரிச்சா, சர்டிஃபைடா, படிச்சவங்களா, எல்லாரோட ஒத்து போறதா இருக்கணும் அப்படின்ற மாதிரியா நம்மளை மற்றவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது நமக்கு அதிக அளவிலான பாதுகாப்பின்மை, அதாவது அன்செக்யூரிட்டியை கொண்டு வரும். யாருக்காவது நம்மளை பிடிக்கல, நம்மளை ஒரு விஷயத்துக்கு தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நம்ம மேல நமக்கே மோசமான தாட் வந்துடும். இது மாதிரியான கண்மூடித்தனமான விஷயத்த எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னும், நம்ம அதை கத்துக்கவே கூடாதுன்னு மறந்துடணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸ்டான்லி மில்கிராம் அப்படிங்கிற சைக்காட்டிஸ்ட் ஒரு சிம்பிள் டெஸ்ட பண்றாரு. என்னன்னா, 10 ஸ்டூடெண்ட்ஸை நியூயார்க் சிட்டி சப்வே சிஸ்டம்க்கு கூட்டிட்டு போய் அங்க உட்கார்ந்திருந்த ரேண்டம் பீப்புள்ஸ்ட எங்களுக்கு உட்கார சீட் தர முடியுமா அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காரு. 70% மக்கள் அதுக்கு ஓகே சொல்லி அவங்க சீட்டை விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு, சீட்டை விட்டு கொடுத்த மக்கள் எல்லாமே எழுந்து உட்கார இடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு டைமும் சீட் கேட்கறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கான ஒன்னு கேட்கறதுக்கு கூட நமக்குள்ளேயே மறைமுகமா ஒரு பர்மிஷன் கொடுத்துக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றத நோட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து சூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோன்றதோ, இல்ல நமக்கு தேவையானதை நம்ம எப்படி பெறோன்றதோ கிடையாது. பட் சூஸ் யுவர் செல்ஃப் எராவோட ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸும் ஸ்கில் செட்டும் வரும். அது நமக்கான இடத்த அடையிறதுக்கும் நம்ம கேட்டதை நம்ம பெறுறதுக்கும் உதவியா இருக்கும். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான நம்ம விஷுவலைஸ் பண்றதை செய்யற விஷயம் கிடையாது. இந்த புக்ல நமக்கான இடத்தை நம்ம அடைய தேவையில்லாத கட்டுக்கதைகளை புரிஞ்சு அதை உட தெரிஞ்சிட்டு போறதுதான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்மளை சுத்திலும் கண்மூடித்தனமான மக்கள் குருடர்களா இருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய ஒருத்தரை நம்ம மாறிட்டாலே நமக்கான புதிய உலகத்தை தேடி போக முடியும். நம்மளால மற்றவங்களுக்கு கலங்கர விளக்கமா திகழ முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதை நம்ம செய்யறப்ப இயற்கையோட விதிப்படி நம்மளால மற்றவங்களோட வாழ்க்கையும் மேம்படுத்த முடியும், நம்மளோட வாழ்க்கையும் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்ததா, நம்ம லைஃபை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருத்தர் ஒட்டுமொத்தமாக நம்ம லைஃபோட கண்ட்ரோலை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். 20 முன்னாடி ஆத்தர் மற்றவங்களுக்கு அவரை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி சோர்வடைகிறத உணர்றாரு. தொடர்ந்து அவரை அவர் வேலைக்காகவும் புத்தகத்துக்காகவும் மற்ற எல்லா விஷயத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு தயார் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது விதத்தில் அவரை அவர் மாற்றிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் டேட் அப்போ அவருக்கு பிடிக்காத சிகரெட்டை ஒரு பொண்ணு பத்த வச்சப்ப, டான் கைலி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ரைட் சாய்ஸ் இல்லைன்னு அவர் தெரிஞ்சப்பையும், டான் கைலி தான் இது வரைக்கும் இருந்ததுலேயே சிறந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு அவர் சொன்னதையும், அந்த டேட்டோட எண்ட்ல அந்த பொண்ணு அவரை ரிஜெக்ட் பண்ணதையும் சொல்லியிருக்காரு. இதுவரை நடிச்சது போதும், எல்லா விஷயத்துலையும் அவரை இனிமேல் அவரை சூஸ் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, அவருக்கு பிடிச்ச லைஃப் அவர் வாழணும் அப்படின்னு அவரை உணர வச்சது ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் HBO இருந்து ரிஜெக்ட் ஆனது. ரெண்டாவது, அவரோட ஃபர்ஸ்ட் கம்பெனியை சேல் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தப்போ அந்த கம்பெனியை $300,000 பை பண்ணிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டர் அவர் கம்பெனியை வாங்கிக்க இருந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டும் ஒரே நேரத்தில் நடந்ததாகவும் சொல்கிறாரு. இந்த ரெண்டு இன்சிடெண்ட்ல இருந்து திரும்ப இது நடக்கக்கூடாதுன்னு அவரோட எல்லா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ்லையும் அவரை சூஸ் பண்ணுற அந்த டிசைடிங் ஃபேக்டராக அவர் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு. பட் இந்த ஆட்டிடியூட் கண்டிப்பாக கரெக்ட் கிடையாதுன்னு, இது $100,000 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு உடனே பழைய நிலைக்கு போய் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்க நினைக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சூஸ் யுவர் செல்ஃப் எரால நம்மளை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆத்தர் சொல்ற பிராக்டிசஸை நம்ம பண்ணாலே போதும். அந்த பிராக்டிசஸ் தான் ஒரு ஒரு டைமும் ஆத்தர் தரையில விழுந்து கிடந்தப்பையும் மீண்டு வர உதவியா இருந்திருக்குன்னு, அந்த பயிற்சிகளை பழகிக்க ரொம்ப டைம் அவருக்கு எடுத்துக்கிட்டதாகவும், அந்த பிராக்டிசஸை தான் இந்த புக்ல சூஸ் யுவர் செல்ஃப் எராக்கு நம்மளை பழகிக்க சொல்லியிருக்கிறதாகவும் ஆத்தர் சொல்றாரு. பெருங்கடல்கள் உருவாக்குற சிற்றலைகள் அந்த பெருங்கடல் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னாலும், அது அதோட கரையை அடையிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணி தான் அந்த பெருங்கடலோட ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ நம்மளோட இலக்கு அந்த பெருங்கடல் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதா தான் இருக்கணும் அப்படின்னும், அப்படி அந்த பெருங்கடல் மாதிரி ஆக நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளோட லைஃபையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃபையும் மேம்படுத்துறது தான் அப்படின்னும் ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ லெட்ஸ் என்டர் இன் டு தி சூஸ் யுவர் செல்ஃப் எரா.
ஹவு டு சூஸ் யுவர் செல்ஃப், அதாவது நம்மளை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஆத்தர் 20 வருஷமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிட்டே இருந்திருக்காரு. ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்ததும் அடுத்ததாக அந்த அடிக்ஷனை வேறொரு அடிக்ஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்தந்த மொமெண்ட்டுக்கு அவரை சந்தோஷப்படுற பழக்கத்தோடு அவர் ஒட்டிக்கிட்டு அதை அவரோட அடிக்ஷனாக மாற்றிக்கிட்டதாக சொல்கிறாரு. அடிக்ஷன் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் பின்வருமாறு விவரிக்கிறாரு. ஒரு ரூமில் ஏற்படுற தீ அந்த ரூமில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியாக அணைஞ்சிட்டு அதை விட்டுட்டு போகிறது எல்லாமே சாம்பல் மட்டும்தான். அந்த சாம்பல் மாதிரியானது தான் இந்த அடிக்ஷனும். அந்த அடிக்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். வாரத்துக்கு 100 மணி நேரம் பேர் புகழ் பணம் எல்லாத்துக்காகவும் உழைச்சிட்டு பெரிய வீடு சுற்றிலும் சகல வசதிகளையும் பெறுறது ஒரு விதமான போதை அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் மேலே இத்தனையும் அடைஞ்சிட்டு அப்புறம் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற பல பேரோட கூற்றும் ஒரு விதமான போதை தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. யாருமே யாரையும் இந்த வசதி வாய்ப்புகளுக்கு அடிமைப்படுத்திக்க சொல்லியும் அதிலிருந்து சுதந்திரத்தை தேட சொல்லியும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. எல்லாமே அவங்கவுங்களோட சுய விருப்பம் தான். நமக்கான சுதந்திரம் நம்மகிட்ட தான் இருக்குது, அதை பயன்படுத்த வர்றதும் நம்ம தானும், அது எல்லாத்தையும் இந்த சூஸ் யுவர் செல்ஃப் ஃபேரால வென்றெடுக்க முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. நமக்கான ஸ்பேஸ், நமக்கான ஃப்ரீடம் நமக்கு வேணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம என்ஜாய் பண்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் சில பீப்புள்ஸ் சொல்கிறது உண்டு, எனக்கு நான் என்ஜாய் பண்ணுறதை பண்ணணும் தான் ஆசை, ஆனால் எனக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எனக்கானதை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் இந்த புக்கு நமக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணுறதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளோட கெரியரை அமைச்சிக்கிறது மட்டும் கிடையாது, அது எல்லா விஷயத்துலேயும் நம்மளை மகிழ்விக்கக்கூடிய நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயத்த செய்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், பிடிச்ச புக்கை படிக்கிறது, நம்மளை மகிழ்விக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுறது, நம்ம விரும்புகிற ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும் போகிறது, யார் ஒருத்தர் நம்ம அவங்கள லவ் பண்ணுற அளவுக்கு நம்மளை திரும்ப லவ் பண்ணுறாங்களோ, அவங்க வின் பண்ண மாதிரி நம்மளும் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட மட்டும் டீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்குது. இப்படி நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு பதிலாக எல்லா நேரமும் நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம எஸ் சொல்லி பழகியிருப்போம். இப்படி நம்ம செய்கிறப்ப நமக்குள்ளே உண்டாக வேண்டிய அந்த உள்ளுணர்வு, அந்த தீப்பொறி, அந்த உற்சாகம், அந்த வலிமை எல்லாமே நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஸோ நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம எஸ் சொல்கிறோமா இல்லை நோ சொல்கிறோமா அப்படிங்கிறதும், அந்த உள்ளுணர்வில் ஏற்படுற ஆத்ம திருப்தி வர்ற மாதிரி செயல்படுறதுக்கும் இந்த தினசரி பயிற்சிகள் உதவும்னு ஆத்தர் நமக்கான தினசரி பயிற்சிகள் பற்றி சொல்லியிருக்காரு. இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த விண்வெளி அண்டம் மாதிரி நம்ம டோட்டலாக வெற்றிடமாக எம்டியாக இருக்கும் அப்படின்னு. அதிலிருந்து தான் நிஜமான நம்மளை நம்மளோட அந்த ரியல் ஹாப்பினஸ்ஸை கொண்டு வர முடியும். ஆனால் அந்த வெற்றிடத்தை நம்ம தேவையில்லாத காதல், பணம், இன்பம் அப்படின்னு எல்லாத்த வச்சியும் ஃபில் பண்ண பார்க்குறோம். பட் எல்லாமே எப்போவுமே போதுமானதாக இருக்க போகிறதில்ல. அந்த எம்டினஸ்ஸை தவிர மித்த எல்லாமே ஒரு கட்டத்தில் சிதஞ்சு தான் போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆனால் ஆத்தர் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண வெளியிலிருந்து அந்த காதலையோ அந்த பணத்தையோ அந்த இன்பத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு, எப்பவும் நம்ம கூட இருக்கிற அந்த உள்ளுணர்வை தான் தூண்டுகோலாக பயன்படுத்தணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் நம்ம லைஃப்பில் நம்மளோட ஃபிசிக்கல் பாடியோட சேர்த்து மொத்தம் 4 பாடிஸாக அசியூம் பண்ணிக்க சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் பாடி, எமோஷ்னல் பாடி, மென்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, இது எல்லாத்தையும் அடித்தளமாக வச்சு தான் நமக்கான நம்மளை தேர்வு பண்ணி இந்த சூஸ் யுவர் செல்ஃப் ஏரால வெற்றியோட வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் பாடி, இது நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஓடு மாதிரி அமையுது அப்படின்னு சொல்கிறாரு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது உடல்நலம் சீரானதாக இருந்தால் மட்டுமே நமக்கானதை நம்ம செய்ய முடியும். அப்படி நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா, முதல்ல ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 7-9 மணி நேர தூக்கம் அவசியமானது. அடுத்ததாக அதிகப்படியான குடிப்பழக்கம் கூடவே கூடாது. தினமும் அட்லீஸ்ட் 3 மணி நேரத்துக்கு 10 நிமிடமாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும். லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டு மூலமாக படியேற பழகிக்கணும். தினமும் குறைஞ்சது 5 நிமிஷமாவது யோகா பண்ணணும். இப்படி ஆத்தர் நம்மளோட ஃபிசிக்கல் பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. அதோட அவரோட டெய்லி ரொட்டீனை பற்றியும் சொல்லியிருக்காரு. அவரோட காலை 5 முதல் 6 மணியில் துவங்குது. மோஸ்ட்லி புரதச்சத்து மிகுந்த காலை உணவு, அப்புறம் மதியம் 2-3 மணி அளவில் மதிய உணவு, நிறைய நடை மற்றும் மூச்சு பயிற்சிகள், அப்புறம் 8-9 மணி அளவில் தூக்கம் அப்படின்னு முடியுது. நைட்டு 3rd meal, அதாவது இரவு உணவும் குடிப்பழக்கமும் செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணி இரவு நேர தூக்கத்தை பாதிக்கும்னு சொல்லுவாங்க.
சொல்றாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது எமோஷனல் பாடி பத்தி. உணர்வு பூர்வமா எப்பவும் நம்மள சுத்திலும் பாசிட்டிவ் எனர்ஜி தரவங்களை மட்டுமே நம்ம வச்சுக்கணும். அதன் மூலமா நம்ம பாசிட்டிவா இருக்க கத்துப்போம். நம்மள மட்டம் தட்டுறவங்கிட்ட இருந்து எப்பவுமே விலகியே இருக்கணும். அதுக்காக மொத்தமா அவங்கள அவாய்ட் பண்ணாம அவங்களுக்காக ஒதுக்கப்படுற நேரத்தை குறைக்கணும். ஜஸ்ட் ஹாய் பாயோட நிறுத்திக்கணும். ஈவன் உங்க எனர்ஜியை ட்ரைன் பண்றவங்க உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்கள விட்டு விலகியே இருக்கணும். உள்ளுக்குள்ள அழுக்க வச்சுட்டு ஒரு நாளும் நம்ம அழகா தெரிய முடியாது. ஸோ தந்திரமா இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாமலேயே அவங்க தந்திரத்தை உங்க மேல திணிச்சிடுவாங்க. அதனால எப்பவும் அதை நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்படியா எமோஷனல் பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு எக்ஸசைஸை ஆத்தர் இதுக்கு சம்பந்தமா சொல்றாரு. அது என்னன்னா, நாளொன்றுக்கு 2500 வார்த்தைகளை சாதாரணமா பேசுறதுக்கு பதிலா 1000 வார்த்தைகளை மட்டும் உபயோகப்படுத்தி செயல்படுறதுனால வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுத்து தேவையானதை பேசுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம மென்டல் பாடிக்கான ப்ராக்டிசஸ் பத்தி. நம்மளோட மைண்டு எப்பவுமே நமக்கு பாஸா இருக்கும். அது நம்ம எப்பவுமே பிஸியாக வச்சுக்க ட்ரை பண்ணும். அது எப்படி அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத ஓவர் திங்க் பண்ணுறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் டிப்ரெஸ் ஆகிறதுக்கும் நம்ம எப்பவுமே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கும் அது நம்மளை பிஸியாக வச்சுக்கும். அதுக்கு கண்டிப்பாக கடிவாளம் கட்டணும். அப்படி கடிவாளம் கட்டுறதுக்கு தினமும் 10 வழிகளில் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது கடினமான ஒன்றா நம்ம பிளான் பண்ணணும். அது எவ்வளவு கடினம் அப்படின்னா, நம்ம மைண்டை டயர்டாக்கி வேர்வை வர அளவுக்கு அது கடினமாக இருக்கணும். உங்கள் மைண்டை டயர்டாக்குற அளவுக்கு அடுத்தடுத்து 10 ஐடியாஸை செட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பிரிச்சுவல் பாடியோட ப்ராக்டிசஸ் பற்றி. இதில் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு விஷயத்துக்கு நம்மளை நம்ம அர்ப்பணிக்கிறப்ப நம்மளால் நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லாத்துக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ முடியும். ஆத்தர் பாஸ்டையும் ஃப்யூச்சரையும் பற்றி திங்க் பண்ணுறத டைம் ட்ராவலிங் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்பவுமே ப்ரெசன்ட் பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணணும். அது மட்டும்தான் எல்லா விஷயத்துலையும் நம்மளை நம்ம அர்ப்பணிப்போட செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம நம்மளோட கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால பயத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்துக்கு சரணடைய ஆரம்பிக்கணும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற அழகை ரசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை சுற்றிலும் பாசிட்டிவ் பீப்புள்ஸை வச்சிக்க துவங்கணும். மனசுக்கு கடிவாளம் போட பழகிக்கணும். ஹெல்தியான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற லைஃபை அமைச்சிக்கணும். இப்படி இந்த விஷயங்களை நம்ம செய்கிறப்ப மட்டும்தான் நம்மளை சுற்றிலும் நம்மளை எரிச்சு சாம்பலாக்குற வாய்ப்புகள் குறையுது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு விஷயத்துக்கு நம்மளை நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னு நம்பணும். எல்லாமே நம்ம விரும்பின மாதிரி தான் நடக்குது அப்படின்னும் நம்பணும். எல்லா விஷயமும் எல்லா பவரும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம நினைக்கணும். அதுக்கான ரிசல்ட்டாக எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. தினசரி ஆத்தர் சொல்ற பயிற்சிகளுக்கு நம்ம நம்மளை அர்ப்பணிக்கிறப்ப அது நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை க்ளோஸ் பண்றாரு ஆத்தர். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இது எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த செகண்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட்ல டெய்லி சிம்பிள் ப்ராக்டிசஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஆத்தர் அவரோட பிளாக்ல அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட வார்த்தையா ஐ வாண்ட் டு டை, அதாவது எப்படி நான் இறக்குறது மாதிரியான சர்ச் தான் அதிகப்படியாக மக்கள் தேடி இருக்கிறதா சொல்றாரு. ஒரு தடவை நம்ம பிறந்துட்டா இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறது தான் முக்கியம். மற்ற எல்லாரும் மாதிரியும் பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்றவங்க, எப்பவும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ண லைஃப்பை வாழ்கிறவங்க சாகிறதுக்கு முடிவெடுத்தா அது ப்ராப்ளம் இல்லைன்னு, அது நிச்சயமாக ஒரு முழுமையான தனிமனித வாழ்க்கை கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சாகணும் அப்படின்ற தாட் மக்களுக்கிடையே வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்னா வேலை கல்யாணம் உறவுகள் வீடு காலேஜ் டிகிரி அப்படின்னு இருக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கிறது தான். இன்கேஸ் இதில் ஏதாவது கிடைக்கல அப்படின்னா அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி உடஞ்சி போயிடுறாங்க. பட் ஆப்வியஸாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. எல்லாருமே சுவாசிக்கிறோம் அப்படின்றப்ப ப்ராப்ளம் என்னென்னா, அவங்கவுங்களுக்கான லைஃபை தேர்ந்தெடுக்க தனிநபருக்கு தெரியலை. அதனால மற்றவங்க ஆளுமை பண்ணுற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு சோர்ந்து போகிறாங்க. இதே தான் ஆத்தருக்கு திரும்ப திரும்ப நடந்ததாகவும் பட் அது முடிவுக்கு வந்ததாகவும் சொல்கிறாரு. இந்த சிம்பிள் டெய்லி ப்ராக்டிசஸை தினமும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே ஏற்படுற மாற்றம் எக்ஸ்டர்னல் திங்ஸ்லேயும் மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி எக்ஸ்டர்னல் சேஞ்சஸான கடலோட கடைசி அலை மாதிரி ஜாப்ல ப்ரொமோஷன், நியூ ஜாப் ஆஃபர், புது ரிலேஷன்ஷிப்னு கொண்டு வரும்.
போகிறோம். பட் அந்த பெருங்கடல் உங்களுக்குள்ள தான் இருக்குது. இந்த எல்லையற்ற வெற்றி எல்லாமே 50 வருஷம் குகைக்குள்ள தவம் பண்ணி கிடைக்க போகிறது கிடையாதுன்னு இந்த சிம்பிள் டெய்லி ப்ராக்டிசஸ் மூலமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது ஜஸ்ட்டு ஹெல்தியாக உடலளவிலும் மனதளவிலும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருந்தாலே போதும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த சிம்பிள் டெய்லி ப்ராக்டிசஸில் முதல் ஒன்றா ஆத்தர் சொல்கிறது தினமும் 8 மணி நேர தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டாவது ஒன்று, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 வேளை சாப்பிட சொல்கிறாரு. அப்புறம் டிவி ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ண சொல்கிறாரு. ஒரு நாள் முழுவதுமாக எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்க சொல்கிறாரு. அடுத்ததா மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்த இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ண சொல்கிறாரு. அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேங்க்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபன்னி மூவியோ இல்லை ஸ்டாண்டப் காமிக்கையோ பார்க்க சொல்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு இருக்கிற ஐடியாஸை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாரு. அந்த ஐடியா எதை பற்றி வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட், அதாவது ஆன்மீக வார்த்தைகளை வாசிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தினமும் காலையில் நம்ம எந்திரிக்கிறப்ப இன்றைக்கி நான் ஒருத்தரோட லைஃப்பை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சொல்லிக்க சொல்கிறாரு. அப்படி நம்மளை யாரோட லைஃப்பை சேவ் பண்ணோம் அப்படின்றதையும் கண்காணிச்சிட்டு இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹாபியை நமக்காக பழக்கிக்க சொல்கிறாரு. அந்த ஹாபி நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருந்து வேற ஒரு பாத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதா அமையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம தினமும் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு ஷெட்யூலாக எழுதி அதில் ஏதாவது ஒன்றை கிராஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை திரும்ப செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தரை சர்ப்ரைஸ் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 10 பீப்புளை நினச்சிட்டு அவங்களுக்கு நம்மளை நன்றி உணர்வாக நன்றி செலுத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தரை மன்னிக்க சொல்கிறாரு. நம்ம நேராக அவரை போய் பார்த்து சொல்லணும் அப்படின்றது கிடையாது, ஒரு பேப்பரில் அவங்கள மன்னிச்சிட்டதாக எழுதி அந்த பேப்பரை எரிச்சிட சொல்கிறாரு. இது நிஜமாகவே ஆக்சிடாக்சின் அப்படின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எலிவேட்டரில் ஏறுறதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாரு. அடுத்ததாக 1970 வெளிவந்த சைக்காலஜி புக்கில் இருந்து டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ அப்படின்ற ஃப்ரேஸை ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. இதிலிருந்து நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தினமும் ஒருத்தரை நம்ம விரும்புகிறத, அதாவது லவ் பண்ணுறதா சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணாத ஒருத்தர் கூட செக்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. தினமும் நம்ம ஷவர் எடுத்துக்கணும், நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஏதாவது ஒரு பர்சனோட பயோக்ராஃபியை எடுத்துட்டு அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு டெய்லியும் ஒரு சாப்டரை அந்த புக்கில் ரீட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண சொல்கிறாரு, அதுக்கு பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆத்தர், நீங்கள் நான் சாகிறதுனால எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முடிவை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்க சொல்கிறாரு. இது மூலமாக எதுவுமே கடந்து போகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல வர்றாரு. அடுத்ததாக டீப் ப்ரீத் பண்ண சொல்கிறாரு. நமக்கு ஒரு ஒரு தடவையும் ப்ராப்ளம் வர்றப்பையும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்துட்டு யோசிக்க சொல்கிறாரு. அதுக்கு யோகாவை பழகிக்க சொல்கிறாரு. இப்படி டெய்லி சிம்பிள் ப்ராக்டிசஸை நம்ம பழகிறது மூலமாக நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் வரக்கூடும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதோட கண்டினியூஸாக புக்கில் இருக்க ஸ்டோரிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் தரையில் வீழ்ந்து கிடைக்கிற அளவு தோல்வி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் அதுக்கு தீர்வாக இந்த டெய்லி ப்ராக்டிசஸ் எப்படி அமைகிறது அப்படின்றத பற்றியும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. எப்போவும் நம்மளை சுற்றிலும் இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஆத்தருக்கு ஒரு தடவை ஒரு மெயில் வருது. அதில் ஒருத்தர் அவருக்கு சாகிறதை தவிர வேறு வழி இல்லை, அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் $90 தான் இருக்கிறதாகவும் இன்னும் 8 நாளில் அவர் ரெண்ட் பே பண்ணணும், அதுக்கு கூட அவர்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் அவர் 2 மீடியா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவருக்கு யாருமே ஜாப் தரல அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அந்த மெயிலை ஆத்தர் படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஆத்தர் அந்த மெயில் பண்ணவர் வாழ்வா சாவா அப்படின்ற மனநிலையோட ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறதாகவும் ஆத்தரும் ஒரு சமயத்தில் அந்த மனநிலையில் தான் இருந்ததாகவும் அதிலிருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு உதவின வழிமுறைகளை சொல்கிறதாகவும் சொல்கிறாரு. மேபி அந்த வழிமுறைகள் அவருக்கு அவரோட ரெண்ட்டை 8 நாளில் பே பண்ண உதவலை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத்துக்கு அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்,
அவர் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எந்த விஷயத்தில் இவர் நன்றியோடு இருக்காருன்னும் அவங்கள்டிருந்து எதை கற்றுக்கிட்டதால் அவங்கள இவர் லவ் பண்ணுறாரு அப்படின்றதையும் சொல்ல சொல்கிறாரு. அது யாராக வேணால் இருக்கலாம், அவரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்த சொல்கிறாரு. இரண்டாவது ஒன்று, கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி உதவி தேவைப்படுற பீப்புளுக்கு உதவி பண்ண சொல்கிறாரு. இது மூலமாக மோசமாக அவரை பற்றி அவர் நினச்சிட்டு, அவரோட ப்ராப்ளம் பற்றி நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தில் மனம் செலுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது ஒன்று, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தூங்குறதுக்கு ஹெல்ப் கேட்க சொல்கிறாரு. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் குறைஞ்சது 9 மணி நேர தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வர உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. நான்காவதா, அவரை எக்ஸசைஸ் பண்ணும்படியாக ஆத்தர் அறிவுறுத்துறாரு. ஈவன் ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் போகிறது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை பண்ண சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி எப்பெல்லாம் நம்ம வருந்துற மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வருதோ அப்போயெல்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ணுற தாட்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. பட் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றிருப்ப நம்மளோட பிரச்சனைகள் மிகவும் சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு 8 நாளுக்கு அப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. 8 நாட்களுக்கு பிறகு அவருக்கு அந்த மெயில் பண்ணவர் திருப்பியும் மெயில் பண்ணுறாரு. அதில் அவர் ரெண்ட் பே பண்ணிட்டதாகவும் இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சில சமயம் இது மாதிரியான அவசர காலகட்டத்தில் ஒரு சில செயல்முறைகள் தேவைப்படுது. இருந்தாலும் அது குறுகிய காலகட்டத்துக்கு தான் பயன்படும் அப்படின்னும், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃப்பில் சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த டெய்லி சிம்பிள் ப்ராக்டிசஸை முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் ஆத்தர் சொல்கிறாரு. இப்படியா இந்த செகண்ட் சாப்டர் முடிவுறுது. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேர் ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 3rd chapterல நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம வாழ்றது, அதுக்கு நம்மளை எப்படி சூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. நம்மளோட லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம லைஃப்பை நம்ம ஆளுமை பண்ணுறதுக்கு நம்ம மேலே நமக்கான அன்பு, நமக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியம். இந்த உலகத்தில் யாருக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னாலும் நமக்கு நம்மளை பிடிக்கணும், நம்மளை நம்ம லவ் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் ஆத்தர் சூஸ் யுவர் செல்ஃப் டு லிவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தரோட ஃப்ரெண்ட் கமல் ரவிகாந்த் அப்படிங்கிறவர் ஆத்தருக்கு அவரோட பிளாக் மூலமாக ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காரு. அவரை மீட் பண்ண ஆத்தர் சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு போனப்போ பிளான் பண்ணுறாரு. பட் அவரை மீட் பண்ண முடியல. அந்த டைம்ல அவர் ரொம்பவே சிக்கா க்ரானிக் சிக்னஸோட இருந்ததா ஆத்தர் சொல்றாரு. இந்த சிக்னஸ்க்கு முன்னாடி கமலுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததாகவும், நல்லா போயிட்டு இருந்த அவரோட கம்பெனி ஃப்ளாப் ஆகி அவரோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதாகவும், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்துட்டதாகவும் ஆத்தர் சொல்றாரு. இதுல இருந்து நம்மளோட ஹாப்பினஸை எக்ஸ்டர்னல் கோல்ஸான ஃபினான்சியல் சக்சஸ், அதாவது பொருளாதார வெற்றி, உறவுகள் மீது வெற்றி பெறுறது அப்படியானது மேல வச்சா அது கண்டிப்பா ஏமாற்றத்தை தான் தரும். அது மாதிரியான விஷயங்கள் நல்லபடியா போறது மாதிரி இருந்தாலும் அது சுழற்சி முறையில மாறிடும். இந்த இலக்குல ஏற்படுற மாற்றம் இமீடியட்டா நம்மளோட நிலையான இன்டர்னல் பாடிஸ்ல எதிரொலிக்கும். நம்ம உணர்ச்சிகள் உடைஞ்சு போகும், சோகமா வலியோட ஏமாற்றத்துக்கு ஆளாகும். அப்படியே கடந்த கால மகிழ்ச்சியான விஷயங்கள் நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைச்ச இலக்குகள் கூடயே ஒட்டிட்டு இருப்போம். அது நம்ம கை நம்ம உடம்புல இருந்து கலண்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. இப்படியா இருக்கிறப்ப ஆத்தருக்கு கமல் கூட இருந்த கான்டாக்ட் விட்டு போகுது. திடீர்னு ஒரு நாள் கமல்கிட்ட இருந்து ரிப்ளை வருது. அப்ப ஆத்தர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிச்சதுக்கு கமல் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததா சொல்றாரு. திரும்ப கொஞ்சம் மாசங்களுக்கு அவங்களுக்கு இடையான கான்டாக்ட் விட்டு போகுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா கமல் அவரோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டதாகவும், ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டதாகவும், அப்ப அவரோட அந்த கம்ப்ளீட் ரெக்கவரிக்கான சீக்ரெட்டை கமல் சொன்னதாகவும் ஆத்தர் சொல்றாரு. கமல் ஒரு கட்டத்துக்கு மேல பெட்டை விட்டு எழுந்து நடக்க கூட முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு. இறந்து போற லெவலுக்கு கமல் போயிடுறாரு. கடைசியா திரும்ப திரும்ப அவருக்குள்ளேயே அவரு ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிக்கிறாரு. அது அவரை மொத்த பிரச்சனைகள்ல இருந்தும் மீண்டு வர உதவி இருக்கு. அதோட தொடர்ச்சியா கமல் ஒரு புக்கை எழுதி அவரே அதை ஓனா பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. அதுல கமலோட சக்சஸ்ஃபுல் புக்கான லவ் யுவர் செல்ஃப் லைக் யுவர் லைஃப் டிபெண்ட் ஆன் இட்ல அவரோட அனுபவமா அவர் சொன்ன விஷயங்களை ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. அதுல ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் சொல்லிக்கிட்டது அவரு இமேஜின் பண்ணாத அளவுக்கு ஒரு மேஜிக்கை நடக்க செஞ்சிருக்கு. அதனால அவரோட பிரச்சனைகள் எல்லாமே ஒன்னு பின்னால ஒன்னா சரியானதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த புக்ல கமல் உடல்நல குறைவுல இருந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமா அமைஞ்ச அந்த மாற்றத்தை, அந்த மேஜிக்கை பத்தி சொல்லியிருக்கிறதா ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. ஆத்தரும் கமலும் மீட் பண்ணிக்கிட்டப்ப
கமல் ஆத்தர் கிட்ட அவரை லவ் பண்ணுறதுனால அவரை பெட்டராக உணர்றதாகவும் எல்லாம் மாறிட்டதாகவும் ஐ லவ் மை செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு மந்த்ராவாக கமலுக்கு ஆகிட்டதாகவும் சொல்கிறாரு. இது மூலமாக கமல் தோளில் இருந்த மிகப்பெரிய பாரம் இறக்கி வைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. கமல் அவரோட புக்கை அவரே ஓனாக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் எந்த ஒரு பப்ளிஷிங் கம்பெனியையும் தேடி போகல அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. எப்படி ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டு கமலும் அப்புறம் டக்கர் மேக்ஸும் எல்லாரும் சுயமாக புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கான ஸ்டெப்பையும் ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு புக்கை ரைட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற பேசிக் மெட்டீரியல்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு நமக்கான புக்கை நம்மளே ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கமலும் ஆத்தரும் யூஸ் பண்ண கிரியேட் ஸ்பேஸை ரெஃபர் பண்ணுறாரு. கிரியேட் ஸ்பேஸ் அமேசானோட பப்ளிஷிங் கம்பெனியாக இருக்கிறதுனால அதிலேயே புக்கை சேலும் பண்ணிக்க முடியும். இதில் சிறப்பான வாடிக்கையாளர் சேவை இருக்கிறதாகவும் ஆத்தர் சொல்கிறாரு. அதில் புக்கோட சைஸையும் நம்மளோட புக்கோட டிசைனையும் டெம்ப்ளேட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் புக்கை ஃபார்மட் பண்ணி கிராமர் செக் எல்லாமே பண்ணி முழு புக்கை PDF கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்ததாக கிரியேட் ஸ்பேஸில் PDF அப்லோட் பண்ணிவிட்டு ISBN நம்பரை ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டதாகவும் கிரியேட் ஸ்பேஸ் அமேசானோட பப்ளிஷிங் கம்பெனியாக இருக்கிறதுனால அதிலேயே புக்கை சேலும் பண்ணிக்க முடியும். இதில் சிறப்பான வாடிக்கையாளர் சேவை இருக்கிறதாகவும் ஆத்தர் சொல்கிறாரு. அதில் புக்கோட சைஸையும் நம்மளோட புக்கோட டிசைனையும் டெம்ப்ளேட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். தென் புக்கை ஃபார்மட் பண்ணி கிராமர் செக் எல்லாமே பண்ணி முழு புக்கை PDF கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்ததாக கிரியேட் ஸ்பேஸில் PDF அப்லோட் பண்ணிவிட்டு ISBN நம்பரை ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டதாகவும் கொஞ்ச நாளில் அமேசானில் அந்த புக்கு அவைலபிளாக இருந்ததாகவும் சொல்கிறாரு. இந்த பாயிண்டில் டோட்டல் புக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது 0 தான் இருந்திருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளால் பண்ணிக்க முடியும். இது மூலமாக நம்ம புக்கை நம்மளே செல்ஃபாக பப்ளிஷ் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அமேசான் கிண்டிலில் புக்கை பப்ளிஷ் பண்ணுறப்ப அதுக்கு $70 சார்ஜ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம புக்குக்கான மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க மூலமாக நம்ம தான் பண்ணிக்கணும். இது அச்சுறுத்தும் விதமாக இருந்தாலும் செல்ஃப் பப்ளிஷிங் அப்படிங்கிறது ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்படி இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி புக் பப்ளிஷ் பண்ண இவரும் இவர் ஃப்ரெண்டும் நல்லபடியாக புக்கை சேல் பண்ணி பெஸ்ட் செல்லிங் புக்காக அவங்களோட புக்கை மாற்றியிருக்கிறதாகவும் ஆத்தர் சொல்கிறாரு. இந்த சூஸ் யோர் செல்ஃப் டு லிவ் அப்படிங்கிற பார்ட்டை ஆத்தர் கமலோட புக்கில் இருக்கிற ஒரு கோட் மூலமாக முடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நமக்கு கவலை தரும்படியாக வழியோடு கூடிய நினைவுகள் வர்றப்ப எல்லாம் அதோட சண்டை போடாமல் இல்லை அது கூட ஸ்ட்ரகிள் பண்ணிக்காமல் நம்மளை நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஈவன் பொய்யா அந்த தாட்டை நம்ம மேலே நம்ம வச்சாலும் காலப்போக்கில் அதுவே உண்மையாக மாறிடும். திரும்ப திரும்ப இதை பண்ணுறப்ப மைண்ட் சேஞ்ச் ஆகும். நமக்கு வேண்டியதை நம்ம பண்ணுறப்ப அது வர்த்தான ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு கமல் சொல்கிறதா ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது உண்டு. ஆனால் அது எப்படிப்பட்டது, உண்மையில் நம்ம வாழ்க்கைக்கான நோக்கத்தை நம்ம உணர்ந்து இருக்கோமா அப்படின்னு ஆத்தர் ஃபைண்டிங் யார் பர்பஸ் இன் லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் சொல்லியிருக்காரு. ஆத்தர் 12 இருந்தப்ப அவருக்கு கர்னல் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக கென்டக்கி ஸ்டேட்டோட கர்னல் ஆகணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருந்திருக்கு. இப்போவும் யாராவது அவரை கர்னல் அப்படின்னு கூப்பிட்டா அது ரொம்பவே அவருக்கு சந்தோஷத்தை தர்றதாகவும் ஆத்தர் சொல்கிறாரு. இந்த கர்னல் ஆகணும் அப்படின்ற ஆசை அவருக்கு வரதுக்கு ரீசன் கென்டக்கி ஹிஸ்ட்ரியோட முக்கியமான பர்சன் ஹர்லன் சாண்டர்ஸ். அவர் கர்னலாக இருந்து இப்போ உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கிற கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இது உலகத்திலேயே பெஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நிறைய பீப்புள் ஆத்தர்கிட்ட 25 ஆகியும் என் வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு நான் இன்னும் உணரலை அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் கர்னல் சாண்டர்ஸ் 25 இருந்தப்ப அவருக்கும் அவரோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா அவரோட 65 தான் இந்த KFC சிக்கனை அவரு சேல் பண்ணி அவரோட பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டதா ஆத்தர் சொல்றாரு. பர்பஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயோ ஃபியூச்சர்ல இருக்கிற சந்தோஷத்தை தேடிட்டு அதுவரை சந்தோஷம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது மூலமா கரன்சி ஆஃப் அன்ஹாப்பினஸை வச்சு சந்தோஷத்தை வாங்கிட முடியும் அப்படின்னு பீப்புள் அவங்கள அவங்களே ஏமாத்திட்டு இருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு. ஸோ எப்பவும் இந்த நிமிஷம் நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான டூல்ஸை கண்டுபிடிக்கணும். இன்னமும் ஆத்தருக்கு அவரோட லைஃபுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியல அப்படின்னும் அது பயத்தை கொடுத்தாலும் அது அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
மேபி இன்னையிலிருந்து அவர் இறந்து போகிற வர நிறைய அட்வென்ச்சர்ஸை செய்ய வேண்டிய இருந்தாலும் நாளைக்கே இறந்தாலும் அது சந்தோஷத்தை தான் தரும்னும் இன்றைக்கான பொழுதை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. மோஸ்ட்லி நிறைய பீப்புள் அவங்களோட கெரியரை நிறைய டைம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சக்ஸஸ் ஆனதாக ஆத்தர் சொல்கிறாரு. ரோட்னி டேஞ்சர் ஃபீல்ட் அவரோட 40 வயசு வரை காமெடியனாக சக்ஸஸ் ஆகலை. அவரோட 40 வயசுக்கு அப்புறம்தான் ஓன் காமெடி கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனார். இது மூலமாக அவருக்கானதை அவர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவர் சக்ஸஸ் ஆனதாக ஆத்தர் சொல்கிறாரு. ரே க்ராக் அவரோட 50 வயசு வரை மில்க் ஷேக் சேல்மனாக இருந்துட்டு 52 வயசில் தான் மெக்டொனல்ட்ஸை பை பண்ணி சக்ஸஸ் ஆனதாக ஆத்தர் சொல்கிறாரு. ஹென்ரி மில்லர் அவரோட பெரிய நாவலான ட்ராபிக் ஆஃப் கேன்சரை அவரோட 40 வயசில் தான் எழுதுனதாகவும், ரேமண்ட் சாண்ட்லர் அவரோட ஃபர்ஸ்ட் நாவலை 52 வயசில் தான் எழுத தொடங்கினாரு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃப்ராங்க் மெக்கோட் அவரோட 66 வயசில் தான் அவரோட முதல் நாவலான ஏஞ்சலியாஷ் ஆஷிஷ்க்கு புலிசியர் பிரைஸை வின் பண்ணுறதாகவும் ஆத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஜூலியா சைல்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் குக் புக்கை எழுதுறப்ப அவங்களோட வயசு 50. தென் ஆத்தர் அண்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஸ்டான்லி மார்வல் யூனிவர்ஸை அவரோட 44 வயசில் தான் கிரியேட் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஸ்பைடர்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், தி அவெஞ்சர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஜாக் கவர் அவரோட 50வது வயசில் தான் டேசர் கன்னை டிசைன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவரோட 60 வயசு வரை ஒரு பீஸ் கன் கூட சேல் ஆகலை. ரெஸ்டாரண்ட்ஸ் ரிவ்யூஸை பார்க்குற ஜாகட் வெப்சைட்டை டிம் ஜாகட் அவரோட 51வது வயசில் தான் புக் ஆஃப் ரிவ்யூஸாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஹாரி பைன்ஸ்டனோட 40 வயசு வரை அவர் எழுதின எல்லா புக்குமே ரிஜெக்ட் ஆகியிருந்திருக்கு. அவரோட மெமைர் அப்படின்ற புக்கை அவர் பப்ளிஷ் பண்ணுறப்ப அவரோட வயசு 93. பீட்டர் ராகேட்ஸ் 70 வயசு வரை மெடியோக்க டாக்டராக இருந்துட்டு 73வது வயசில் தான் ராகேட் டிஷோரஸை எழுதுறாரு. இன்னைக்கு வர எல்லாராலும் விரும்பப்படுற ரேமன் நூடுல்ஸை இன்வெர்ட் பண்ணுறப்ப அதோட இன்வென்டரோட ஏஜ் 48. சார்லஸ் டார்வின் அவரோட 50வது வயசில் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புக்கை எழுதியிருக்காரு. இவங்க எல்லாத்துக்கும் மேலே ஹென்ரி ஃபோர்ட் அவரோட 60வது வயசில் தான் அவர் டிசைன் பண்ண காரு சக்ஸஸ் ஆகியிருக்கு. அதுவரை அவரோட எல்லா டிசைன்டு காருமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நமக்கு தூண்டுதலாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, இது எல்லாரோட லைஃப்பும் எல்லோரும் விரும்புகிற மாதிரி இருக்கிறது கிடையாது அப்படின்றத சொல்ல வருது. ஏதாவது ஒரு பர்பஸை கோலாக வச்சுட்டு ஏதாவது ஒன்று பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா டோட்டல் லைஃபுமே பாலாகிடும். ஸோ இன்றைக்கி வாழ்கிற லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பர்பஸ் அண்ட் சக்ஸஸ் நம்மளை தேடி வரும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்ததாக எல்லாரும் அவங்கவுங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறது உண்டு. அது வேலை, திருமணம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டக் ஆகி நிற்கிறது உண்டு. சில சமயம் நம்ம புதுசாக லைஃப்பை துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் லைஃப்பை ரீபெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. jamesalcher.com நாலாவது அதிகமாக தேடப்பட்ட சர்ச் ஃப்ரேஸாக ஐம் ஸ்டக் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம லைஃப்பில் ஸ்டக் ஆகி நிற்கிறப்ப எல்லாம் பெரிய அளவிலான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த உலகமே திரும்ப நமக்காக ரிவர்ஸ்ல சுழண்டு நமக்கான புது இடத்தை தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் ஆத்தரும் நினைச்சு இருக்கிற இடத்துல இருந்து காணாம போய் புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண நினைச்சு ஹோம்லெஸ் ஷெல்டர், அதாவது வீடற்றவர்கள் தங்குற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது அவருக்கு புது அனுபவத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு. பட் எல்லாரும் அவரோட இந்த தாட்டுக்காக அவரை ஸ்ட்ரேஞ்சா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவர் எடுத்த டிசப்பியர் ஆகணும் அப்படிங்கிற முடிவு அவரோட கடந்த காலத்தை மறந்து அர்த்தமில்லாத ஃபியூச்சருக்குள்ள சைன் அப் பண்ணி நிகழ்காலத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதன்மையா கொண்டு இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. பீப்புள் ஒரு நிம்மதி இல்லாத லைஃபை பில்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு ஒரு பொம்மையோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு. ஆனா நமக்கு தெரியும் நம்ம லைஃபை நம்ம வெளியில இருந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த சூஸ் யோர்செல்ஃப் எரால நம்ம கற்பனை பண்ணதை விட பெருசா ஒரு லைஃபை நார்மலா இருக்கிற வெளிப்புற அடையாளத்துக்கான முரண்பாடுகளை விட்டுட்டு உள்ளிருந்து வெளியே ஒரு புது லைஃபை துவங்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இப்படி வாழ்றது மூலமா ஒரு கட்டம் கட்டின வாழ்க்கைய நம்ம வாழாம நம்ம எதிர்பாராத சர்ப்ரைசஸ கொண்டு வர ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியை பாக்குறப்பையும் ஒரு புது உருவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஆத்தர் குழந்தையா இருந்தப்ப அவர் வாங்கின ஹவு டு டிசப்பியர் கம்ப்ளீட்லி அண்ட் நெவர் பி ஃபவுண்ட் அப்படிங்கிற புக்ல அந்த புக்கோட ஆத்தர் சொன்ன சில விஷயங்கள் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போறதுக்கான டெக்னிக்ஸா இருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு.
அது என்ன அப்படின்னா, குழந்தையா இருந்தப்ப இறந்து போன ஒருத்தங்களோட பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு அதை சோசியல் செக்யூரிட்டிக்காக வச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அது மூலமா வாங்கிட்டு ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு கம்ப்ளீட் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சீப் அபார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு புது கூட்டத்தோட காணாம போகும்படியா அந்த புக்ல சொல்லியிருக்கு. இப்படி பண்றது சூடோசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. சூடோசைட் அப்படிங்கிறது லிட்டில் டெத், அதாவது சாவுக்கு சமமானது. எல்லாருக்கும் நம்ம கேர் பண்ற பீப்புள், நம்புற விஷயங்கள், இலக்குகள், லட்சியங்கள், குழப்பம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம மூளையில போட்டு ஒரு இடத்துல சிக்கிட்டு நின்றுட்டு இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கும். இப்படி எதுவுமே இல்லாம ஒரு புது இடத்துல நம்ம பிறப்பெடுத்தா என்ன நடக்கும்? நமக்கான இலக்குகள் எல்லாமே தேவையில்லாததா போயிடும். ரொம்ப முக்கியமானது, இந்த பேக்கேஜை தூக்கி எரிஞ்சிட்டு பாஸ்ட்ல நடந்ததும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் வர ஃபியூச்சரை நினைச்சிட்டு குழம்பிட்டு இருக்கிறது எதுவுமே பிரயோஜனப்படாது. ஃபியூச்சருக்கான லட்சியத்தை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கவலையை தர விஷயம். ஸோ மூளையை ஒழுக்கப்படுத்திட்டு ஃப்ரீ ஆக்கிட்டு லிட்டில் டெத்துக்கு அஃபெக்ட் ஆகுறதா இல்ல திரும்ப பிறப்பெடுக்கிறதா அப்படிங்கிறது நம்மளோட டிசிஷன் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஆத்தர் நமக்கான மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்று சொல்றாரு. அதுல நம்மள புது அடையாளத்தோட எதுவுமே இல்லாத ஒரு நாடோடியா அஸ்யூம் பண்ணிக்க சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த நமக்கான பொறுப்புகள் எதுவுமே இல்லாம உலகத்துல ஏதோ ஒரு மூலையில 20 வருஷம் எதுவுமே இல்லாம புது அடையாளத்தோட வாழ்ந்ததா நினைச்சுக்க சொல்றாரு. இப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தப்ப ஆத்தரோட தோல்ல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்ததா ஆத்தர் சொல்றாரு. இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ நம்மள ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு எந்த மாதிரியான ஃபீல் வருது அப்படின்றத ஆத்தர் பார்க்க சொல்றாரு. ஆனா நிஜமாவே நம்மளால இப்ப இருக்கிற அடையாளத்தை தொலைச்சிட்டு மறைஞ்சு போக முடியுமா? அது தேவையான்னு அதை பத்தி ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் டிசப்பியர் ஆக உதவுமா? அது சுதந்திரத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பா தரும். இன்ஃபேக்ட் சூஸ் யுவர் செல்ஃப் எரால அதை விட்டு வேற ஒரு சாய்ஸ் நமக்கு இல்ல. நம்மளால ஆஃப் தி கிரிட், அதாவது கட்டத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாம போகலாம். அதனால யாரும் நம்மளை கண்டுக்க போறதில்ல. இதுக்கான கீ கட்டத்திற்கு அப்பாற்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறது. கார்ப்பரேட் அமெரிக்காக்கு வெளியே உங்க பவர் தேர்ந்தெடுக்கப்படுதா இல்ல மறுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கிருந்தனாலும் வேலை செய்யற மாதிரியான சூழல் வரணும். ஏன்னா நம்ம எம்ப்ளாயிலஸ் சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கான வாழ்க்கைய வாழ வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஆத்தர் அவரோட ஐ வாஸ் பிளைண்ட் பட் நவ் ஐ சி அப்படின்ற புக்ல பீப்புளுக்கு ஹோம் ஆர் எஜுகேஷன் அப்படிங்கிறது இனிமேலும் தேவையில்லை, இது ரெண்டுமே அவங்கவுங்களோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் கன்சம்ப்ஷன் வேர்ல்ட், அதாவது நுகர்வோருக்கான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தேவைப்படாத கம்ப்யூட்டர்ஸ், டிவி, கார், ஃபர்னிச்சர் அப்படின்னு இது எல்லாத்தையும் பை பண்ணிட்டு தான் இருக்கும். டெக்னாலஜிஸ் இதுக்கு மேலையும் நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற நிலைய கொண்டு வந்துருச்சு. பட் நம்ம நினைச்சதை நம்ம செய்யறதுக்கு நம்மளோட ஜாப் தடையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடும். இப்படியா கியூபிக்கல் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லப்படுற ஜாப்ல இருந்து விலகி ஆத்தர் சொன்ன டெய்லி பிராக்டிசஸ ஃபாலோ பண்ணாலே நமக்கான சக்சஸ நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது நிச்சயமா ஒரு மேஜிக்கா நம்ம லைஃப்ல கொண்டு வரும். நமக்கான சரியான இடத்தை அது அமைச்சு கொடுக்கும். வருமானத்துக்கான ஆல்டர்னேட்டிவ தேடுற வழியையும் அது அதிகப்படுத்தும். வாய்ப்புகள் இருக்கு, அதை நமக்கானதா மாத்திக்கிட்டு அதோட அட்வான்டேஜ பெறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இதுக்கு ஆத்தர் அவரோட ஃப்ரெண்டோட ஸ்டோரிய எக்ஸாம்பிளா சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டு ரென்ட் டு ஓன் அப்படின்ற ஹவுஸோட டேட்டாபேஸ் மூலமா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அது மூலமா லாபம் அடைஞ்சிருக்காரு. அது மூலமா அவர் ஃப்ரெண்டு $3 million ஏர்ன் பண்ணியிருக்காரு. இது மாதிரியான புது புது ஐடியாஸ் மூலமா மத்தவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி இன்ஃபர்மேஷன் மூலமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரியான நிறைய ஐடியாஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கான லைஃப நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இப்படி இந்த புக்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த புக்கை படிக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படி ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஆன்மீக ரீதியா நமக்கான லைஃப்ல நம்ம தேவைகளை குறைச்சிக்கிறதுக்கான அவசியத்தை புரிஞ்சுக்கணும். அதே சமயம் நம்ம எந்த பாயிண்ட்ல டிசப்பியர் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜிக்கலா நம்ம லைஃப நமக்கு தேவையான இடத்துல இருந்து துவங்கிக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலமா நம்மள திருப்திப்படுத்திட்டு மத்தவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கைய மாத்திட்டு நமக்காக நம்ம வாழ ஆரம்பிக்க முடியும். சக்சஸ் ஆகிற ஐடியாவை நம்மளால எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அது நம்மளை விட்டு நம்ம விலகி நிக்கிறத குறிக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இனி வர சாப்டர்ஸ்ல
ஐடியா மிஷனை டெவலப் பண்ற வழிய பாக்கலாம் அப்படின்னும், அது புது புது ஐடியாஸ் நமக்கு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. உண்மையிலேயே அடித்தளம் நல்லபடியா கட்டமைக்கப்பட்டா மீத எல்லாமே அதை தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அது மூலமா இந்த மகிழ்ச்சியான சமுதாயத்துல நமக்கான பங்களிப்பை கொடுத்து நமக்கான சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேர் ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த ஃபோர்த் சாப்டரில் இந்த சூஸ் யுவர் செல்ஃப் எரால நம்மளை நம்ம சூஸ் பண்ணிக்க என்ன பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் டூ இட் அப்படின்ற டாபிக் கண்டரில் சொல்லியிருக்காரு. ஆத்தர் ஒரு தடவை ஒரு பிளம்பர்கிட்ட அவரோட ஜாபை பற்றி கேட்க, அந்த பிளம்பர் அவரோட ஜாபை பற்றி சொல்கிறாரு. அவர் ஜாபில் அவர் ஒர்க் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணாலும் அதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணணும், மனித கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்றாரு. இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு பிளம்பரும் அவங்க ஒர்க்கை டஃபாகவும் கவலையாகவும் நினைச்சது கிடையாது. அந்த ஒர்க்கை அவங்க லைஃபோட பார்ட்டா எடுத்துட்டு ஹாப்பியா செய்யறதாகவும் சொல்றாரு. இது இன்னர் பேலன்ஸ் அண்ட் இன்னர் ஹெல்த்தை குறிக்குது. அடுத்ததா ஆத்தர் அவருக்கு செய்ய பிடிச்ச சில விஷயங்கள் பத்தி லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுண்டு, ஆனா அது கிடையாது அப்படின்னும், ஆண்டர்பிரினர்ஷிப்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்றதையும் சேர்த்து ஆத்தர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஆத்தருக்கு செய்ய பிடிச்ச ஒரு விஷயம், மேக் மை ஓன் ஆர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு அவரே நேரம் ஒதுக்குறது. நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யறதுக்கு நோ சொல்றது ரொம்பவே நல்ல விஷயம். அதோட பவரை ஆத்தர் உணர்றாரு. இது மூலமா அவருக்கு பிடிச்ச அவர் என்ஜாய் பண்ற விஷயத்த மட்டும் செய்யறப்ப அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமா மாறுறதாகவும், அதை விட்டுட்டு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பிசினஸையும் செய்ய ட்ரை பண்றது பினான்சியலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ஏழ்மையை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. எப்பவும் கடுமையான உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பு தான் ரொம்பவே முக்கியம். அடுத்ததா ஹெல்ப் பீப்புள். ஆத்தர் அவரை சுத்திலும் அவரை சார்ந்திருக்கிற பீப்புளுக்கு அவர் உதவுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டர்பிரினரா நீங்க இருக்கிறப்ப உங்க எம்ப்ளாயீஸ்க்கும் கிளைண்ட்ஸுக்கும் செய்யற உதவி அப்படிங்கிறது உங்க கவனிப்புக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. முதலாவதா ஆத்தர் அவரோட எம்ப்ளாயீஸ்க்கு மேல ஒரு பிலாசபிய ஃபாலோ பண்றாரு. அது என்ன அப்படின்னா, அவரோட ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் அந்த தினம் முடியறப்ப அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி, இந்த உலகத்திலே நான் சிறந்த ஜாபை பண்ணிட்டு இருக்கேன், என் பாஸ் சிறப்பா என்ன வழி நடத்துறாரு, என்னோட 10 வருஷத்துல என்ன நான் இப்ப நான் நிறைய கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத ஆத்தர் ஆசைப்படுறதா சொல்றாரு. இந்த பிலாசபிய ஆத்தர் பின்பற்றுறதுனால அவரோட பழைய எம்ப்ளாயீஸ்ல பலரும் சொந்த நிறுவனங்களை நடத்தி வர்றதாகவும் சொல்றாரு. அடுத்ததா கிளைண்ட்ஸ். கிளைண்ட்ஸ அவங்க பாஸ் முன்னாடி சிறப்பா உணர செய்ய, உங்க கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அதை ஆன் டைம்ல செஞ்சு கொடுக்கணும். கிளைண்ட்ஸ் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேல இன்ப அதிர்ச்சிகள் தர்ற மாதிரி உங்களோட வேலைகள் இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. முக்கியமா கிளைண்ட்ஸுக்கு இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணா அவங்க ஒர்க்கை இன்னும் ஈவன் பெட்டரா முடிக்க முடியும் அப்படின்றத எடுத்து சொல்லணும். எப்பவுமே நம்மளோட சிறந்த ஃபியூச்சர் கிளைண்ட் அப்படின்றது இப்ப இருக்கிற கிளைண்ட் தான் அப்படின்றத மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கிளைண்ட்ஸோட கான்டாக்ட லைஃப் ஃபுல்லா மெயின்டைன் பண்ண அவங்களோட பர்சனல் லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அவங்க லைஃப இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஒரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ்க்கு சேஞ்ச் ஆனாலும் கிளைண்ட்ஸ் கூட டச் விட்டு போக கூடாத மாதிரி பாத்துக்கணும். அடுத்ததா ஆத்தர் அவருக்கு பிடிச்ச அவருக்கு கம்ஃபர்டபுளான கிளைண்ட்ஸ் கூட மட்டும்தான் டீல் பண்றதாகவும், அதுதான் அவருக்கு பிடிச்ச விஷயமாவும் சொல்றாரு. பிகாஸ் அவருக்கு பிடிக்காத இரிட்டேட்டிங்கான கிளைண்ட்ஸ் கூட டீல் பண்றது அப்படிங்கிறது ஹாரிபிளான விஷயம் அப்படின்றதையும் சொல்றாரு. அடுத்ததா எந்த விஷயத்திலையும் கலைநயத்தோட செயல்படணும் அப்படிங்கறத பி ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆண்டர்பிரினரா கிரியேட்டிவான விஷயத்துல உங்க கஸ்டமருக்கு வேற எங்கும் கிடைக்காத விதத்திலான விஷயங்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கும். படைத்தல் அப்படிங்கிறது ஒரு கலை. இது ஐடியாஸ் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு அதை நிஜமா ரியல் லைஃப்ல எடுத்துட்டு வரத பொறுத்ததுன்னும், சோ எப்பவும் கிரியேட்டிவா ஆர்டிஸ்டிக்கா இருக்கணும்னும், அதுக்கு அமைதியான தனிமைதான் தீர்வா அமைஞ்சு யோசனைகளை கொண்டு வர உதவும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அதிகப்படியான பணம் சம்பாதிக்கிறது. ஆண்டர்பிரினரா ஆகுறதுக்கான முதல் காரணமே அதிகப்படியான பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அது செய்யறதுக்கான எல்லாமுமே நமக்குள்ளதான் புதஞ்சு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ட்ரில்லியன் டாலர்ஸ்ல மூலதனம் இருக்கு. அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்ச யாராவது உங்க கம்பெனிஸ வாங்கும்படியா, இல்ல அதை சேல் பண்ண கூட டைம் இல்லாத அளவுக்கான ஒரு கம்பெனிய நீங்க உருவாக்கணும். அது மூலமா நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. எல்லோருமே உங்களுக்கு எதிரா திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் கீ அடித்தளம் வலிமையானதா அமையணும். உங்களோட பிசிக்கல், எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி எல்லாம் ஸ்ட்ராங்கா ஹெல்தியா ஒன்ன தொடர்ந்து ஒன்னு போக தொடங்கணும். இது தவிர்க்க முடியாமல் வர்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் மற்றும் அதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும். அடுத்ததா உங்களுக்கு செட் ஆகிற ஒருத்தரை மட்டுமே உங்களுக்கான கொலீகா செலக்ட் பண்ணிக்கணும். ஆத்தருக்கு யார் ஒருத்தர் மற்றவங்களுக்காக முகமூடி போட்டுக்காம அவங்க அவங்களாவே இருக்காங்களோ அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒருத்தர்
ஒருத்தர் தான் அவர் கம்பெனிக்கு அவர் ஹையர் பண்ணிக்கிறதாகவும் சொல்றாரு. நெக்ஸ்ட், எப்பவும் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான மாற்றம் அப்படிங்கறது நம்மளோட ஐடியாஸ் மூலமா தான் கிடைக்கும். ஒரு ஜாப்னு எடுத்துட்டா அதை பண்றதுக்கு அதை மட்டும் போக்கஸ் பண்ணின ஐடியாஸ் இருந்தாலே போதுமானது. அதே பிசினஸ் ஆர் நம்ம சொந்த கம்பெனிஸ்னு வர்றப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஐடியாஸ கொண்டு வரணும். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அதாவது தயாரிப்பு அடிப்படையிலான நிறுவனம் அப்படின்னு எடுத்துட்டா, நம்ம தயாரிப்புகளுக்கு மேல நம்ம கூடுதல் அம்சங்களை தரணும். அதை வேற ஒருத்தர்கிட்ட செய்யும்படியா தயாரிப்பு வேலைகளை அசைன் பண்ணி அதுக்கு காலவரை கொடுத்து அந்த ஒர்க் சரியா செய்யப்பட்டு இருக்கா அப்படின்றதையும் கவனிக்கணும். அதுக்கப்புறம் அதை பீப்புளோட உபயோகத்துக்கு எடுத்துட்டு போகணும். எப்பவும் நம்ம தயார் பண்ற பொருளை இன்னொருத்தர் உபயோகிக்கிறது பாக்குறது அலாதியான இன்பத்தை தரும். இதே சேவை தொடர்பான நிறுவனம் அப்படின்னு எடுத்துட்டா மேம்பட்ட சேவைகளோட அந்த கம்பெனி திகழணும். அடுத்ததா, நம்ம செய்யற எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்றவங்க தான் முழு வாழ்க்கைக்கும் பெட்டரா இருப்பாங்கன்னு நினைச்சு அது மூலமா அவங்கள நமக்கான டிசிஷன் மேக்கரா பிக்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்மள விரும்புறதுனாலயோ நம்ம செய்யறதுக்கெல்லாம் எஸ் சொல்றதுனாலயோ அவங்களுக்கு நல்லவங்களா இருக்க கூடாது அப்படின்னும், அப்படி விருப்பத்தின் மீது நம்ம முடிவை தீர்மானிக்கிற டாஸ்க அவங்க மேல நம்ம வைக்க கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது மாதிரியான விஷயங்களை தான் வெறுக்கிறதா ஆத்தர் சொல்றாரு. அடுத்தபடியா, நம்மள மாதிரியே மைண்ட் செட் உள்ள பீப்புளை சுத்திலும் வச்சுக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பிசினஸ்லயும் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ண பழகிக்கணும். இந்த உலகத்துல ஒரே மைண்ட் செட்டோட பீப்புளை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம். அப்படிப்பட்ட நிலைமை இல்லாம ஒரு செக்டார்ல குறைந்த போட்டியாளர்கள் இருக்கிறது சாத்தியப்படாத விஷயம். அப்படி நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் இருந்தா நிச்சயமா அது நம்ம பணம் சம்பாதிக்கிற வழிய சிறப்பா அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்தர் அவர் பண்ண எல்லா பிசினஸ்லயும் அவரோட போட்டியாளர்கள்ட்ட இருந்து எப்படி அவங்க வளர்ந்து வந்தாங்க, அவங்களுக்கான கடந்த கால தடைகள் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படியான விஷயத்த கத்துக்கிட்டதா சொல்றாரு. அடுத்ததா, எப்பவும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிய துவங்குறப்பையும் நம்மள மாதிரியே சிமிலரான விஷயத்தோட பிசினஸ் பண்றவங்களுக்கு மத்தியில நம்ம கஸ்டமர்ஸ் திருப்தி படுத்துற வகையில நம்ம ஸ்பேஸ்ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா, மேற்சொன்ன எல்லா முன்னுதாரணமும் இந்த கரண்ட் சிஸ்டம் நமக்கு எதிரா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல அது நமக்கு மோட்டிவேஷனா அமையுது அப்படின்றத சொல்றதுக்கோ இல்ல. அதே மாதிரி இது எல்லாம் அரசோட சூழ்ச்சி கோட்பாடு, அதாவது கான்ஸ்பிரேஷன் தியரிய பத்தினதோ கிடையாது. இது உண்மையிலேயே யாரு ஒருத்தர் வரலாற்றோட கடினமான அலை அவங்க கரையில அடிக்கணும்னு தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது. இப்படி எதையும் பொருட்படுத்தாம நம்மள மாற்றத்துக்காக நம்ம மாத்திக்கணும். இந்த காரணங்களுக்காக முந்தைய சாப்டர்ஸ்ல ஆத்தர் சொன்ன விஷயங்களை திரும்பவும் ஒட்டுமொத்தமா ரிமெம்பர் பண்றாரு. அதுல முதலாவதா, மிடில் கிளாஸ் அதாவது நடுத்தர வர்க்கம் அழிவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இரண்டாவது, தொழில்நுட்பம் மற்றும் டெம்பரரி ஸ்டாஃபிங் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியினால நடுத்தர வர்க்கத்தினர் ரீப்ளேஸ் பண்ணப்படுறாங்க. மூன்றாவது, சீப் லேபர்ஸ் தான் கார்பரேட் விரும்புறாங்க, அது நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்குது. நான்காவதா, பணம் மட்டுமே மகிழ்ச்சியை தராது, அதனால எப்பவும் செக்யூரா சேலரி தர்ற வேலையில நம்மள ஒழிச்சுக்க கூடாது, அது கண்டிப்பா நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற நிலைக்கு உங்களை கொண்டு போகாது. ஐந்தாவதா, நம்ம வாழ்க்கையை பாழாக்குற மாதிரியான தீர்மானத்தை எடுக்கிற பீப்புள் எத்தனை பேர் நம்மள சுத்திலும் இருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி அதுல இருந்து வெளியில வரணும். இது மூலமா குறைஞ்சது 20 பீப்புளாவது சுதந்திரமா உங்க இலக்கை அடைய சக்சஸ் ஆக தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ஆத்தர் ஒரு எக்ஸசைஸ் சொல்றாரு. அதுல உங்களை சுத்திலும் இருக்கிற 2 பீப்புளுக்கு அறிமுகம் கொடுங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர ஒருத்தர் தெரியாதவங்களா, உங்க வாழ்க்கைக்கு மதிப்பு கூட்டு செய்யறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட 2 பேருக்கான வாழ்க்கைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டரா வேல்யூஸ் கொண்டு வரீங்களோ அது இமீடியட்டா இல்லைனாலும் ஃபியூச்சர்ல உங்களுக்கான மதிப்பை உங்களுக்கு கொண்டு வரும். ஆறாவதா, உங்க ஜாப் உங்க தேவைகளை திருப்திப்படுத்துறதா இருக்கா அப்படின்ற கேள்வி ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா ஒரு சராசரி வருமானத்தை தர்ற ஒரு வேலை உங்க வாழ்க்கையோட தேவைகளை பூர்த்தி பண்றதா அமையாது. ஏழாவதா, ரிட்டையர்மெண்ட்டுக்காக உழைச்சு சேமிச்சு வைக்கிற பழக்கம் அப்படின்றது ஒரு கட்டுக்கதை. அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்ல பணத்தை சேமிக்க நிஜமாவே ஒரு நீண்ட நெடு பயணத்துல பிடிக்காத விஷயங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா சந்தோஷத்தை தராது. அதுக்கு பதிலா சிறந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படிங்கறது உங்களை நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான். ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுறதுக்கு தேவையானது தோத்து போறதுக்கான திறன், புது புது ஐடியாஸ், அந்த ஐடியாஸ வெளிப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது. தோத்து போனா அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்து அசாதாரணமான விஷயங்களை செய்ய முன்னேறது தான் ஒரு ஆண்டர்பிரினருக்கு வெற்றியை கொடுக்கும். எட்டாவதா, எக்ஸ்கியூசஸ் அதாவது எனக்கு வயசாயிடுச்சு, நான் கிரியேட்டிவான பர்சன் இல்ல போன்ற காரணங்களை நம்ம முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறதா காரணம் சொல்லக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிளா ஆத்தர் அவர் கூட இதுக்கு முன்னாடி கம்பெனில ஒர்க் பண்ண லேடிய சடனா மீட் பண்றதாவும், அவங்கள ஃபர்ஸ்ட் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் தான் அந்த லேடி ஆத்தர் கூட வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும், சடனா அவங்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டது ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த லேடி ரொம்பவே மோசமான நிலையில அழுதுட்டு தான் அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறினதாகவும், இப்ப ரொம்பவே நல்ல நிலைமையில இருக்கிறதாகவும்
இருக்கிறதாகவும் சொல்றாரு. இது மூலமா திறந்து கிடைக்கிற ஜெயில தன்னைத்தானே அடைச்சுக்கிட்டு ஈவன் ஃப்ரீடம் கிடைச்சாலும் ஜெயிலையே இருக்கிற பீப்புள் மாதிரி தான் இந்த காரணங்களை சொல்லி தன்னோட பொறுப்புல இருந்து விலகிறவங்களும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஒன்பதாவதா, சின்ன சின்ன அடிகளை எடுத்து வச்சு முன்னேறது கூட நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. பத்தாவதா, நம்ம எதிர்பார்க்கிற மிகுதியானவை அதிகப்படியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாப் மூலமா நமக்கு வராது. உங்களுக்கான சிறையில இருந்து உங்களை விடுவிச்சா மட்டுமே இது சாத்தியம். அடுத்ததா, நமக்கான வெற்றிக்கு நம்ம செய்ய வேண்டிய குறிப்பிட்ட விஷயங்கள் பத்தி ஆத்தர் சொல்றாரு. மேல சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு என்டர்பிரனரா மாற என்னோட ஜாப நான் விட்டுட்டா அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு ஆத்தர்ட நிறைய பீப்புள் கேக்குறது உண்டு. அதுக்கு ஆத்தர் பிரைன் ட்ரீயோட பவுண்டர் பிரையான் ஜான்சனோட ஸ்டோரிய சொல்றாரு. பிரைன் ட்ரீய பத்தி நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் அதோட கஸ்டமர்ஸ் ஆன ஓபன் டேபிள், ஊபர், ஏர்பிஎன்பி இது எல்லாமே ரொம்பவே பிரபலம். சோ அதோட பவுண்டர் பிரையான் ஃபர்ஸ்ட் 2007 சீல்ஸ்ல மேனேஜரா இருந்து தென் அந்த ஜாப் பிடிக்காம அது ரிலேட்டடா கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் கம்பெனியா பிரைன் ட்ரீய ஸ்டார்ட் பண்றாரு. 2 இயர்ஸ்ல வருஷத்துக்கு $1 million டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு கம்பெனி வளர்ந்துருக்கு. அதை விட ஆச்சரியம் எப்படி அந்த கம்பெனிய அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறது தான். அதுக்கான சீக்ரெட்ட ஆத்தர் 7 ரூல்ஸா சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல், டேக் அவுட் மிடில் மேன். அதாவது பிரையான் மிடில் மேன்ஸ விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா கிரெடிட் கார்டு ப்ராசஸரை கான்டாக்ட் பண்ணி அது மூலமா அக்ரிமெண்ட் எடுத்திருக்காரு. ரூல் 3, கெட் அ கஸ்டமர். இதுதான் கண்டிப்பா முக்கியமான ரூலா இருக்கும். பீப்புள் எப்பவுமே ஜாப விட்டுட்டு உடனே ஒரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எடுத்து சக்சஸ் ஆகுற மேஜிக்கான பாதையை தான் தேடுறாங்க. பட் இது எப்பவுமே நடக்காது. பிரையான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண 12ல 10 கஸ்டமர்ஸ் கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் சர்வீஸ இவருக்கு கொடுத்திருக்காங்க. இது மூலமா முதல் கட்டமா அவரு $6,200 மாசம் சம்பாதிச்சிருக்காரு. இது அவரு கால்குலேட் பண்ணதை விடவும் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. 4வது ரூல், பில்ட் வைல் யூ ஸ்லீப். இத மேக் மணி வைல் யூ ஸ்லீப்னு கூட சொல்லலாம். ஆப்வியஸா பிரையான் ஏற்கனவே தூங்குறப்ப கூட சம்பாதிக்க தொடங்கிட்டாரு. பிரையான் ஸ்டார்ட் பண்ண பிளாக் மூலமா ஆக்சுவலா கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன நடக்குதோ அதை எடுத்து சொல்லியிருக்காரு. அது மூலமா நிறைய பேர் அந்த பிளாகை ரீட் பண்ணி இவரோட கஸ்டமர்ஸா மாறி இருக்காங்க. அப்புறம் பிளாக் மூலமாவும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதன் வழியா ஒரே பிளாகிங் மூலமா 2 லாபம் பிரையானுக்கு கிடைக்குது. 5வது ரூல், பிளாகிங் இஸ் நாட் அபவுட் மணி. பிளாகிங் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது. இது நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம். இது ஆட் எதுவும் பண்ண நம்பிக்கையை வளர்த்து அது மூலமா வாய்ப்பை உருவாக்கிக்க வழிவகுக்குது. பிரையான் அவரோட துவக்க கால வெற்றிக்கு அடித்தளமா பிளாகிங் அமைஞ்சதா சொல்றாரு. 6வது ரூல், சே எஸ். ஒரு என்டர்பிரனரா புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்பெல்லாம் அதை பயன்படுத்திக்கணும். பிரையான்க்கு ஓபன் டேபிள்ல இருந்து சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஆஃபர் வந்தப்ப ஈவன் அவருக்கு இதுக்கு முன்னாடி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போதும் அந்த சாப்ட்வேர் டெவலப் பண்ண ஓகே சொல்லியிருக்காரு. பிறகு சிறந்த சாப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வச்சு நல்ல ப்ராடக்ட கொடுத்து வருமானம் ஈட்டியிருக்காரு. அவரோட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட எண்ணம் அவரை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அதை தொடர்ந்து இவரோட சர்வீஸ பத்தி எல்லாரும் பரவலா பேச தொடங்கி ஏர்பிஎன்பி, ஊபர்னு எல்லா கம்பெனிக்கும் இவரோட சர்வீஸ் தேவைப்பட்டு அந்த எல்லா கம்பெனிக்கும் பேமெண்ட் சர்வீஸ பிரைன் ட்ரீயே எடுத்துட்டு இருந்திருக்கு. 7வது ரூல், கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். எப்பவும் நம்மளோட பழைய வாடிக்கையாளர்கள் தான் சிறந்த புது வாடிக்கையாளர்களா நம்ம நினைக்கணும். அப்படி அந்த கஸ்டமர்ஸ் கூட டச் வச்சுக்க சிறந்த வழி அவங்களுக்கு தேவையான உதவிய விரைவா கொடுக்கிறது. வாடிக்கையாளர் சேவை மட்டுமே கஸ்டமர்ஸ் கூட டச்ல இருந்து ப்ராடக்ட சேல் பண்ண சிறந்த வழியா அமையுது. இப்படியா இந்த 7 ரூல்ஸ் தான் பிரையான்க்கு 4 வருஷத்துல $10 million சம்பாதிக்க உதவி இருக்கு. இனி சில பிரைன் ஸ்ட்ரோமிங் ஐடியாஸ் மூலமா சில குறிப்பிட்ட வழிகளை கையாண்டு $1 million ஏர்ன் பண்றது எப்படி அப்படின்றத பாக்கலாம். இது மாதிரி யோசனைகள் எல்லாம் ஏற்கனவே யாரோ பண்ணி $1 million சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்காக இது எல்லாம் ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்ற முறைகள் அப்படின்னு கிடையாது. இது எல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஒன், சர்வீஸ் பிசினஸ் ஆன்லைன் மூலமா பண்றது. Facebook, Twitter, YouTube, Quora, Instagram போன்ற ஆன்லைன் தளங்கள் மூலமா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் கேதர் பண்ண நினைக்கிற லோக்கல் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா சர்வீஸ் கொடுத்தும் தென் மந்த்லி சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தும் பண்ணலாம். தென் $100 ஏர்ன் பண்ணதும் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ற லெவலுக்கு கம்பெனி வளர்ந்ததும் அதை $1 million சேல் பண்ணியும் $1 million ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் ஒன், என்டர்பிரனர் ஆர் பிசினஸ் பர்சன் எப்பவும் கம்பெனிஸ் பை பண்ணவும் சேல் பண்ணவும் கஷ்டப்படுறது உண்டு. இந்த சிச்சுவேஷன்ல கம்பெனியை வாங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல செல்லர்ஸையும் சேல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கரெக்ட் பையர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியும் ஹெல்ப் பண்ணலாம். நார்மலா இந்த ப்ராசஸிங்க்கு லாயர்ஸ் ஹெல்ப் பண்றது மூலமா எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங்கையும் லாபத்தை குறைக்கிற வழியையும் தான் தராங்க. சோ அதை சேஞ்ச் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது மூலமா $1 million ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததா ஒரு புக்கை ரைட் பண்ணி அது மூலமா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மூலமாவும் சம்பாதிக்க முடியும். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி எழுதுறதை விட ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட சேர்ந்து அதை பத்தி எழுதுறது மூலமா $1 million
சம்பாதிக்க முடியும். அடுத்ததா, ஒரு புக்கு ரைட் பண்றதுனால $1 million ஏர்ன் பண்ண முடியாம போனாலும் அந்த புக் மூலமா கண்டிப்பா அதை விட நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஆத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் புக்கான ட்ரேட் லைக் ஹெச் ஃபண்ட் புக் ரிலீஸ் ஆகி அது மூலமா 2004 நிறைய நிறுவனங்களுக்கு பேச்சாளராகவும் சில நிறுவனங்களுக்கு டாக் கொடுக்க போயும் சம்பாதிக்கிறாரு. புக் அப்படிங்கறது சேல் பண்றதுனால மட்டும் அது வெற்றியை கொடுக்காது, அது கன்சல்டிங், ஸ்பீக்கிங், மீடியா வாய்ப்புகள், அதை ரைட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய விஷயங்களை கொண்டு வரும். அடுத்ததா, பினான்சியல் ரிப்பேர் சம்பந்தமான சர்வீஸ் பண்றது மூலமாவும் $1 million ஏர்ன் பண்ண முடியும். இதுல பார்க்கிங் டிக்கெட், ஸ்டூடெண்ட்ஸ் லோன் வாங்க ஹெல்ப் பண்றது, கிரெடிட் ரிப்பேர், ஆத்தர் ஃப்ரெண்டு பண்ண ரெண்ட் டு ஓன் ஹவுஸ் கான்செப்ட் மாதிரியான சர்வீஸ் பீப்புளுக்கு அதிகமா தேவைப்படுறதுனால அது மூலமாவும் கண்டிப்பா $1 million ஏர்ன் பண்ண முடியும். இப்படியா பல பேசிக் ஐடியாஸ் இருந்தாலும் ஜாப்ல இருந்து பிசினஸ்க்கும் ஆண்டர்பிரினராகவும் மாறுறது அப்படிங்கறது உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதுக்கு டே பை டே டெய்லி பிராக்டிஸ் பண்ணி பிசிக்கல், எமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடியோட பவுண்டேஷனை வலிமையாக்கணும். இது எதுவுமே வெளியில இருந்து வர்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால மாறுறது கிடையாது, இது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா மட்டுமே பாசிபிள். அதுக்கு இந்த 4 பாடிஸை வலிமைப்படுத்த என்ன பண்ணணும்னும் அதுக்கான பேசிக்ஸ் பத்தியும் திரும்ப ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. அதுல பிசிக்கல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண நமக்குள்ள நம்ம கரெக்டா சாப்பிடுறோமா, கரெக்டா எக்ஸசைஸ் பண்றோமா, போதுமான அளவு தூங்குறோமா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அப்பவும் எனர்ஜியா இருக்கிறவங்க 100% பைபோலார் டிசீஸ்க்கு தான் ஆளாயிருக்காங்க அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. எமோஷனல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண நம்மளை சுத்திலும் நம்ம விரும்புறவங்களதான் நம்ம சூழ வச்சிருக்கோமா, நம்மளை கீழ்த்தரமா நடத்துறவங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கோமா, யார பத்தியும் புறம் பேசாம இருக்கோமா, நம்மள்ட்ட நல்லபடியா நடந்துக்கிறவங்கள்ட்ட நம்ம நன்றி உணர்வோட இருக்கோமா அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டா அது எமோஷனல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண நமக்கு உதவும். அடுத்ததா, மென்டல் பாடிஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆத்தர் ஒரு சில அறிவுரைகளை சொல்றாரு. மக்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும், பட் அதுல பெரும்பாலானவை மோசமான ஐடியாஸா தான் இருக்கும். அதுல இருந்து சிறப்பான ஐடியாஸை சூஸ் பண்ண ரெண்டு வழிகளை ஆத்தர் சொல்றாரு. அதுல முதலாவது ஒன்னு, ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரமாவது புக்ஸை ரீட் பண்ணணும். ரெண்டாவது ஒன்னு, ஒரு நாளைக்கு 10 ஐடியாஸ் வீதம், ஒரு வருஷத்துக்கு 3600 ஐடியாஸை எழுதி அதுல இருந்து ஒரு சிறப்பான ஐடியாவை சூஸ் பண்ணி அதை செயல்படுத்த டெய்லி பிராக்டிசஸ் பழகி இருந்தாலே மென்டல் பாடிஸோட பிசிக்கல் அண்ட் எமோஷனல் பாடியும் பேலன்ஸ் ஆகி ஹெல்த்தியான ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததா, ஸ்பிரிச்சுவல் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஸ்பிரிச்சுவல்னா என்ன அப்படிங்கிற புரிதல் அவசியம். சில பீப்புள் போரிங்கான மதம் சார்ந்த அறிவுரைகளை தான் ஸ்பிரிச்சுவல்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பட் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கறது மெடிடேஷனோ இல்ல வேற எதுவுமோ கிடையாது. இது ஜஸ்ட் நிகழ்காலத்துல வசிக்கிறது தான் குறிக்கும். எப்போதெல்லாம் ஃபியூச்சர் ஆர் பாஸ்ட நினைச்சு கவலைப்பட தொடங்குறோமோ அப்பெல்லாம் நீங்க டைம் டிராவல் பண்றதாவும் அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சோ, ஸ்பிரிச்சுவல் பாடியை வலிமைப்படுத்த தினமும் காலையில எழுந்து அப்போதைக்கு யார் 5 பேருக்கு நம்ம நன்றியுணர்வோட இருக்கணும் அப்படின்றத நினைக்கணும். இது மட்டும் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்களை நமக்குள்ள வச்சாலே போதுமானது. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இது எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 4th chapterஓட செகண்ட் பார்ட்ல, யாருமே அவங்களவங்க $1 million சம்பாதிக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, அதே மாதிரி இங்க நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைய உங்களை தவிர வேற யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது அப்படின்ற எண்ணம் தான் அந்த பணம் சம்பாதிக்க உந்துதலா அமையுது. சோ, அந்த $1 million சம்பாதிக்க $1 million செலவாகாது அப்படின்றத ஆத்தர் சொல்றாரு. புது தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங் முறைகள் மூலம் ஆரோக்கியமான சமநிலை படுத்தப்பட்ட வாழ்வியல் மூலமா அதன் உதவியோட ஐடியாஸ் எடுத்துட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணா அந்த மில்லியன் ஆஃப் பீப்புளோட பிரச்சனைக்கு தீர்வு அமையும். அது மூலமா நீங்க $1 million ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஆத்தர் சொல்றாரு. இப்படி பல பேரோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது மூலமா $1 billion ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா ஸ்பான்ஸ்கோட கிரியேட்டர் சாரா பிளேக்லி பத்தி ஆத்தர் சொல்றாரு. சாரா பிளேக்லி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறத உணர்றாங்க. அவங்க பேண்டி ஹோஸ் போட்டிருக்கிறப்பையும் கூட மத்தவங்களை விட ஈவன் பெட்டரா இருக்கணும் அவங்க 16 வயசுல இருந்து ரீட் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட வாய்ப்பை தேடி போற தன்மையை வளர்த்து இருக்கு. அவங்க 10 வருஷம் அவங்க அவங்கள வாய்ப்புகளை தேடி போக தயார்படுத்தி இருக்காங்க. அது மூலமா ஸ்பான்ஸ்கோட ஐடியா அவங்க
அவங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டெய்லி பிராக்டிசஸ் மூலமா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்து மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்தையும் வலிமைப்படுத்தி இருக்காங்க. அடுத்ததா சாரா ஆச்சரியப்படுத்தும் விதமா விற்பனையில சிறந்து விளங்கி இருக்காங்க. சாரா 25 வயசுல நேஷனல் சேல்ஸ் ட்ரெய்னரா இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு வலிமையான அடித்தளமா இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல சாரா எல்லா பெண்களோட பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்திருக்காங்க. சாரா எப்படி இதை பண்ணாங்க? ஈவன் அவங்களுக்கு ரெகுலர் ஜாப் இருந்திருக்கு, ஃபேஷன்ல இதுக்கு முன்னாடி அவங்க எதுவும் பண்ணது கிடையாது. சாரா ஃப்ரீ டைம்ல லைப்ரரியில அண்ட் ஹாசரி ஸ்டோர்ல ரிசர்ச் பண்ணியும், எல்லா கம்பெனி பேட்டன்ட்ட நோட்டீஸ் பண்ணியும், எல்லா பேண்டி ஹோஸ பை பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்த்தும் என்டையர் இண்டஸ்ட்ரி பத்தியும் தெரிஞ்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்துல வெற்றி பெற அந்த ப்ராடக்ட் பத்தியும் அதோட இண்டஸ்ட்ரி பத்தியும் முழு விவரமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட ப்ராடக்ட் பேட்டர்ன் பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லா ப்ராடக்டையும் முயற்சி பண்ணியும் பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட தயாரிக்கணும். அந்த ப்ராடக்ட நம்ம விரும்பாத வர அதை நம்ம வாடிக்கையாளருக்கு விற்பனை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டோட வர்த்த தெரிஞ்ச பெரிய நிறுவனங்களை நேரடியாக அணுகிறது மூலமா நம்ம ப்ராடக்ட பிரபலப்படுத்த முடியும். பிகாஸ் நமக்கு அந்த நிறுவனங்களோட தேவையை விட அந்த நிறுவனங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வர்த்தான ப்ராடக்டோட தேவை அதிகமாகவே இருக்கு. இதை உணர்ந்து சாரா அவங்களோட ப்ராடக்ட நெய்மன் மார்க்கஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அது மூலமா அவங்க ஐடியா வச்சு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு புறம் ஒரு லேடி ஆத்தர்ட்ட அவங்க ரைட் பண்ண சில்ட்ரன்ஸ்க்கு ரிலேட்டடான டிராவல் புக்கை சேல் பண்ண ஏதாவது சில்ட்ரன் ரிலேட்டட் கம்பெனி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க புக்ஸ் எல்லாத்தையுமே குழந்தைகள் விரும்புற மாதிரி இருக்கும்னு, அவங்களுக்கு கோல் கால் பண்ணி கான்டாக்ட் இம்ப்ரூவ் பண்ண தெரியல அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சோ எப்பவும் நேரடியா நம்ம ப்ராடக்ட சேல் பண்ண யாரையும் கான்டாக்ட் பண்ண நம்ம தயங்க கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சாரா அவங்க கம்பெனிய $5,000 ஸ்டார்ட் பண்றாங்க. அது மூலமா $1 billion அதுல ப்ராஃபிட் பாக்குறாங்க. இதே மாதிரிதான் ஆத்தரும் $5,000 ஸ்டார்ட் பண்ண stockpicker.com அவரு $10 million சேல் பண்ணிருக்காரு. சோ ஐடியாவை மட்டும் நம்பி வேலையை விற்ற கூடாது அப்படின்னு, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா எப்பவும் பணத்தின் மீது நம்ம கவனம் இருக்க கூடாதுன்னு, முதல்ல ப்ராடக்ட உருவாக்கணும், கஸ்டமருக்கு சேல் பண்ணணும், அதை ஷிப்பிங் பண்ணிட்டு அப்புறம்தான் ஜாபை விடணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சாரா அவங்களோட ஃபர்ஸ்ட் 1 million ஆர்டர்ஸ் விக்கிற வரைக்கும் அவங்களோட வேலையை விடல. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள்ட்ட ஐடியா இருக்கிறப்பே வேலையை விட்டுட்டு அந்த ஐடியாஸ் மூலமா உடனே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கண்டிப்பா சரியான முடிவா இருக்காது. எப்பவும் நம்ம ப்ராடக்ட் பெஸ்ட்னு நமக்கானதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை. இல்ல நம்ம பண்ண விஷயம் நம்மள ப்ரூவ் பண்ண தவறுச்சு அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம், அது தப்பு கிடையாது. சாரா அவங்களோட ஸ்பான்ஸ் தவறா நெய்மன் மார்க்கஸ்ல காட்டப்படுறத விரும்பல. சோ அதோட காம்படிட்டர் கம்பெனியான டார்கெட் ப்ராடக்ட வாங்கி அவங்க ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதனால உங்க ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கா, உங்க ப்ராடக்டுக்காக நீங்க பெருமைப்படுறீங்களா அப்படின்னு யாரும் கேட்க வாய்ப்பு கிடையாது. இது ஸ்டான்லி மில்கிராமோட எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்ததா எப்பவும் நம்மள நம்ம ப்ரொமோட் பண்ணிக்க தயங்க கூடாது. அதுதான் நம்ம வெற்றி பெற உதவும். இந்த விஷயத்துல சாரா அவங்கள வேற யாரும் சூஸ் பண்ற வர வெயிட் பண்ணாம அவங்களே எல்லா வழியிலையும் அவங்கள சூஸ் பண்ணிட்டாங்க. சோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம தான் ப்ரொமோட்டரா இருக்கணும். அடுத்ததா நமக்கு எப்பவும் நம்ம நல்லவங்களா இருக்கணும். எதையுமே வெறுக்க கூடாது. வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான வழியை மட்டும்தான் கத்துக்கணும். பொறாமையோ யாரையும் வெறுக்கிறதோ கூடாது. ஏதாவது விஷயத்துல நம்ம பொறாமப்பட்டோம் அப்படின்னா வெற்றியில இருந்து நம்மள நம்மளே விலக்கி வச்சுக்கிட்டதுக்கு சமம். அது நம்மளோட சுதந்திரத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கும். எல்லாத்துக்கும் மேல பணம் அப்படிங்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது. நம்ம பேஷனேட்டா இருக்கிற விஷயத்துலதான் போக்கஸ் பண்ணணும். பணத்தை மட்டும் குறிக்கோளா வச்சுட்டு செயல்படக்கூடாது. இது பணத்தை பத்தி மட்டுமே யோசிக்க கூடாது அப்படின்றது கிடையாது. நம்ம பணத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணா அது மோசமான ரிசல்ட் தான் தரும். அடுத்ததா எல்லா விஷயத்தையும் ஸ்கூல்லயே கத்துக்க முடியாது. நம்ம சக்சஸ்க்கு தேவையான எல்லாமுமே ஸ்கூல் மட்டுமே கத்துக் கொடுக்கிறது கிடையாது. ஸ்கூல் ஆர் காலேஜ் கத்துக் கொடுக்காத, ஆனா நம்ம சர்வைவ் ஆக ஐடியாஸ் கிரியேட் பண்றது, அந்த ஐடியாஸ் சேல் பண்றது மாதிரியான விஷயங்களை நம்மளே கத்துக்க வேண்டியிருக்கு. ஆத்தருக்கு யாரோ ஒருத்தர் தான் கண்டிப்பா உங்கள்ட்ட பேசணும், ஒரு 20-30 minutes உங்கள்ட்ட பேச முடியுமா அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. இது வஸ்டான மெசேஜ்னும், இது ஆத்தரோட டைம் மதிப்பிடாம கேட்ட கேள்வி மாதிரி இருக்குன்னு, இது மாதிரியான கேள்விகளுக்கு தான் எப்பவும் ரிப்ளை பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நல்ல பேரம் பேசும் திறமை இருக்கிறது ஒரு மோசமான சேல்ஸ்மேனுக்கான அடையாளமா ஆத்தர் சொல்றாரு. இது எப்பவும் உண்மை இல்லைனாலும் ஆத்தரோட பார்வையில அது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஆத்தருக்கு பேரம் பேசுறது பிடிக்காதுன்னு அது டைம் வேஸ்ட் பண்ற வேலைன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் ஒரு காரை சேல் பண்றப்ப $10,000 விக்கிறதா சொல்றப்ப அதை வாங்கிக்கிறவங்க $8,000 சொன்னா ஆத்தர் பேரம் பேசாம சரின்னு சொல்லிடுறதா சொல்றாரு. நீங்க பேரம் பேசுறப்ப அதிகப்படியா நோங்கிற வார்த்தையை தான் சொல்ல வேண்டியிருக்கும். இதே விற்பனை செய்யறப்ப எப்பவும் எஸ் வார்த்தையை சொல்ல வாய்ப்பை தேடுவீங்க. சோ பேரம் பேசுறது, விற்பனை செய்யறது, இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம்.
வித்தியாசம் இருக்கு. எப்பவும் பேரம் பேசி பேச்சுவார்த்தை பண்றது பயனற்றது, விற்பனை பண்றது தான் எல்லாமுமே அப்படின்றத ஒரு நல்ல விற்பனையாளர் நினைவில் கொள்ளணும். பிகாஸ் ஒரு விஷயத்த சேல் பண்ண எஸ் சொல்றப்ப அதை விக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே பேரம் பேசி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருந்தா இன்னும் பல வழிகள்ல அந்த பொருளை விற்பனை செய்ய வழிகளை தேட வேண்டியிருக்கும். ஒரு பொருளை விற்பனை செய்யறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்த நீங்க மாஸ்டர் சேல்ஸ்மேனா இருந்து இந்த பேட் நெகோசியேஷன் எபிலிட்டி, அதாவது மோசமான பேரம் பேசும் திறமை இருந்தாலே அது சிறந்த முடிவுகளை தான் தரும். இதை நிரூபிக்க ஆத்தர் அவரோட பேட் நெகோசியேஷன், அதாவது மோசமான பேச்சுவார்த்தை மூலமா பேரம் பேசின அனுபவங்களை சொல்றாரு. முதலாவது ஒண்ணு, ஆத்தரோட ஃபர்ஸ்ட் கம்பெனிய 1998 சேல் பண்ணப்ப அது ஏன் சேல் பண்ணீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இல்ல லாங் டேர்ம் பிசினஸா மெயின்டைன் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பிசினஸ் தான் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு இருக்கும் அப்படின்னு 15 minutes ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் மக்களுக்கு மட்டும் கிடையாது, அது பிசினஸ்க்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஸ்டாக் மார்க்கெட் பீக்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கம்பெனிய சேல் பண்ணி இருந்தாலும் அது அவருக்கு நஷ்டத்தை கொடுக்கல. இரண்டாவது நிகழ்வு, ஆத்தர் அவரோட ஸ்டாக் பிக்கர் .com %50 பங்கு தி ஸ்ட்ரீட் .com எந்த ஒரு பணமும் வாங்காம கொடுத்திருக்காரு. அப்படி பண்றப்ப இந்த பிசினஸோட முழு பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம 4 months அப்புறம் அதே கம்பெனிய அவங்கள்ட்ட விக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவரோட இந்த முடிவுனால அவரோட எம்ப்ளாயிஸ் அவரை விட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் உச்சத்துல இருந்தப்பயே வித்துட்டதுனால அவருக்கு நஷ்டம் எதுவும் இல்ல. இது மூலமா அவரு மோசமான பேரம் பேசுபவரா இருந்தாலும் அது மூலமா உறவுகளை தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா, ஆத்தரோட வைஃபோட காரை $1,000 விற்க வேண்டிய நிலைமை வந்தப்ப அது அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவான அமௌண்டா இருந்தாலும் அதுக்கு அவங்க கவலைப்பட வேண்டியது இல்லன்னும், ஏன்னா அந்த காருக்கு மாசம் பார்க்கிங்க்கு செலவு பண்ற $600 கூட இந்த $1,000 சேர்த்து $1,600 லாபம் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நாலாவதா, ஆத்தரோட பழைய கம்பெனி நியூ லைன் சினிமாக்கு $1,000 வெப்சைட் பில் பண்ண ஆஃபர் வந்தப்ப அது அதுக்கு முன்னாடி அவரு தி மேட்ரிக் சைட்டுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண வாங்கினதுல 200 ஒரு பொங்கா இருந்தாலும் வேறு சில சிறந்த டிசைனர்ஸ் எல்லாமே அவங்களோட படத்துக்கு ஒர்க் பண்ண இவங்களை ஹயர் பண்ண விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பு இதனாலதான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. ஐந்தாவதா, ஆத்தர் அவரோட முதலாவது புத்தகத்தை கிண்டில்ல எந்த ஒரு லாபமும் இல்லாம விற்பனை செஞ்சதாகவும் வேறு சிலருக்கு இலவச பிரதிகளா கொடுத்ததாகவும் சொல்றாரு. இது மூலமா அவரோட பேரு பரவலானதுனால இப்போ 100,000 பிரதிகள் விற்பனையோட உயர்ந்த விற்பனை இடத்துல அவரோட புத்தகம் இருக்கிறதாவும் சொல்றாரு. ஆறாவதா, ஆத்தருக்கு தினமும் அவரோட பிளாக்ல விளம்பரம் கொடுக்கறதுக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சாலும் அதையெல்லாம் மறுத்துடுறதாவும் சொல்றாரு. இது எல்லாம் மூலமாவும் பேரம் பேசி பணத்தின் மீது குறியா இருந்து விற்பனை செய்யறப்ப அது பணத்தை மட்டும்தான் கொடுக்கும், நமக்கான வேல்யூஸ் அதாவது மதிப்பை நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வந்துடும். எனவே எப்பவும் நமக்கு விருப்பமான ப்ராடக்ட நமக்கு விருப்பமானவங்களுக்கு விற்பனை செய்யறதுதான் உண்மையான வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவே இதோட தொடர்ச்சியா செல்லிங், அதாவது விற்பனைன்னு வர்றப்ப நம்ம கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்களை பத்தி ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. அதுல முதலாவது லைஃப் டைம் வேல்யூஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதாவது நம்ம வாடிக்கையாளர்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் தக்க வச்சுக்க முயற்சி பண்ணணும். மக்கள்கிட்ட விற்பனை செஞ்சு சில டாலர்கள் சம்பாதிக்கிறது விட அவங்களோட வாழ்க்கைக்கு கொஞ்சம் மதிப்பு கூற்ற விதமா ஏதாவது செஞ்சா அது அளவிட முடியாத அளவு வாய்ப்புகளை நமக்கு திருப்பி கொடுக்கும். இரண்டாவதா, வாடிக்கையாளர்களை வாழ்நாள் முழுவதும் தக்க வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. மூன்றாவது, கிளைண்ட்ஸ் ஆடியன்ஸ் ரீடர்ஷிப்னு எல்லார பத்தின முழு வரலாற்றையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மூலமா வாடிக்கையாளர் அல்லது கிளைண்ட்ஸோட ப்ராடக்ட விரும்பி உங்களோட நாலேஜ அவங்க ப்ராடக்ட்ஸ் குள்ள புகுத்துறது மூலமாவும் வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். நாலாவதா, கிவ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு நம்ம வாடிக்கையாளர்கள் அல்லது கிளைண்ட்ஸுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பை தாண்டி அதிகப்படியான அம்சங்களை தரணும்னு சொல்றாரு. முதல் ப்ராஜெக்ட மலிவான விலையில முடிச்சு கொடுத்துட்டு அவங்கள தக்க வச்சுக்கணும். எப்பவும் நம்ம கிளைண்ட்ஸ் ஒரு மனிதர்கள் தான், அந்த மனிதர்களுக்கு ஒரு முதலாளி இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம கிளைண்ட்ஸ் சிறந்த முறையில தெரியணுங்கிறத மறக்க கூடாது. எனவே உங்க கிளைண்ட்ஸுக்கு அவங்க பாஸ் முன்னாடி சிறப்பா தெரியற வாய்ப்பை நம்ம கொடுக்கறப்ப அது திரும்ப திரும்ப நமக்கான வாய்ப்பை உருவாக்க வழிவகுக்கும். இந்த மாதிரியான சிறு முயற்சி வாழ்நாள் முழுவதுமான வாடிக்கையாளர்களை ஈட்டி தரும். ஐந்தாவதா, எல்லா விஷயத்த பத்தியும் திங்க் பண்ணி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ விடும்படியா கிவ் அவே தி கிச்சன் சிங்க்னு சொல்றாரு. ஆத்தரோட பெரிய முதலீட்டாளர் ஒருத்தர் பான்சி திட்டம் மூலமா பெரிய இழப்பை சந்திக்க நேரிடுது. ஆத்தர் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு சில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா உதவி பண்ணி பான்சி ஸ்கீம் பத்தி பேச தொடங்க உதவி பண்ணியிருக்காரு. அதோட நன்றி உணர்வை காட்ட அந்த கம்பெனியோட பெரிய பங்கு ஆத்தரோட ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த முதலீட்டுக்காக இல்ல அப்படின்னாலும்
அந்த நபர் ஒரு தெரபிஸ்டா இருந்ததுனால அவரோட கான்டாக்ட் வாழ்நாள் முழுவதுமா ஆத்தருக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னமும் ஒரு படி மேல ஆத்தரை எடுத்துட்டு போறதுக்கு உதவி பண்ணிருக்கு. ஆறாவதா, நம்ம போட்டியாளர்களை பரிந்துரை பண்றது முக்கியம் அப்படின்றத உணர்த்த ரெக்கமெண்ட் யுவர் காம்படிஷன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணமா, இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பிரபலமான வலைத்தளம் யாகூ அண்ட் கூகுள் இரண்டு பேருமே ஒரே மாதிரியா வேறு பல வலைத்தளங்களுக்கு இணைப்புகளை கொடுக்கறாங்க. சோ நீங்க நம்பிக்கை கொடுக்கும்படியான சோர்ஸா இருந்தா திரும்ப திரும்ப எல்லோரும் உங்கள்ட்ட வர துவங்குவாங்க. அது மூலமா உங்க தயாரிப்புகள் மீதான அணுகுமுறை அதிகமாகும். ஏழாவதா, ஐடியா மிஷன் எப்பவும் புது புது யோசனைகள் தான் வெற்றிக்கான அடித்தளமா அமையுது அப்படின்றத சொல்றாரு. இங்கிலீஷ்ல ஆல்வேஸ் பி க்ளோசிங்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது விற்பனை வியூகத்துல உபயோகிக்கிற ஒரு வாக்கியம். இது எப்பவும் உங்க கிளைண்ட்ஸ் மாதிரியே நீங்க சிந்திக்க தொடங்குறது மூலமா அவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்றத குறிக்குது. stockpicker.com தி ஸ்ட்ரீட்.com-க்கு ஆத்தர் சேல் பண்ணதுக்கு ரீசன், தி ஸ்ட்ரீட்.com-க்கு ஆத்தரோட சைட்ல இருந்து உருவாகிற அட்வர்டைஸ்மெண்ட்டும் கம்யூனிட்டியும் தேவையானதா இருந்திருக்கு. அதை விட அந்த நிறுவனத்துக்கு ஆத்தர் தர்ற மாதிரியான பிசினஸ் ஐடியாஸும் தேவைப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தங்க உங்க தயாரிப்புகளை வாங்குறதுக்கு காரணம் உங்க தயாரிப்புகளுக்காக கிடையாது, அது உங்களுக்கானதா அமையணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எட்டாவதா, எப்பவும் நம்மள நம்புறவங்களுக்காக நம்மளோட பிரசன்ஸ எப்பவும் கொடுக்கணும் அப்படிங்கறத ஷோ அப் அப்படின்னு சொல்றாரு. ஆத்தருக்கு விக்டர் நிஹோஃபரோட பணத்தை நிர்வாகிக்க நேரிட்டப்ப ஆத்தர் விக்டரோட விருப்பமான புத்தகங்கள் எல்லாமே வாசிக்க தொடங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் விக்டர் எப்ப எங்க கூப்பிட்டாலும் ஆத்தர் அங்க போக துவங்கி இருக்காரு. அது போக விக்டருக்கான உதவி அனைத்தும் ஆத்தர் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு போதுமான பணத்தை ஈட்ட உதவி பண்ணல அப்படின்னாலும் சிறந்த மனிதரான விக்டரை தக்க வச்சுக்க உதவி இருக்கு. ஒன்பதாவதா, நாலேஜ், அதாவது நம்ம பிசினஸ் பத்தின முழுவதுமான புரிதல் நமக்கு தேவை. ஆத்தர் டிரேடிங் பிசினஸ் துவங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி 200 டிரேடிங் புக்ஸ் படிச்சிருக்காரு, 200 டிரேடர்ஸ் சந்திச்சு பேசி இருக்காரு. இது டிரேடிங் பிசினஸ் மட்டும் இல்லாம ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஸ்டாக் பிக்கரையும் உருவாக்க காரணமா அமைஞ்சிருக்கு. இது மாதிரி எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. கடைசியா, எது பண்ணாலும் அதை விரும்பி பண்ணணும் அப்படின்றத லவ் இட்னு சொல்றாரு. ஒரு விஷயத்த விருப்பத்தோட பண்றப்ப அது மூலமா பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க பண்ற 9-to-5 ஜாப நீங்க வெறுக்கிறப்ப, உங்களுக்கான பாதையை உணர்றப்ப, உங்களை தேர்ந்தெடுக்கிறப்ப உண்மையான சுதந்திரமும் சந்தோஷமும் உங்கள்ட்ட வரும். நீங்க ஒரு விஷயத்த லவ் பண்றப்ப, அதாவது விரும்புறப்ப, அதுக்கான நாலேஜ் அதிகமாகும். உங்களுக்கான கான்டாக்ட் கிடைக்கும். நீங்க வேற யாராலையும் தர முடியாத அளவு அம்சங்களோட உங்க தயாரிப்புகளை தர தொடங்கிடுவீங்க. உங்க போட்டியாளர்களை மிரள செய்வீங்க. உங்க வாடிக்கையாளர்களை வாழ்நாள் முழுவதுக்குமாக வென்றெடுப்பீங்க. இப்படியா இந்த 4th சாப்டர் ஆத்தர் நிறைவு செய்யறாரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 5th சாப்டர்ல ஹவு டு பிகம் அன் ஐடியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மிஷனா மாறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. மென்டல் பாடி டெய்லி பிராக்டிசஸோட 3வது கால் மாதிரி. ஆனா நிறைய பேர் இந்த இடத்துல தான் தடுமாறுறாங்க. எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து துணியை விரிச்சு வச்சுட்டு கடவுளே கீழே இறங்கி வந்து ஐடியாவை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு, எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கும் ஒரு உந்துதல் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி வராது. இதுக்கு உதாரணமா ஸ்டீபன் கிங்ஸோட ஆன் ரைட்டிங் புக்ல ஸ்டீபன் கிங் ஒரு விபத்துல சிக்கிட்டதுனால சில வாரத்துக்கு அவரு புக் எழுத முடியாம போகுது. அதுக்கப்புறம் திரும்ப எழுத தொடங்கினப்ப அவரு எழுதுறதுல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. எந்த ஒரு வார்த்தையும் அவரு எதிர்பார்த்த மாதிரி வரல. அவரோட ரைட்டிங் மசில்ஸ், அதாவது எழுதுறதுக்கான தசை நலிவுற்று போயிருந்ததா சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் திரும்ப அவரோட 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் பயிற்சி பண்ணி அது மூலமா திரும்ப பழைய நிலைக்கு வந்து எழுத வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் புது புது யோசனை தர்ற யோசனை தசைகளும், அதாவது ஐடியா மசில்ஸும், எப்படி நம்ம ஒரு வாரம் நடக்காம விட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம தசைகள் எல்லாம் நலிவடைந்து போகுதோ, திரும்ப நடக்க பிசிக்கல் தெரபி மாதிரியான பயிற்சிகள் தேவைப்படுதோ, அதே மாதிரிதான் இதுவும். ஐடியா மசில்ஸ் அப்படிங்கறது தினமும் பயிற்சி செய்து வலுப்படுத்தப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த ஐடியா மசில்ஸ் வலிமைப்படுத்துறது மூலமா நம்ம ஐடியாஸ் கொடுக்கற ஒரு இயந்திரம் போல செயல்பட முடியும். இத ஐடியா மெஷின் அப்படின்னு ஆத்தர் குறிப்பிடுறாரு. இப்படி ஐடியா மெஷினா மாறதுனால வாழ்க்கையில எவ்வளவு கடினமான நிலைமை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழலிலும், நம்மள சுத்திலும் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே நம்ம தீர்வா அமைய முடியும். அந்த ஐடியா மசில்ஸோட செயல்பாடு அதோட உச்சத்துல இருக்கிறப்ப உங்க ஐடியாஸ் நிஜமாவே நல்லபடியானவையா இருக்கும். அது நீங்க விரும்புற வாழ்க்கைய வழிநடத்த ஒரு வழிய அமைச்சு கொடுக்கும். இப்படி ஐடியா மிஷினா மாற 6-to-1 year டெய்லி பிராக்டிசஸ தொடர்ந்து பண்ணணும். ஆனா இந்த ஐடியா மசில்ஸ தேவையற்ற ஒரு உறவுல இருக்கும் போதோ, நம்மள சுத்திலும் இருக்கிற அதிசயங்களை பார்க்க மறக்கும் போதோ, நன்றி உணர்வா இருக்கிறதுல இருந்து விலகுற போதோ நிச்சயமா
வளர்த்துக்கொள்ள முடியாது. ஆத்தர் 90 மத்தியில அவருக்கு ஒரு ரியாலிட்டி கேபிள் சேனல் ஆரம்பிக்க ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. சோ அதை பத்தி அவர் திரும்ப யோசிச்சு கூட பாக்காம அவரோட ஐடியாவுக்கு வேலி போட்டு அந்த ஐடியாவை செயல்படுத்த ஒரு போது அந்த வேலியை தாண்டாம இருந்துட்டதா சொல்றாரு. ஆத்தரோட உண்மையான பிரச்சனை அவருக்கு நம்பிக்கை அப்படிங்கறது இல்லாம இருந்திருக்கு. அதனால அவரு அடுத்த அடி எடுத்து வைக்க முயலாம இருந்திருக்காரு. ஆனா அவர் நினைச்சிருந்தா அவர் கண்டிப்பா ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு அதுல ரியாலிட்டி ஷோ லான்ச் பண்ணி இருக்க முடியும். இதுல இருந்து எப்ப ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோமோ அப்பதான் அது அந்த ஐடியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாத அளவுக்கு பெரிய விஷயமா தோண ஆரம்பிக்குது. அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்ட ஆத்தர் சொல்றாரு. முதலாவது, யாரோ ஒருத்தர் ஆத்தர்ட்ட எப்ப நீங்க ஒரு ஐடியாவை பார்த்து மிகப்பெரிய ஐடியாவா உணர்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆத்தர் நம்ம ஒரு ஐடியாக்கான அடுத்த அடியை எடுத்து வைக்க தவறப்பதான் அந்த ஐடியா நமக்கு மிகப்பெரிய ஐடியாவா தோண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. இது இன்னும் கடினம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர துவங்குது. அதோட ஆத்தருக்கு ஒரு ஏர்லைனை ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட், இன்டர்நெட் வசதிகளோட நல்ல சாப்பாடு சர்வீஸ் சீப்பான விலையில கொடுத்து துவங்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கிறதாவும், அது நல்ல ஐடியாவா இருந்தாலும் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற யோசனை இல்லாததுனால இந்த ஐடியா அவருக்கு கடினமான நேரத்தை கொண்டு வரதா அமையும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேள்வி கேட்டவருக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு. அடுத்ததா ரிச்சர்ட் பிரான்சன் பத்தி ஆத்தர் படிச்சது சொல்றாரு. வர்ஜின் ரெக்கார்ட்ஸோட ப்ராஃபிட் 15 மில்லியன் டாலரை தொடர்ந்து பிரான்சன் அவருக்கு ஏர்லைன் பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாத போதிலும் அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. வரலாற்றிலேயே 3 பெரிய முதலீட்டாளர்களா கருதப்படுற ஹார்வர்ட் ஹக், கர்ல் ஐச்சன், வாரன் பஃபர்ட் கூட இந்த ஏர்லைன் பிசினஸ்னால தோல்வியடைஞ்சு போயிருக்காங்க. வாரன் பஃபர்ட் ஒரு தடவை $1 மில்லியன் சம்பாதிக்க சிறந்த வழி $1 பில்லியன் முதலீடு பண்ணி ஒரு ஏர்லைன் வாங்குறது தான் அப்படின்னு சொல்லி அதோட கடினத்தன்மையை விளக்கி இருக்காரு. இருந்தாலும் பிரான்சன் அந்த ஐடியாவை முன்னெடுத்து போயிங் அப்படிங்கிற அமெரிக்க ஏர்கிராப்ட் தயாரிக்கிற கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி ஏர்பிளைனை லீஸ்க்கு எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது ஒரு சிறப்பான முடிவு அமைஞ்சு வர்ஜின் ஏரோட ஒரு வெற்றிகரமான வழியை இயக்கி கொடுத்திருக்கு. இதுல இருந்து ஏர்லைன்கான ஐடியா வந்ததும் பிரான்சன் போயிங்க அப்ரோச் பண்ணி அடுத்த ஸ்டெப்ப கண்டுபிடிச்சது மட்டுமல்லாம அதை எடுத்து வச்சது அவரு வெற்றியை அடைஞ்சிருக்காரு. சோ நம்ம சிந்தனைகள் தாட்ஸ் தான் நமக்கான சாத்தியமாகக்கூடிய வழிகளை தேடி கொடுக்கும். உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு நீங்க நினைச்சு உங்களுக்கு கான்பிடன்ட் இருந்தா, உங்களுக்கு கற்பனை திறன் இருந்தா, எவ்வளவு பெரிய ஐடியாவா இருந்தாலும் மிகச்சிறியதா மாறிடும். அதுவரை எதையும் நம்ம செய்ய துணியாத வர அது பெரிய விஷயமா தான் நமக்கு தென்படும். ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன மாதிரி, எது உங்களால முடியும் அல்லது முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவே சரியான பாதையா அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தொடர்ந்து ஆத்தர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்காட்டி அவருக்கு ஃபினான்சியல் நியூஸ் வெப்சைட் பண்ண ஒரு ஐடியா இருக்க, வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் மூலமா அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி அது மூலமா அவர் வித்இன் அ ஃபியூ வீக்ஸ் stockpicker.com வெப்சைட் டெவலப்பர்ஸோட உதவியால உருவாக்கி இருக்காரு. 7 அப்புறம் தி ஸ்ட்ரீட்.com stockpicker.com சேல் பண்ணியும் சக்சஸ் ஆயிருக்காரு. சோ ஐடியா பெருசா சிறுசா அப்படிங்கறது முக்கியம் கிடையாது, அது வெற்றிகரமானதா அமைதா அப்படிங்கறது தான் முக்கியம். சோ ஐடியா மசில்ஸ் வலிமையாக்க சில வழிமுறைகளை ஆத்தர் விவரிக்கிறாரு. அதுல முதலாவது, தினமும் குறைஞ்சது 4 வெவ்வேறு தலைப்புகள்ல இருக்கிற புத்தகத்துல ஒவ்வொரு புத்தகத்திலையும் தலா ஒரு சாப்டர் வாசிக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அடுத்ததா 10 யோசனைகள் ஐடியாஸ் எழுத தொடங்கணும். இது பிசினஸ் ரிலேட்டடான ஐடியாஸா இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. எப்படிப்பட்ட ஐடியாஸா இருந்தாலும் தினமும் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஐடியாஸ் எழுதணும். முன்னாடி சாப்டர்ல சொன்ன மாதிரி மூளைய சோர்வடைய செய்யும் அளவுக்கு அது இருக்கணும். இந்த ஐடியாஸ திரும்ப பார்க்கணும் அப்படின்றது கிடையாது, அதோட பர்பஸ் சிறந்த ஐடியாஸ கொண்டு வரணும் அப்படிங்கறத விட ஒரே சமயத்துல 1000 ஐடியாஸ யோசிக்க செய்யணும் அப்படிங்கறது தான். இது ஐடியா மசில்ஸ் வலிமைப்படுத்தி ஐடியா மிஷனா நம்மள மாத்துறதுக்கு உதவிகரமானதா இருக்கும். மூன்றாவதா, பி ஏ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு எப்பவும் நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு நமக்கான கஷ்டங்களை கடந்து வரணும் அப்படிங்கறத விவரிக்கிறாரு. 2 விவசாயிகள் பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அவங்களுக்கான தண்ணீர் தேவையை அவங்க இடத்துல இருக்கிற கிணறு மூலமா நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விவசாயியோட கிணறு வற்றுற நிலைமைக்கு வந்துருது. அவரு மழை வந்து அந்த கிணறு நிறையணும் இல்ல தாகத்துல இருந்து போகணும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாரு. இன்னொரு விவசாயி அவரோட வேலைகளை செஞ்சு அந்த கிணற தோண்டி தரையடி நீர்மட்டத்தை பெருக்கி தேவையான அளவு நீரை சேமிக்கிறாரு. அதனால அவரோட கிணறு எப்பவும் நிறைஞ்சு இருக்கு. அது மாதிரி நமக்கான அடிப்படை விஷயங்களை தோண்டி எடுக்க என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கான வாழ்க்கை சமநிலையில பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத பாக்கணும். அதுக்கு தீய உறவுகள்ல இருந்து விலகி இருக்கணும். உடல் ரீதியா ஆரோக்கியமா இருந்து உங்களால எதையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத உணரணும். எப்பவும் இந்த நிமிடத்துக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம அர்ப்பணிக்கணும். கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டும் வருங்காலத்தை
நினைச்சு பயப்பட்டுட்டும் இருக்கக்கூடாது. நான்காவதா, எப்பவும் ஒரே நேர்கோட்டில் இயங்கிட்டு இருக்காம சில சமயங்களில் மூளையோட மற்ற பாகங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றத ஆக்டிவேட் அனதர் பார்ட் ஆஃப் யுவர் பிரைன் அப்படின்னு ஆத்தர் சொல்லி, அவருக்கு தினமும் எழுதுறது வழக்கம் அப்படின்னு, சில நேரங்களில் அவரோட மூளையோட வேறு சில பாகங்களை சக்தியூட்ட வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதா சொல்றாரு. இது மூலமா அவரோட மூளை புத்துணர்ச்சி அடையும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஐந்தாவதா, கொலிஷன், அதாவது நம்மளோட எல்லா ஐடியாஸையும் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்படுத்தி பார்த்து அது மூலமா வேறு சில புது ஐடியாஸ உருவாக்கணும். பழைய ஐடியாஸ புது ஐடியாஸோட கம்பேர் பண்ணியும் ரிலேட் பண்ணியும் பார்க்கணும். கொலியூஷன் அதாவது மோதல் அப்படிங்கறது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை, அதுல ஐடியாஸ் விதிவிலக்கு கிடையாது. சோ புது ஐடியாஸ் பழைய ஐடியாஸ்க்கு இடையேயான கொலியூஷன் ஒரு சிறந்த புது ஐடியாவா உருவாக வழிவகுக்கும். ஆறாவதா, டோன்ட் பிரஷர் யோர் செல்ஃப். இது முந்தைய ஹவு டு சூஸ் யோர் செல்ஃப் டாபிக்ல பார்த்த பேர்ன் அவுட் மாதிரி தான். சில சமயம் நம்ம விதைக்கிற எல்லா விதையும் அழகான செடியா வளர்றது கிடையாது. அதே மாதிரி உங்களை நீங்க ஒரு விஷயத்துல அழுத்தம் கொடுத்து எல்லா விதைகளும் இந்த உலகம் கண்டிராத அளவு அதிசயமான செடிகளா வளர செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களை நீங்க எரிச்சு சாம்பலாக்கி ஏமாற்றத்திற்கு ஆளாக்கிடுறீங்க. சோ உங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு தேவையானதை செய்யறப்ப அதுல சிறப்பானது முளைவிட தொடங்கும். ஏழாவதா, ஷேக் திங்ஸ் அப், அதாவது எப்பவும் ஒரே மாதிரியான டெய்லி ருட்டீன்ஸ மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ எப்பவும் டெய்லி ருட்டீன்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஆத்தர் அவரோட டெய்லி ருட்டீன்ல 8 மணி நேரம் ஒரேடியா தூங்குறதுக்கு பதிலா 4 மணி நேரம் பிரிச்சு தூங்குறதாவும், கம்ப்யூட்டர்ல லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு மாறா ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறதாவும் சொல்லி இப்படி மாற்றங்களை அவரோட டெய்லி ருட்டீன்ல புகுத்துறதா சொல்றாரு. இது திரும்ப நம்ம ரெகுலர் ருட்டீனுக்கு வர்றப்ப சில புதிய யோசனைகளை கொண்டு வரும். அது ஒரேடியா மூளை ஒரு விஷயத்தின் மீதான கவனத்துல இருந்து விலகி ஆழ்மனதோட தொடர்பு கொள்ள உதவியா இருக்கும். அதனாலதான் மக்களுக்கு அந்த லைட் பல்ப் மொமெண்ட்னு சொல்லப்படுற திடீர் யோசனைகள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது வர துவங்குது. இது ஒரு பயிற்சியா ஆழ்மனதை வேலை செய்ய வைக்க தினசரி ருட்டீன்ஸ் எழுதி அதுல எதை எப்படி மாற்றலாம் அப்படின்றது யோசிச்சு அதுல மாற்றத்தை கொண்டு வரும் படியா ஆத்தர் குறிப்பிடுறாரு. எட்டாவதா, உங்களோட குழந்தை பருவத்துல நீங்க உங்களுக்காக முடிவெடுத்த பேஷனை லிஸ்ட் அவுட் பண்ணும் படியா லிஸ்ட் யோர் சைல்ட்ஹுட் பேஷன் சொல்றாரு. ஆத்தர் 6 வயசா இருந்தப்ப காமிக் புக்ஸ் அண்ட் கிரீக் மைத்தாலஜில ஆர்வம் காட்டி அடுத்து 5 வருடத்திற்கு பிறகு ஹை ஸ்கூல்ல பிரெஞ்சு கத்துக்கிட்டதா சொல்றாரு. ஆனா இப்ப பிரெஞ்சுல ஒரு வார்த்தை கூட தனக்கு நினைவில் இல்லன்னும், ஆனா 6 வயசுல படிச்ச காமிக் புக் கதைகள் அனைத்துமே நினைவுல இருக்கிறதா சொல்றாரு. இதுல இருந்து நம்ம எப்பவும் பேசினேட்டடா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நினைவில் கொள்றோம் அப்படின்னும், முக்கியமா அந்த ஃபீல்ட்ல தான் ஐடியாஸ் துளிர்த்து அதை அறுவடை பண்ணும்படியா அமையுது அப்படின்னும், மற்ற எல்லாமுமே நமக்குள்ள வற்றி இறந்து போகுது அப்படின்னு சொல்றாரு. சோ 5 வயசுல இருந்து நீங்க பேஷனேட்டடா இருந்த விஷயங்கள் நினைவில் கொண்டு வர முயற்சிக்கணும். அதுல இருந்து ஆச்சரியப்படும்படியா நிறைய விஷயங்கள் இருக்கிறத உணர முடியும். 9வதா, சர்ஃப் தி இன்டர்நெட்னு நமக்கான யோசனைகளை மெருகேற்ற, ஐடியா மசில்ஸ வலிமைப்படுத்த, நாலேஜ் கெயின் பண்ணிக்க வலைத்தளங்களை அணுகும்படியா சொல்றாரு. ஆத்தர் பீப்புள்கிட்ட ஐடியாஸ புதுமையானதா கொண்டு வர உதவும்படியா கேட்டதுக்கு அவருக்கு பலரும் அறிவுரைகளையும் பரிந்துரைகளையும் கொடுத்திருக்காங்க. அதுல பென் நெஸ்விக் அப்படிங்கிறவரு அவருக்கு ஐடியாஸ் வர்றதுக்கு தடங்கள் வர்றப்ப அவர் பண்ற 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதுல முதலாவது ஒன் ட்விட்டர் சர்ச். ட்விட்டர்ல 7 விதமான வாக்கியங்களை தேடுறதா சொல்றாரு. அதுல முதலாவது ஐ விஷ் ஐ ஹேர், 2வது ஐ ஜஸ்ட் பெய்ட் சம்மோன் டு, 3வது இஸ் த வர்ஸ்ட் ப்ராடக்ட், 4வது இஸ் அ ஹாரிபிள் கம்பெனி, 5வது ஹேஸ் அ டெரிபிள் வெப்சைட், 6வது இஸ் மை ஃபேவரட் வெப்சைட், 7வது டஸ் எனி ஒன் நோ ஹவ். இதுல இருந்து கிடைக்கிற முடிவுகளை அடிப்படையா வச்சு அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர ஐடியாஸ எடுத்துட்டு வரதா சொல்லியிருக்காரு. 2வது குரூப்பன் வலைத்தளம் மூலமா கம்பெனிஸோட ஆபீஸ பார்த்துட்டு அதை இன்னும் மேம்படுத்த கம்பெனிஸ்க்கு உதவ வழிகளை தேடுறதா சொல்றாரு. 3வது ஹைப்பர் போக்கஸ் அல்லது ஃப்ரீ ரைட், அதாவது 25 நிமிஷத்துக்கு டைமர் ஆன் பண்ணிட்டு ஐடியாஸ் வரத்துக்கு ஒரே விஷயத்தின் மீது தொடர்ந்து கவனத்தை செலுத்தி அதை ஃப்ரீ ரைட், அதாவது எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம தனக்கு தோன்றத எழுதுறதாவும் அது ஐடியாஸ் தோன்றத்துக்கு காரணமா அமையுது அப்படின்னு பென் நெஸ்விக் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பேட்பி அப்படிங்கிறவரு அவருக்கு தெரியாத அவரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற தலைப்பை யூடியூப்ல சர்ச் பண்ணி அது பத்தின வீடியோஸ பார்த்து நாலேஜ அதிகரிக்கிறதாவும், அப்படி யூடியூப் வீடியோஸ பாக்குறது ஐடியா ஜெனரேஷனுக்கும் மைண்ட் மசில் எக்ஸசைஸ்க்கும் உதவியா இருக்கிறதா சொல்றாரு. அடுத்ததா கெவின் ஃபால் அப்படிங்கிறவரு நமக்கு தெரியாத பட் நம் இன்ஸ்பயர் ஆன பர்சனை லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமா கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் படியா சொல்றாரு. இது நீங்க இம்பாசிபிள் நினைக்கிற விஷயங்களை பாசிபிள் ஆக்குற வழிமுறைகளை கொடுத்து இன்னும் அதே மாதிரி பலவற்றை செய்ய உந்துதலா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எல்லாத்துக்கும் மேல டெய்லி பிராக்டிசஸோட இயற்கையான பக்க விளைவா ஐடியா மசில்ஸ் வலிமையடையுது. நீங்க உடல் ரீதியா ஆரோக்கியமா இருந்து உங்களை சுத்திலும் நீங்க விரும்புற மக்களை சூழ வச்சுட்டு உங்க ஐடியா மசில்ஸ்க்கான பயிற்சிகளை பண்ணி இன்றைக்கான பொழுதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறப்ப அது உங்களை ஐடியா மிஷினா வெளிப்படுத்த உதவியானதா இருக்கும். இதனால நீங்க போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு உடனடியா உங்களோட சுயசிந்தனையின் அடிப்படையில பிரச்சனையை தீர்க்க வழியை கண்டுபிடிக்க உதவும். அடுத்ததா ஐடியாஸ் எழுதி அதை செயல்படுத்த என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 10 வழிமுறைகளை ஆத்தர் சொல்றாரு. முதலாவது, உங்களால முடிந்த அளவிலான ஐடியாஸ் எழுத ரைட் டவுன் as many as idea you can அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, ஷேர் ஆர் கம்பைன் ஐடியாஸ், 2-3 ஐடியாஸ் கம்பைன் பண்ணி அதை ஒரே மாதிரியான ஐடியாவா மாத்த சொல்றாரு. இப்படி ஆத்தர் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து அது மூலமா வந்த புது ஐடியாஸ் பத்தி பேசி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு டோனட் ஷாப்ல ஒரு டோனட்க்கு ஆத்தர் கொடுக்கற $5 பாரக் ஒபாமா கொடுக்கற $5 வித்தியாசம் இருக்கு. பாரக் ஒபாமா கொடுக்கற அந்த $5 அந்த டோனட் ஷாப் பிரசிடென்சியல் டோனட் ஷாப்பா மாறிடும். ஆனா அந்த $5 ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். அதே மாதிரி கிளவுட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லப்படுற சோசியல் இன்ஃபுளுயன்ஸ கரன்சியா உபயோகிக்கிறப்ப அதன் விளைவை ஆத்தர் இதுல விவரிக்கிறாரு. சோ இதனால அதிகமான கிளவுட் ஸ்கோர் இருக்கிற மக்கள் அதை பணமா உபயோகப்படுத்தினா அந்த பையர்ஸோட கிளவுட் ஸ்கோர் செல்லருக்கு கிடைக்கும். அதனால அந்த செல்லர் இன்னும் அதிகமான பொருட்களை வாங்க முடியும். அடுத்ததா கிரையோஜெனிக்னு சொல்லப்படுற குளிரூட்டும் முறை மூலமா மனம் சோர்வடைந்த மக்களை மீட்க செய்யறது. காலம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா அமைஞ்சாலும் அந்த பிரச்சனையை பற்றிய சிந்தனை நிறைய நாட்களை வீணாக்குது. சோ ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர உங்களை ஃப்ரீஸ் பண்ணி அழும்போது அது எல்லாமே காணாம போனா எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனைக்கும் விரைவான தீர்வு கிடைக்கிறதா அமையும். அடுத்தது குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல தவிர்க்க அதையே பயன்படுத்துறது. அதாவது உலக வெப்பமயமாதல் மூலமா உருவாகிற வெப்பநிலை உயர்வை வச்சு அதோட போட்டோ வோல்டிக் ஸ்ட்ரிப்ஸ் மூலமா கார்பன் பேஸ்ட் எனர்ஜி யூசேஜ் குறைக்க செய்யலாம். அதை ரினியூவபிள் எனர்ஜியா நம்ம உபயோகிக்க முடியும். இன்கேஸ் குளோபல் வார்மிங் இல்லாத போது திரும்ப கார்பன் பேஸ்ட் எனர்ஜியை உபயோகிச்சுட்டு திரும்ப குளோபல் வார்மிங் வர்றப்ப அதை எனர்ஜி ரிசோர்ஸா நம்மளால உபயோகிக்க முடியும். அடுத்தது மனிதர்களோட 3D பிரிண்டிங், அதாவது இப்ப ஆத்தர் அமெரிக்கால இருக்கிற அவரோட வீட்டுல இருந்து 8,000 miles தாண்டி இந்தியால பெங்களூர்ல நடக்கிற கான்பரன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா அவர் அவரோட வீட்டுல ஒரு சூட் போட்டுட்டு அதை ஆன் பண்றப்ப கான்பரன்ஸ் ரூம்ல அந்த சூட் ஆன் ஆகி அவரோட வீடியோ ஸ்கிரீன்ல பெங்களூர்ல இருக்கிறத அவர் பார்க்க முடியறப்ப இங்க இவர் கை அசைக்கிறப்ப அந்த சூட்டும் கை அசைச்சு இவர் மாதிரியே எல்லோமும் அந்த சூட் பண்ணுச்சு அப்படின்னா வீடியோ கான்பரன்ஸ் மூலமா வர்ற பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி பிசிக்கல் பிரசன்ஸ பாசிபிள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா வீடுகள்ல விளம்பரம் பண்றது, இது வீட்டு சுவர்ல விளம்பரங்களை அச்சிடுறதையோ பெயிண்ட் பண்றதையோ சகிக்க முடியாத விஷயமா தோன்றினாலும் அந்த ஆடுக்கு விளம்பரப்படுத்த விலை கொடுத்தா அது சரியானதா தான் இருக்கும். இது மூலமா கம்பெனிஸ் நிறைய விற்பனை பண்ணி பொருளாதாரத்தை உயர்த்தி மோசமான நிலையில இருந்து சிறப்பான நிலைக்கு மாறிட முடியும். அடுத்தது ஹாப்பினஸ் ஹாட்ஸ்பாட், இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அருகாமையில இருந்தா அதை ட்ராக் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு. சோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா பாசிட்டிவ் பீப்புள் நம்மள உயர்த்துறதாவும் நெகட்டிவ் பீப்புள் நம்மள அமுக்கறதாவும் சொல்லுது. சோ எல்லோருமே ஒரு இயர்பக்க மாட்டிட்டு உங்க பிரெயினோட மூளை செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல சோகமா இருக்கீங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஹாப்பி ஆர் சேடுன்னு கிளாஸிஃபை பண்ணணும். இப்ப கூகுள் மேப் மூலமா போன்ல ஹாப்பி ஆர் சேட் பீப்புளோட இருப்பிடத்தை பாசிட்டிவ் பீப்புளுக்கு பிரைட்டான கலர்ஸ் மூலமாவும் நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்த டார்க்கான கலர் மூலமாவும் குறிப்ப உணர்த்துச்சு அப்படின்னா அது மூலமா தினசரி அன்றைய நாள் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு ஹாப்பியான பிளேஸ்க்கு போய் நம்மள ஹாப்பியா வச்சுக்க முயற்சி பண்ணலாம். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை, நம்ம போற இடத்திலேயே நம்ம புது புது ஃப்ரெண்ட்ஸ உருவாக்கிக்க முடியும். அடுத்தது 40% வேலையின்மை, நிஜமா வேலையில இருக்கிற எல்லா மக்களும் அவங்களோட வேலைய அவங்களுக்கு பிடிச்சி விரும்பி செய்யறது கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே அவங்க வேலைய பிடிச்சி சிறப்பா செய்யறாங்க. சோ இதுக்கு ரோபோட் தான் சரியான தீர்வா அமைய முடியும். சமுதாயத்துல 40-50% வேலையின்மை தேவைப்படுது. கம்பெனிஸ் எல்லாமே மனிதர்களோட இடத்துல ரோபோட்டை ரீப்ளேஸ் பண்ணி பீப்புளுக்கு செலவு பண்ற பணத்துல அதிகப்படியான பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இது மனசாட்சித்தனம் இல்லாத கூற்றா இருந்தாலும் உலகம் இப்படியான விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மிடில் கிளாஸ் மறைஞ்சு போய் ரோபோட்ஸ் மிடில் கிளாஸா மாறி மனிதர்கள் என்டர்பிரினர் ஆர் டெம்பரரி ஸ்டாஃபர்ஸா மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிரைன் டேட்டிங், இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு டேட்டிங் சர்வீஸும் சரியானதா இருக்கிறது கிடையாது. எல்லா திருமண பந்தத்திலையும் விவாகரத்து வீதம் உயர்ந்துட்டே தான் போகுது. நிறைய மக்கள் மகிழ்ச்சி இல்லாம ஏமாற்றத்தோட உறவுகளை முடிச்சுக்கிறாங்க. சோ இதுக்கு சொல்யூஷனா 40 வருஷ திருமண பந்தத்தை முடிச்ச 1000
10,000 ஜோடிகளோட மூளையை ஸ்கேன் பண்ணி அது மூலமா பிரெயின் டேட்டிங் சர்வீஸை துவங்கி யாருக்கு யாரு கூட ஒத்து போகும் அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். இந்த பிரெயின் டேட்டிங் சர்வீஸ்ல சைன் அப் பண்றப்ப உங்க பிரெயின் ஸ்கேனை நீங்க சப்மிட் பண்ணி அதை மற்ற எதிர்பாலினத்தவரோட பிரெயின் ஸ்கேனோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த ரிசல்ட்டை 1,000 கப்பிள்ஸ் டேட்டாபேஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்து அதுல உங்களுக்கு கிடைக்கிற மேட்சஸ் கூட டேட் பண்ணும் படியா இந்த சர்வீஸ் இருக்கலாம். இதுக்கு $10,000 சார்ஜ் பண்ணி நீங்களும் ஆண்டர்பிரினர் ஆகலாம் அப்படின்னு ஆத்தர் டிஸ்கிரைப் பண்றாரு. அடுத்து a like button in my contact line. Contact lens மூலமா டெக்ஸ்ட படிக்கலாம் அப்படின்னு இப்ப டெக்னாலஜி வந்திருக்கு. அத ஒரு படி மேல எடுத்துட்டு போய் நிலையான கம்யூனிகேஷனை எல்லாரோடையும் வச்சுக்க நம்ம சந்திக்கிறவங்கல நம்ம விரும்புறவங்களை பாக்குறப்ப 2 தடவை கண்களை இமைக்கிறது மூலமா கான்டாக்ட் லென்ஸ்ல லைக் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்படி மொத்தமா ஒரு நாள்ல நம்ம போடுற லைக்ஸ கணக்கெடுத்து குட் டே ஆர் பேட் டே அப்படின்றத கணக்கிடலாம். இது சோசியல் மீடியா மாதிரி இல்லாம சோசியல் லைஃப டிப்ரெஷன்ல இருந்து விலக்கி நீங்க ரிஃப்ரெஷ் ஆக உதவும். அடுத்த சிறந்த ஐடியாவை கொடுக்கறவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஆத்தரை தொடர்பு கொண்டு பிசினஸ் பார்ட்னரா ஆக முடியும் அப்படின்னும் அவரோட கிளவுட் ஸ்கோரோட பகுதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 5வது சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நிறைவு செஞ்சிருக்காரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 5வது சாப்டரோட செகண்ட் பார்ட்ல நம்ம மேல கருத்துக்களை திணிக்கிறவங்கள்ட்ட இருந்து எப்படி வெளியேறி வரணும் அப்படின்றத பத்தியும் காட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்சிடாக்சின் அதிகப்படுத்துறதுக்கான வழிகளை பத்தியும் பேசியிருக்காரு. எப்பவும் மக்கள் அவங்களோட கருத்தை மத்தவங்களோட செயல்பாட்டின் மீது திணிக்கிறது உண்டு. அது மூலமா நம்மளோட செயல்பாட்டிலேயோ இல்ல நம்ம கருத்தை மத்தவங்க மேல நம்ம திணிக்கிறதுனால அவங்க செயல்பாட்டிலேயோ மாற்றங்கள் வரப்போறது கிடையாது. ஆத்தருக்கும் அவரோட ஆர்டிகல் மீதா மக்கள் அவருக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்றது உண்டு. அது யாருன்னு கூட ஆத்தருக்கு தெரியாது அப்படின்னு அது கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கருத்தை பத்தி அவரு கவலைப்படுறது கிடையாதுன்னு அந்த விஷயங்களை மறந்து தவிர்க்கிறத தான் தான் விரும்புறதாவும் சொல்றாரு. எப்பவும் ஒப்பீனியன் சொல்றவங்களுக்காக நம்மளை நம்ம மாத்திக்க நினைக்கிறப்ப பிறப்பில இருந்து நம்ம கத்துக்கிட்டதையும் நம்ம வாழ்வின் வழியையும் மறந்து தேவையில்லாததுக்கு எனர்ஜி அண்ட் டைம் மத்தவங்களை பாதுகாக்க உபயோகிக்க நினைக்கிறோம் அப்படின்னு அது முட்டாள்தனம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. கருத்துக்களை திணிக்கிறது அப்படிங்கிறது கடந்த காலத்தோட ஒட்டிட்டு இருக்கிறதுக்கான வழி. சோ ஒப்பீனியன் சொல்றது தேவையற்றது அப்படின்னு ஆத்தர் அதுக்கான காரணங்களை சொல்றாரு. முதலாவது, நோபடி இஸ் எவர் கோயிங் டு சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். அதாவது நம்ம கருத்தை தெரிவிக்கிறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. உதாரணமா குழந்தைங்க காலேஜ் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் அதை ஏற்பாங்க, ஒரு சிலர் மறுப்பாங்க. பட் அது ஒரு சில மூலைகளுக்கு மட்டுமே அது எவ்வளவு சரி அப்படின்னு புரியும். அதே மாதிரி நம்ம சொல்ற எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட அப்படின்னு அது மூலமா யாரும் மாறப்போறது கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்ததா, ஆத்தர் சொல்ற கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தர் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதுல முதலாவது, 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புக்கை வாசிக்கிற அனைவரும் இறக்க போறாங்க. இது கண்டிப்பா உண்மையான விஷயம். எவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் அறிவியலுக்கு அதோட எல்லை அப்படின்றது இருக்கு. நம்ம இப்ப சாப்பிடுற சாப்பாடு கண்டிப்பா நம்மள 50 வருஷத்துக்கு மேல வாழ வைக்காது. அடுத்தது, as versus them. கருத்து கூறுறவங்களோட மனநிலையும் அதுக்கான ஆத்தரோட பதில்களும் நியாயமானதா இல்லாத வர அது அவர்களுக்கும் இவர்களுக்குமான யுத்த களமா வேர்ல்ட் வைட் வெப் அப்படிங்கிற வலைத்தளத்தின் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, வை எஜுகேட் பீப்புள். அதாவது மக்களுக்கு கற்பிப்பதோட நோக்கம் என்ன அப்படின்றத போக்கர் கேம்ல விளையாட தெரியாம தோத்தவன் ஜெயிச்சவனை பார்த்து நீ தப்பான முறையில தான் விளையாண்டு லக்ல ஜெயிச்ச அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உண்மைதான். லக்ல ஜெயிச்ச அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உண்மைதான். பிகாஸ் விளையாட தெரியாதுன்னு தெரிஞ்சும் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை அடிச்சு ஜெயிக்கிறது கண்டிப்பா சுய சந்தோஷத்துக்கு மட்டும்தான். அது மற்றவர்களோட அறியாமையில விளையாட கூடாது அப்படின்ற அறிவை புகட்ட கல்வி அவசியமானதா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது, ஐ குட் பி ரீடிங் எ புக். காலம் அப்படிங்கறது லிமிட்டட் ரிசோர்ஸ். அதை நமக்கானதா உபயோகிக்க நமக்கு தான் தெரியணும் அப்படின்றத இதுல விவரிச்சிருக்காரு. அடுத்தது, லோன்லினஸ். நிறைய பேர் அவங்களோட தனிமைதான் அவங்க மத்தவங்களோட சண்டை போடுறதுக்கான காரணமா நினைக்கிறாங்க. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல தனிமையை பத்தி யோசிச்சு எதையும் நம்ம பண்ண போறது கிடையாது. இந்த உடம்புல நம்ம பிறந்ததுல இருந்து அடைக்கப்பட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கானத நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம தனிமையை ஈடுகட்ட 49.9% மக்கள் ஒப்பீனியன் கூட ஒத்து போறதுக்கு பயன்படுத்துறத விட வேறு பல வழிகள்ல உபயோகிக்கலாம் அப்படின்றத நம்ம உணர்றது கிடையாது. அடுத்தது, ஐ எம் ஆல்வேஸ் ராங். சரியான கருத்துக்களோட சரியான உருவம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சது கிடையாது. ஒப்பீனியன்ஸ் எப்பவும் பணம் மாதிரி. ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு எவ்வளவு ஆழமா தெரிஞ்சாலும் அதை விட அந்த
விஷயத்த பத்தி தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல இருக்கதா செய்யறாங்க. அவங்க கூட நம்மளோட கருத்தும் ஒத்து போகணும் அப்படின்னு நினைச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மாற்ற நினைக்கிறது நம்மள நம்மளே ஏமாற்ற நினைக்கிறதுக்கு சமமானது. அடுத்தது ஹோல்ட் யோர் பிரீத். இப்ப இதை கேக்குறவங்க 30 செகண்டுக்கு மூச்சை இழுத்து பிடிக்கிறது மூலமா 29வது செகண்ட்ல உங்க கருத்து என்னன்னு ஆத்தர் திங்க் பண்ண சொல்றாரு. அடுத்தது லெஸ். நம்ம லைஃப்ல நமக்கு தேவையானதை எப்பவும் குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுக்கணும். இது எப்பவும் கொஞ்சமா எல்லா நல்ல விஷயத்தையும் நமக்காக வச்சுக்கிறத நினைக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளை அப்செட் பண்ற விஷயங்களை, நம்மளை பாதர் பண்ற பீப்புளை கொஞ்சமா நம்மளை சுத்திலும் வச்சுக்கிறது மாதிரி நெகட்டிவ் திங்ஸ அவாய்ட் பண்றத குறிக்குது. அடுத்தது பிவில்டர்ட், அதாவது திகைப்பூற்ற விஷயங்களை குறிக்கிறது. இதுக்கு ஒரு பயிற்சிய ஆத்தர் சொல்றாரு. ஆச்சரிய வாக்கியங்களுக்கு பின்னாடி வர்ற ஆச்சரியக்குரிய எடுத்துட்டு கேள்விக்குறியா எழுதுறப்ப அது எவ்வளவு ஃபன்னா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாரு. ஒட்டுமொத்தமா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத எப்பவும் மாறாத விஷயத்துக்கு மேல நம்ம கவனத்தை செலுத்தாம இன்னர் ஹெல்த்ல உற்று நோக்கிறப்ப இன்னர் வேர்ல்ட்ல மாற்றங்கள் வர துவங்கிடும். அடுத்ததா கடவுள் ஹார்மோன், காட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்சிடாக்சினை அதிகப்படியா சுரக்க வைக்கிறதுக்கான வழிகளை ஆத்தர் விவரிக்கிறாரு. ஆத்தர் 6 வயசா இருந்தப்ப அவரு குண்டா இருந்த ஒரு கிட்ட கிண்டல் பண்ணியும், 7 வயசா இருந்தப்ப சைனீஸ் கிட்ட அவரு சைனீஸ் அப்படிங்கறதுனால கிண்டல் பண்ணியும், 9 வயசுல ஃபுட்பால் கார்ட்ஸ கடையில இருந்து திருடி மாட்டியும், இது மாதிரி நிறைய தவறான விஷயங்களை பண்ணியும் அதனால நிறைய பனிஷ்மெண்ட வாங்கி இருக்கிறதாவும் சொல்றாரு. இந்த விஷயங்களை உணர்ந்தப்ப அவரை பேடா ஃபீல் பண்ணி இருக்கிறதாவும் சொல்றாரு. சோ எப்பவும் கிளாஸ் ஹாஃப் ஃபுல்லா ஹாஃப் எம்டியா அப்படிங்கறது நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் நம்ம சந்தோஷத்தை தூண்டக்கூடிய விஷயங்களுக்கு எளிமையான டூல்களை நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மூலமா நம்ம லைஃப நம்ம எப்ப வேணாலும் ரீப்ரோக்ராம் பண்ணி நம்ம பாடிய சந்தோஷமானதா வச்சுக்க முடியும். சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கறது நம்ம உடம்புல நிறைய கெமிக்கல் சுரக்கிறதுனாலயோ, கார்டிசோல் அப்படிங்கிற ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் குறையறதுனாலயோ வர்றது கிடையாது. உதாரணமா நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு உங்க பாஸ் உங்களை திட்டுறத நினைச்சா அது உங்களோட கார்டிசால் அளவை விண்ணுக்கு கொண்டு போயிடும். இப்படியா தேவையற்ற தாட்ஸ் மூலமா கார்டிசாலோட அளவை உயர்த்தி அதோட விளைவை சுமான விளைவுகளை பெறதுக்கு பதிலா அந்த விளைவுகளை வீக்கத்தை குறைக்கிற வழிகளை கண்டறியலாம். ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல மகிழ்ச்சியை உண்டு பண்ற விஷயத்துல 2 முக்கியமான பங்களிப்பை தருது. அது மனித பந்தயத்தை தொடர வழிவகுக்குது. இது வேறுபட்ட பயனளிக்கக்கூடிய பக்க விளைவுகளையும் தரதா இருக்கு. ஆக்சிடோசின் ஆண்கள்கிட்ட அவங்க யார விரும்புறாங்களோ அவங்க கூட இருக்கிறப்பையும் பரவச நிலைய அடையிறப்ப மட்டுமே வெளிப்படுது. பெண்கள்கிட்ட பிரசவ காலத்துல வெளிப்படுது. அடிப்படையில ஆக்சிடோசின் மனிதர்களோட கடினமான சூழல்ல உருவாகிறதுனால லைஃப் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது. இது கார்டிசாலோட அளவை குறைக்கவும் உதவுது. இப்படி ஆக்சிடோசினோட அளவு அதிகரிக்க சில வழிமுறைகளை ஆத்தர் சொல்றாரு. முதலாவது கிவ் மணி அவே, அதாவது பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது மூலமா ஆக்சிடோசினோட அளவை அதிகப்படுத்த முடியும். இரண்டாவது ஹக்கிங், ஒருவர் கூட கை குலுக்கிறத விட ஆற தழுவுதல் அப்படிங்கிறது அதிக அளவிலான ஆக்சிடோசினை அதிகரிக்க உதவும். கஷ்டத்துல இருக்கிறப்ப நமக்கு பிடிச்சவங்க நம்மள ஆற தழுவி ஆறுதல் சொல்றது மிகவும் சக்தி வாய்ந்ததா நம்ம கஷ்டங்களை குறைக்க உதவுது. மூன்றாவது ஃபேஸ்புக், ஆத்தருக்கு ஃபேஸ்புக்ல ப்ரௌஸ் பண்றது ரொம்ப விருப்பமான விஷயமா இருக்கிறதாவும் அதனால அவரோட ஆக்சிடோசின் அளவு அதிகரிக்கிறதாவும் சொல்றாரு. நான்காவது லாஃப்டர், அதாவது சிரிப்பு. ஆத்தருக்கு அவரோட திருமண வாழ்க்கை பிரிவுக்கும் மறுமணத்துக்கும் இடையிலான இடைவெளி காலத்துல அவரு மைக்கேல் செரா, லூயிஸ் சிகேயோட ஸ்டாண்ட் அப் காமெடி பார்த்து நிறைய சிரிச்சு அது மூலமா அவரோட ஆக்சிடோக்சினோட அளவை அதிகரிச்சுட்டதா சொல்றாரு. ஐந்தாவது வாக்கிங், நடைப்பயிற்சி. ஆத்தருக்கு சூரியன் கீழே நடக்கிறது ரொம்ப பிடிச்சதாவும் சூரிய வெளிச்சத்துல நியூட்ரிஷனும் அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. அது ஆக்சிடோசின் அளவை மட்டும் உயர்த்தாம வாக்கிங் போறப்ப மக்கள்கிட்ட பேசிட்டே நடக்கிறப்ப வாக்கிங் மீட்டிங் பண்ணா அது இன்னும் பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆறாவது போன் கால், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட போன் பண்ணி பேசி நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறது கூட ஆக்சிடோசினோட அளவை உயர்த்த உதவும். ஏழாவது பீயிங் ட்ரஸ்டட், அதாவது நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறது. அது கடினமான ஒண்ணுதான். மக்கள்கிட்ட நம்மள நம்பும்படியா நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தரை நம்புறது மூலமா ஆக்சிடோசினோட அளவு அதிகரிக்காது, ஆனா நம்பிக்கைக்குரியவங்களா நம்ம இருக்கிறப்ப அது நடக்கும். சோ அதிகப்படியான மக்கள் நம்மள நம்பும்படியா ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். எட்டாவது லிசனிங் டு மியூசிக், பாடல்கள் அல்லது இசையை கேட்பது. படுத்துட்டு நிம்மதியா பாடல் கேட்கறது ஆக்சிடோசின் அளவை அதிகப்படுத்த ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ஒன்பதாவது ஃபுட், உணவு. ஆத்தரோட ஆக்சிடோசின் நிறைந்த உணவுப் பொருட்களா முட்டை, வாழைப்பழம், மிளகுத்தூள்
கலந்த கலவை இருக்கிறதா சொல்றாரு. இதுல ஒவ்வொரு பொருட்களுமே அதிகப்படியான ஆக்சிடோசினை கொண்டிருக்கிறதாவும் குறிப்பிடுறாரு. கடைசியா பத்தாவதா பிரீதிங், மூச்சு விடுறது. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு உங்கள் உடம்ப துயிலூட்டி எல்லாவற்றையும் பொறுமையா யோசிக்க செய்யுது. உடம்பு அமைதியா சாந்தமா இருக்கிறப்ப உங்க மனசும் சாந்தமா இருக்கும். அது ஆக்சிடோசினை அதிகப்படியா ரிலீஸ் பண்ண உதவும். இப்படியா இந்த 10 வழிமுறைகளையும் ஆக்சிடோசினை சுரக்க உதவியானதா ஆத்தர் சொல்றாரு. இப்படி இந்த ஆக்சிடோசின் மூலமா வர்ற நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் என்ன அப்படின்னா, இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேதிப்பொருள் மூளையில சுரக்கிறதுனால நீங்க 2 வாரத்துக்கும் மேல சந்தோஷமா இருக்க முடியும். இதே கெட்ட விஷயமும் ஒரே மாதிரியா கெமிக்கல் உங்க சந்தோஷத்தை தீர்மானிக்குது. எல்லாத்துக்கும் மேல ஆக்சிடோசின் கடவுளோட ஹார்மோனா சொல்லப்படுது. மேற்சொன்ன எல்லாத்தையும் செய்யறப்ப உடலோட செயல்பாடு அதிகரிச்சு உடல் ரீதியா மன ரீதியா உணர்ச்சி ரீதியிலான கழிவுகளை நீக்கி வாழணும் அப்படின்னா அது சாத்தியம். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட நீக்கிறது அப்படிங்கறது சாத்தியமா? எப்படி விசித்திரமான ஆசைகளே இல்லாம பெறுறது அப்படின்னு கேட்டா, எப்பவும் எதையும் எதிர்பார்க்காம நீங்க செய்யறப்ப அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தன்னிறைவை நீங்க செய்யற எல்லா விஷயத்திலயுமே கொண்டு வரும். இதை எப்படி அடையிறது? இது ஆக்சிடோசினால முடியாது. ஆக்சிடோசின் மூலமா மென்டல் அண்ட் எமோஷனல் வேஸ்ட கட்டுப்படுத்த முடியும். ஆனா எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறது ஒரு நல்ல துவக்கமா அமையும் அப்படின்னு, ஆக்சிடோசின் அதுக்கு உதவுறதுனால அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. ஆக்சிடோசின் அப்படிங்கறது மலர் மாதிரி. உங்களால வெளிச்சம் இல்லாம மலர பார்க்க முடியாது. நம்மளோட இலக்கு அந்த ஒளி மாதிரி ஆகுறது தான் அப்படின்னு சொல்லி இந்த 5th chapter செகண்ட் பார்ட்ட நிறைவு பண்றாரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இது எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 6th chapter ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹைலி எஃபெக்டிவ் மெடியோக்கர் பீப்புளோட 7 habits பத்தி, 7 habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் மெடியோக்கர் பீப்புள் அப்படின்ற டாபிக்ல சொல்றாரு. ஆத்தர் அவரு ஒரு நடுத்தர மனிதரா இருக்கிறதாவும், அவரு சில வெற்றிகளையும் சில தோல்விகளையும் பண்ணி இருக்கிறதாவும், ஆனா எப்பவும் அவரு இனிஷியலா செட் பண்ண கோலை ரீச் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆத்தர் கொத்து கொத்தா கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல சிலதை விற்பனை பண்ணி அதுல பெரும்பாலானவற்றில தோல்வி அடைஞ்சு போயிருக்காரு. ஓவராலா ஆத்தர் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு கிராண்ட் விஷன், அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம சாதாரணமா செயல்பட்டதுதான் வெற்றிக்கான வழிய குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்ததே கிடையாதுன்னு, ஆனா நம்ம சர்வைவாக அது மாதிரியான அதிர்ஷ்டம் தேவைதான் அப்படின்றதையும் சொல்றாரு. நீங்க பணக்காரர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்காக நீங்க வளர்த்துக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் பத்தி ஆத்தர் விவரிக்கிறாரு. அதுல முதலாவது ப்ரொக்ரஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறது. நம்ம உடம்பு நம்மள நம்ம செய்யற விஷயத்துல இருந்து அமைதியாகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைச்சு பார்க்க நம்மள தள்ளி போடுறது, அதாவது போஸ்ட்பாண்ட் அப்படின்ற விஷயத்த செய்ய தூண்டும். நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு விஷயத்த தள்ளி போடணும் அப்படின்னு நினைச்சா அது உங்க கிளைண்ட நீங்க ஏமாத்துறதுக்கு சமம். அது நீங்க செய்யற விஷயத்துல வலுவா இல்ல அப்படின்றத குறிக்கும். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாவற்றையும் ரொம்ப மலிவானதாகவும் டைம் எஃபிஷியன்டாவும் பண்ணி பிரதிநிதித்துவ விளங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எப்பவும் ஏன் நீங்க ஒரு விஷயத்த தள்ளி போட நினைக்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உங்களோட ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ண இன்னும் பல மூளை செலவை தேவைப்படலாம். உங்க ஐடியா சிறந்ததா இல்லாம இருக்கலாம். நீங்க உங்க துறையில பிரதிநிதித்துவத்தோட இருக்க தேவை அவசியமானதா இருக்கலாம். நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சு அதுல இருந்து இடைவெளி தேவைப்படுறதா கூட இருக்கலாம். சோ எப்பவும் எதையும் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த சிந்திக்க நேரம் ஒதுக்கிட்டு உங்க கிரியேட்டிவ் மசில்ஸ் மறு உருவாக்க பண்ணிட்டு இருக்க வேண்டியதா அமையலாம். ஆனா இது எல்லோருக்குமே கிடையாது. சிறந்த மனிதர்களுக்கு இது போன்ற இடைவெளி தேவைப்பட்டதில்ல. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு இது போன்ற இடைவெளிகள் எப்பொழுதும் தேவைப்பட்டது கிடையாது அப்படின்னு, அவர் எந்த ஒரு விஷயத்த தள்ளி போட்டது கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த சிறப்பானதா செய்ய நினைச்சா தள்ளி போடுதல் வலிமையான சமீட்சையா அமையும். ஆனா அது உங்க பிசினஸ கட்டமைக்கவும் விற்கவும் தடுதலா மாறும். எப்பவும் எந்த பக்கங்கள்ல இருந்து தள்ளி போடுதலுக்கான அறிகுறி வருது அப்படின்றத பாக்கணும். அது உங்க பாடி உங்களுக்கு எதையோ சொல்ல வர்றதுக்கான அறிகுறி, அதை கேட்கும்படியா ஆத்தர் விவரிக்கிறாரு. இரண்டாவது ஜீரோ டாஸ்கிங். சிறந்த மனிதர்களா அறியப்படுற எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டியோட ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை செய்யறவர்களா அறியப்படுறாங்க. அது உண்மையா இருக்கலாம். ஆனா விவரித்தலின் அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா, நம்மள பலர் 99% மக்கள் ஒரே நேரத்துல ஒரு வேலையை செய்யறதுலதான் சிறப்பானவர்களாக இருக்காங்க. சோ எப்பவும் ஒரே நேரத்துல ஒரே வேலையை செய்யறதுதான் சிறந்தது. நம்ம என்ன செய்யறோமோ அந்த வேலையை உற்று நோக்கி அதை செய்ய முடியும்.
படணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு வெற்றிகரமான நடுத்தர என்டர்பிரனர் எப்பவும் எதுவுமே பண்ணாம இருக்கிறத தான் விரும்புறாரு. நம்ம எப்பவும் ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா சில நேரங்கள்ல எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆத்தர்ட்ட ஒரு முறை எப்பவும் அமைதியா இருக்கிறதுக்கான சக்தியை குறைச்சி மதிப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ஆத்தர் சொல்றாரு. ஒரு நிசப்தம் தான் சிறந்த கற்பனை வளத்துக்கு அடித்தளமா அமையும். அது நம்ம அவசரத்துல பயத்துல ஒரு விஷயத்த செய்யறப்ப நடக்காது. மூன்றாவது ஃபெயிலியர், தோல்வி. ஆத்தருக்கு தெரிஞ்சவர கூகுளோட ஃபவுண்டர் லாரி பேஜ் எப்பவும் தோத்து போனது கிடையாது. அவரு நேரடியா கிராஜுவேட் ஸ்கூல்ல இருந்து $1 பில்லியன் சம்பாரிச்சிருக்காரு. அதே மாதிரி மார்க் ஜூக்கர்பர்க், பில் கேட்ஸ் அப்படின்னு பலரும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. ஆனா திரும்பவும் பை டெபினிஷன் நம்மள பலர் இன்னும் நடுநிலையா தான் இருக்கும். நம்ம சிறப்பானதை தேடுறோம், ஆனா அதை அடைய தவறோம். அதுக்காக நம்ம எப்பவும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆத்தரோட 17 பிசினஸ்ல 16 பிசினஸ் அட்டம் தோல்வி அடைஞ்சுதான் போயிருக்கு. வாழ்க்கை அப்படிங்கறது தோல்வியோட வார்த்தைகளால விரிவான வெற்றிகளால குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ மெடியோக்கர் என்டர்பிரனர்ஸ் தோல்வியில இருந்து இரண்டு விஷயத்த கத்துக்கிறாங்க. முதலாவது, குறிப்பிட்ட அந்த தோல்வியில இருந்து எப்படி தாண்டி வர்றது அப்படின்னும், அதே தவிர திரும்ப செய்யாம இருக்க முனைப்போட இருக்கவும் கத்துக்கிறாங்க. இரண்டாவது, எப்படி தோல்வியோட சைக்காலஜி கூட டீல் பண்றது அப்படின்றத கத்துக்கிறாங்க. மெடியோக்கர் என்டர்பிரனர் நிறையவே தோல்வி அடைகிறாங்க. சோ அவங்க தோல்வியோட டீல் பண்றதுக்கான திறமை நிறையவே அவங்கள்ட்ட இருக்கு. மெடியோக்கர் என்டர்பிரனருக்கு விடாமுயற்சி அப்படிங்கறது இறுதி எல்லைய தொடர வர தொடர்ந்து போறது கிடையாது. அது திரும்ப தோல்வியே அடையாத வர தோல்விகளை பெறுறது அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான்காவது, நாட் ஒரிஜினல், அதாவது நிஜமல்ல. சிறந்த ஐடியா அப்படிங்கறது ரெண்டு பழைய ஐடியாஸ் இணைச்சு ஒரு புதிய பிசினஸ் கட்டமைக்கிறது தான். ஆத்தரோட ஐடியா எப்பவும் புதுமையானதா இருந்தது கிடையாது அப்படின்னும், அது எப்பவும் இதுவரை பழையதா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐந்தாவது, புவர் நெட்வொர்க்கிங். என்டர்பிரினர்ஷிப் பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் அப்படிங்கறது ரொம்பவே அவசியமானதா இருக்கு. பீப்புள் அதிகப்படியான நெட்வொர்க்கிங்க கொண்டு விளங்குறாங்க. எம்ப்ளாயிஸ், கஸ்டமர்ஸ், மீட்டிங் அப்படின்னு இவற்றோட மேனேஜ் பண்ற 20 மணி நேர வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ புவர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கறது சிறந்த என்டர்பிரினர்ஸ்க்கு தடையானதா அமையும். ஆறாவது, டூ எனிதிங் டு கெட் எ எஸ். ஆத்தர் அவரோட stockpicker.com தி ஸ்ட்ரீட்.com-க்கு சேல் பண்ண முதல்ல 10% பங்க விற்க ஆசைப்பட்டு இறுதியா அந்த CEO-ட 50% பங்க வித்துட்டதா சொல்றாரு. சோ ஒருத்தர்ட்ட நம்ம பிசினஸ்க்கு கான்டாக்ட் பண்றப்ப சரிங்கிற வார்த்தையை பெறத்துக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாரு. ஏழாவது, புவர் ஜட்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஆத்தர் நிறைய நேரத்தை அவரோட கிளைண்ட், எம்ப்ளாயி, ஒய்ஃப்னு நிறைய பேரை பத்தி நினைக்கிறதுக்கு செலவிடுறாரு. அது அவரோட நேரத்தை வீணடிக்கிற விஷயம் அப்படின்னு கிடையாது. மக்களை பத்தி தெரிஞ்சுக்க செலவிடுறதா சொல்றாரு. மெடியோக்கரா இருக்கிறது உலகத்தை மாத்த முடியும் அப்படின்னு கிடையாது. அது நேர்மையா நமக்கு நம்மள சுத்திலும் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிறத குறிக்கும். எப்பவும் எல்லா நிலையிலும் நேர்மையா இருக்கிறது நிஜமாவே ரொம்ப சக்திகரமான பழக்கமா பெரிய அளவிலான வெற்றியை தரும். அடுத்ததா, எப்படி குறைந்த முட்டாள்தனத்தோட செயல்படுறது அப்படின்றத ஹவு டு பி லெஸ் ஸ்டூபிட் அப்படின்ற டாபிக்ல சொல்றாரு. மனித வாழ்க்கையில நம்ம நடுநிலை தன்மையை எப்பவும் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம ஹியூமன் மைண்ட் தொடர்ந்து நினைவுகளால நிறைய ஆரம்பிக்குது. நம்ம நினைவுகள் நம்மள புத்திசாலி ஆக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கிறது உண்டு, ஆனா அது சற்று மாறுபட்டதா இருக்கு. எதையுமே முக்கியமா நினைவுகள் சிந்தனைகளை கூட்டாம கழித்தல் செய்யறப்ப அது மூளை ஜன்னல்களை கிளியரா கரைகளை தொடச்சி திறக்கும்படியா ஆகுது. 90s ஆத்தருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கு. டப்பாக்ஸோட மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்ட பில்ட் பண்ண ஆஃபர் கேட்க போறாரு. ஆனா அது மோசமான தர்ம சங்கடத்தை தரும்படியான சந்திப்பா அமைஞ்சிருக்கிறதா சொல்றாரு. ஆத்தர் கொண்டு வந்த டெமோ சீரிய கம்ப்யூட்டர்ல போட சொல்லி மேனேஜர் கேட்டப்ப அது விண்டோஸ் இயங்குதளத்துல ஓடுற கம்ப்யூட்டர் அப்படிங்கறதுனால ஆத்தரால அதை இயக்க முடியாம போயிடுது. அதை பார்த்து அந்த மேனேஜர் ரூம் அதிர சிரிச்சிருக்காரு. அன்றைக்கு முழுவதும் ஆத்தரோட எல்லா முயற்சியும் தேவையில்லாததா பயனற்றதா மாறிடுது. இப்படியா ஆத்தர் சிறந்த நினைவுகளை நினைவு கூற நினைக்கிறப்ப எல்லாம் மோசமான நினைவுகள் தான் நினைவுக்கு வருது. ஆத்தர் சந்தோஷமா பாதுகாப்பா இருக்க நினைச்சா அவரு சோகமான வழி நிறைந்த நினைவுகளை நினைச்சு பாக்குறதா சொல்றாரு. நமக்கு திடீர்னு தோன்றுற 30-40% நம்மளோட புத்திசாலித்தனத்தை குறைக்க செய்யுது. ஆத்தர் மனக்கசப்புக்கு உள்ளாகும் நேரத்துல எல்லாம் அவரு அடுத்த அடிக்கான வாய்ப்பு அவருக்கு குறைக்கப்படுறதா சொல்றாரு. நமக்கு தெரியாம நம்ம வாய்ப்புகளை பறிக்க மக்கள் நம்மள சுத்திலும் இருக்காங்க. ஆனா நம்ம எப்பவும் நமக்கு வர்ற வினை எதிர்வினை பற்றிய விழிப்புணர்வோட செயல்படணும். ஆத்தர் மனக்கசப்போடு இருக்கிறப்ப 20% சாமர்த்தியத்தை இழக்கிறதா கணக்கெடுத்திருக்காரு. அந்த எண்ணத்தோட பழிவாங்கும் எண்ணமும் வந்துச்சு அப்படின்னா 20-30% அதோட விகிதம் உயர்றதா ஆத்தர் சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறது மோசமான நினைவுகளோட போராட செஞ்சு அது 60% சாமர்த்தியத்தனத்தை ஆத்தர்ட்ட இருந்து எடுத்துக்கிறதா சொல்றாரு. அதனால அந்த வருத்தம் போற வர புது பிசினஸ் ஐடியாவை பத்தி ஆத்தர் நினைக்கிறது கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஒரு விஷயத்த நம்ம குறைபாடோட செய்யறோம் அப்படின்ற பார்வை நம்ம மேல நமக்கு வந்துச்சு அப்படின்னா அது
அது 20% இன்டெலிஜென்ஸை குறைக்குது. நம்ம பரிபூர்ணமானவரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளை சுத்திலும் இருக்கிறத கட்டுப்படுத்த நினைக்கிறதுக்கு சமம். ஆனா சில நேரங்கள்ல நம்மளால முடியாத விஷயத்துக்கு அடிபணிஞ்சு இப்ப இது மோசமானதா இருந்தாலும் நல்லது கூடிய விரைவில் நிகழும் அப்படின்றத நினைக்கிறப்ப நம்ம தலையில இருக்கிற பாரம் இறக்கி வைக்கப்படும். ஏன் நம்ம தலை மீதான பாரம் நம்ம கஷ்ட காலத்துல குறிப்பிடப்படுது அப்படின்னா, நம்ம மூளை கவலைகளால கனமா மாறும் போது அது நம்மளோட தலை மீதான பாரமா மாறுது. இப்படி இருக்கும் போது 10-20% நம்மளோட சாமர்த்தியத்தனம் குறையுது. சோ நம்ம கட்டுக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு வர முயற்சிக்காம புத்திசாலித்தனமா சிந்திக்க துவங்கணும். கடந்த கால நிகழ்வுகளை நினைச்சு நம்ம வருத்தப்படுறப்ப அது நம்மளோட வருங்காலத்தின் மீதான கட்டுப்பாட்டை நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற எண்ணத்தை நமக்கு கொண்டு வரும். கடந்த காலம் அப்படின்றது கணிக்க கூடியது, ஆனா நம்மளோட எதிர்காலத்தை கணிக்க வழிகள் கிடையாது. ஆனா நம்ம மூளை அந்த எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையில ஒட்டுமொத்த புத்திசாலித்தனத்தையும் இழந்துருது. நம்ம எப்பவும் ஒரு விஷயத்த கேட்கும் பொழுதுதான் கத்துக்கிறோம், அத வெறுமனே பேசும் போது கத்துக்கிறது கிடையாது. ஆத்தரோட வைஃப் கிளாடியா ஆத்தர்ட்ட பேசுறப்ப எல்லாம் அவங்க பேச வர்றத மறந்து போய் ஆத்தர் சொல்றத கேக்குறாங்க. நம்ம அதிகமா பேசும் போது 15% புத்திசாலித்தனத்தை இழக்கிறோம். அடுத்த நாள் ஆத்தர் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட பேசும் போது கிளாடியா அவங்க வெற்றி பெற முடியாததுக்கான காரணமா நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லி இருக்கிறதா ஆத்தர் ஃப்ரெண்ட் ஆத்தர்ட்ட சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லாரும் எக்ஸ்கியூசஸ் சொல்லி முடியாது ஐ காண்ட் அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. ஆனா முடியாது அப்படின்ற வார்த்தை கண்டிப்பா நடக்காது அப்படின்றத மீன் பண்றது கிடையாது. இப்படியான நேரங்கள்ல உங்களை நீங்க கண்காணிக்க ஆரம்பிக்கிறப்பதான் அழுக்குகளை நீக்கி உங்களுக்கான முடியும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். இதன் மூலமா நீங்க கொஞ்சம் அறிவாளியா மாற துவங்கிடுவீங்க. அப்புறம் நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க ஏன் அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ்க்கு போனீங்க அப்படின்றதுக்கான உணர்வு பூர்வமான காரணங்களை கண்டறிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதை கண்டறிஞ்சு நீங்க நேர்மையா எதிர்மறை எண்ணங்களை மாற்றும் போது நீங்க புத்திசாலியா மாற தொடங்கி குறைந்த அளவிலான முட்டாள்தனத்தோட செயல்படலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யோர் செல்ஃப். இது எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 6th சாப்டரோட செகண்ட் பார்ட்ல ஹானஸ்டி மேக்ஸ் யூ மோர் மணி, நேர்மையா இருக்கிறது நமக்கு நிறைய பணத்தை கொண்டு வரும் அப்படின்றத விவரிக்கிறாரு. ஆத்தர் பெர்னி மடோஃபோட கதை மூலமா அவரு ஏமாற்றி $65 பில்லியன் திருடி ஜெயிலுக்கு போய் அவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் சிதைஞ்சு போனதை எடுத்துக்காட்டி இந்த நிகழ்வுல இருந்து மக்கள் பணம் சம்பாதிக்க ஏமாற்றி பிழைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தலையில புகுத்திக்க துவங்கி இருக்கிறத சொல்றாரு. ட்விட்டர்ல ஆத்தருக்கு நீங்க வெற்றி பெற இந்த உலகத்துல நேர்மையற்றவரா இருக்கணுமா அப்படின்ற கேள்விகள் வந்ததாவும் அது கண்டிப்பா உண்மை இல்லைன்னு அது ஆத்தர் சொல்றப்ப மக்கள் ஆத்தரை நம்புறது கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எப்பவும் நேர்மைதான் வெற்றியை கொடுக்கும். மக்கள் ஏன் நேர்மையின்மைதான் பணம் சம்பாதிக்க சிறந்த வழின்னு நினைச்சு அதுக்கு டாப் 10 யோசனை வழிமுறைகளை கேக்குறாங்க அப்படின்றது ஆத்தருக்கு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கிறதாவும் அதுக்கு சில நியாயப்படுத்துதலை மக்கள் எதிர்பார்க்கிறதாவும் ஆத்தர் சொல்றாரு. ஆனா இதுதான் உண்மையான பிரச்சனை. நேர்மையற்றத்தனம் எப்பவும் வேலைக்காகாது. நேர்மையா இருக்கிறது மட்டுமே இன்றைய உலகத்துல பணம் சம்பாதிக்க ஒரே வழி. இப்படியான கருத்துக்கு மக்கள் ஆத்தரை பார்த்து சிரிக்கிறதுண்டு. மக்கள் நேர்மையற்றத்தனத்தின் மூலமா வெற்றி பெறவங்களை நினைச்சு அதை எடுத்துக்காட்டி நேர்மையற்றத்தனம் தான் வெற்றியை தர்றதா சொல்லலாம். ஆனா நேர்மையற்றத்தனம் அது நீடிக்காத வர மட்டுமே வேலை செய்யும். உண்மை எப்போதும் வெளிப்பட துவங்கிடும். டிஸ்ஹானஸ்டி அப்படிங்கறது ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா நீங்க ஆட்டத்தை விட்டு வெளியேறி போயிடுவீங்க. ஹானஸ்டி காம்பவுண்ட்னு சொல்லப்படுற நேர்மையை சார்ந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எப்ப என்ன ஆனாலும் எத்தனை வருஷத்தை தாண்டினாலும் நீடிச்சு நிற்கும். மக்கள் உங்க வார்த்தைகளை நம்பி உங்களை பற்றிய செய்திகளை மக்களுக்குள்ளாக பரவ செய்யறப்ப அது வாய்ப்புகளை உதவிகளை பணத்தை கொடுக்கும். அதுதான் உங்க பேரரசை கட்டமைக்கும். ஆனா இது எண்ணிலடங்கா தோல்விகளுக்கு பிறகுதான் சாத்தியப்படும். ஆத்தர் நிறைய தடவை பணம் சம்பாதிக்க நினைச்சு பணம் இல்லாம நிறைய பேருக்கு ஐடியா வர உதவி பண்ணி அவருக்கானதை பெற நினைக்கிறப்ப எல்லாம் நேர்மையற்றவர்களால முதுகுல குத்தப்படுறதா சொல்றாரு. இப்படியான விஷயங்கள் ஆத்தருக்கு அப்பொழுது ரிசல்ட்ட கொடுக்கல அப்படின்னாலும் ஆத்தர் விதிச்ச அதிகப்படியான விதை அவரோட நீண்ட நெடுந்தூர பயணத்துக்கு விளைச்சலை கொடுக்கும். நேர்மையற்ற தனமா ஒரு தடவை இருந்துட்டா கூட அந்த விதைகள் எல்லாமே வாழ்க்கைய அழிக்க வல்ல இடியின் மூலமா மறைஞ்சு போயிடும். அது வாழ்நாள் முழுவதுக்குமான உங்களுக்கான வாய்ப்பை துடைச்சி எடுத்துடும். உங்களுக்கு பாலைவனம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். திரும்ப எல்லாவற்றையும் முதல்ல இருந்து துவங்க வேண்டிய நிலை வந்துடும்.
வரும். எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நேர்மையான முறையில இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆத்தர் சில வழிமுறைகளை எடுத்துரைக்கிறாரு. முதலாவது, கிவ் கிரெடிட். உங்க ஐடியா உங்களுக்கு தெரியாம திருடப்பட்டு இருந்தா கூட அதை விட்டு கொடுக்கும்படியா ஆத்தர் சொல்றாரு. அந்த நிமிஷத்துக்கு மிளறதுக்கு உங்க யோசனைகளை விட்டு கொடுக்கிறது அறையில ஒளி குறைந்த வெளிச்சம் கண்ணாடியில பட்டு மிளறதுக்கு சமம். இரண்டாவது, பீ தி சோர்ஸ். உங்க ஐடியா திருடப்பட்டு இருந்தாலும் நீங்க யோசனைகளை இலவசமா கொடுக்கறதுனால அதை திருடுறவங்க பில்லியன் டாலர் சம்பாதிச்சிட்டாலும் ஐடியா உங்களோட தான் இருந்தா அதுக்கான முழு ஆதாரமும் நீங்களா தான் எப்பவும் இருப்பீங்க. அதை திருடுன தோத்தாங்குழிங்களை பத்தி மறந்துட்டு நகர்ந்து போக தொடங்கணும். நீங்க ஐடியாக்கான ஊற்றா மாறுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா ஆகும். சூஸ் யோர் செல்ஃப் எரா அப்படிங்கறது நேர்மையா இருக்கிறதுக்கு தைரியம் தேவைப்படுறதுதான். அந்த தைரியம் உங்களை ஏற்க மறுத்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மேலா வர்றதுதான். இதுல நம்ம எப்பவும் பயம் இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஏராளமானவை மக்களுக்கு முன்னாடி உங்க திறமையை காட்ட நீங்க போடுற முகமுடியை தாண்டி இருக்கிறது தான் அப்படின்றத உணர்றப்பதான் சாத்தியப்படுது. மூன்றாவது, இன்ட்ரோடியூஸ் டூ பீப்புள். தினமும் நீங்க குறைஞ்சது ரெண்டு பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அவங்க உங்களுக்கு உதவும்படியா செய்யலாம். அது உங்களோட நெட்வொர்க்க உங்களுக்கானதா மாத்திக்க உதவும். இதை இப்படியா லீனியர் எஃபெக்ட் மற்றும் நெட்வொர்க் எஃபெக்ட்னு பிரிச்சு பார்க்கலாம். ஒரே நேர்கோட்டுல உங்க வாழ்க்கையில பயணிக்கிறப்ப உங்க மதிப்பு உயரும். நீங்க எல்லா நேரமும் புதுசா ஒருத்தரை சந்திக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மக்களோட பட்டியல் பெருசாகும். ஆனா அது எப்பவும் போதுமானது கிடையாது. நீங்க உங்களுக்கான சொந்த பேரரசை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா அது உங்களால உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா பண்ண முடியாது. அதே நெட்வொர்க் எஃபெக்ட் வலைத்தளம் மாதிரி தளத்தோட அனுமானம் உயர உயர மதிப்பு கூடுற மாதிரி உங்க வட்டாரத்துக்குள்ள இணைப்பு உயர உயர உங்க மதிப்பு மாறுபடும். வாழ்க்கைக்கான நிலைய அது அமைச்சு கொடுக்கும். அப்புறம் தான் உங்க கான்டாக்டோட இணைப்புகளை ஏற்படுத்தி ஒன்றோட ஒன்றா மாத்துறது நீங்க திரும்ப ஒரு ஆதாரமா மாற வாய்ப்பா மாறும். நான்காவது, டேக் தி பிளேம்னு. நம்ம வினைக்கான பழிய நம்ம தான் ஏத்துக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அக்டோபர் 2008 ஆத்தர் ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படின்ற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்ப அவரோட நல்ல நண்பர் ஒருத்தர் இவருக்கு கால் பண்ணி அவரோட காசை திரும்ப கொடுக்கும்படியா ரொம்ப கடுமையான முறையில கேக்குறாரு. அதனால நல்லதொரு ஃப்ரெண்ட்ஷிப்ப திரும்ப அமைச்சுக்க இன்னும் சில வருடங்கள் ஆனதா சொல்றாரு. ஆழமான நம்பிக்கையில இருந்து உச்சரிக்கப்படும் ஒரு இல்லை அப்படின்ற வார்த்தை சிக்கலை தவிர்க்க மோசமா சொல்லப்பட்ட ஆம் அப்படின்ற வார்த்தையை விட சிறந்தது அப்படின்னு காந்தி சொன்னதை ஆத்தர் இங்க குறிப்பிட்டு மேற்கோள் காட்டுறாரு. ஐந்தாவது, டோன்ட் லீட் அ டபுள் லைஃப்னு. இரண்டு விதமா வாழ்க்கையை நடத்தக்கூடாது அப்படின்றத ஆத்தர் விவரிக்கிறாரு. நீங்க செய்யற எல்லாமுமே மூளையில உங்களுக்கான இடத்தை தருது. அதை விட்டுட்டு நீங்க இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தா உங்க அதிகமான வாழ்க்கை உங்களோட சதையோட வேலை நேரத்தை அதிகப்படுத்தும். உங்க மூளையால அதை கையாள முடியாது. அது உள்ளுக்குள்ள உங்களை வளர்த்துக்கிறதுக்கு பதிலா சிதைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க பொருளாதாரம் உங்களோட மூளையோட ஆரோக்கியத்தோட எதிரொலிப்பா அமையும். சோ ஒட்டுமொத்தமா அது அழிய ஆரம்பிச்சிடும். ஆறாவது, டோன்ட் பி ஆங்கிரின்னு. கோபத்தை குறைக்க செய்யுமாறு சொல்றாரு. கோபம் அப்படிங்கறது நேர்மையற்றத்தனத்தோட வடிவம். எல்லோருமே முழுமையா பூரணமானவங்க கிடையாது அப்படின்ற கூற்று உங்களை சுத்திலும் இருக்கிறவங்களை சரியானவர்களா காண்பிக்க கூறப்படும் பொய். நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அவங்க மேல நம்ம கோபப்படுறது மூடத்தனம். உங்க கோபத்தை உங்களால முழுமையா கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக மத்தவங்களை பழி சுமத்துறதுக்கு பதிலா உங்களை நீங்க தெரிஞ்சிட்டு சிலவற்றை கத்துக்கும் போது நேர்மை அப்படின்றது ஒரு மூலக்கூறா உருவாக துவங்கிடும். ஏழாவது, நோ எக்ஸ்கியூசஸ். ஆத்தர் அக்டோபர் 2008 பணத்தை இழந்தப்ப மாற்றப்பட்ட வணிகத்தின் மீதும் 2000 ஆண்டு மில்லியன் டாலர்ஸ் இழந்தப்ப இன்டர்நெட் பஸ்டையும் குறை சொல்லி இருக்கலாம். சாக்கு சொல்றது அப்படின்றது நம்ம தோல்வியை மூடி மறைக்க எளிமையா நம்ம சொல்ற பொய்யா கருதப்படுது. அப்படிப்பட்ட பொய்களை நேர்மையற்றவர்களாலதான் சொல்ல முடியும். எட்டாவது, மேக் அதர்ஸ் லுக் குட். மற்றவர்களை நல்லவர்களா காண்பிக்க செய்யறது கிரெடிட் கொடுப்பதை காட்டிலும் சிறப்பானது. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல தி பரேட்டோ பிரின்சிபல்னு சொல்லப்படுற 80% வேலை 20% மக்களாலதான் செய்யப்படுது அப்படின்றது இருக்கு. உங்களை சுத்திலும் இருக்கிறவங்களோட சின்ன சின்ன சாதனைகளையும் ஒப்புக்கொள்ளுதல் மூலமா அவங்கள அந்த 20% நம்ம கொண்டு வர முயலணும். மனப்பூர்வமா எல்லாரும் அவங்க சிறப்பா உணரப்படுறதான் விரும்புறாங்க. அது ஏன் அப்படின்னா எல்லாருமே சிறப்பானவர்கள் தான். ஆனா எல்லா நேரமும் அந்த வழியில அவங்க ஒப்புக்கொள்ளப்படுறது கிடையாது. எப்பவும் மாற்றத்தோட இருக்காங்க. எப்பவும் உங்களை சுத்திலும் இருக்கிற சின்ன சின்ன அசைவுகள்ல விழிப்பா
இருந்து அந்த விஷயத்த அங்கீகரிக்கணும். 9வது டோன்ட் காசிப் அப்படின்னு, புறம் பேசுதல் கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. மக்கள் எப்பவும் நம்ம ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்றத கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதை அவங்க கேட்கல அப்படின்னாலும் அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறப்ப நம்ம கெட்டவங்களா தான் பிரதிபலிக்கப்படுறோம். நம்ம கெட்டவங்களா பிரதிபலிக்கப்படுறத நம்மளால கணிக்க முடியாது. அது இரட்டை வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னொரு வழியாகவும் அமையுது. அடுத்ததா, டூ வாட் யூ சே யூ ஆர் கோயிங் டு டூ. அதாவது, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரியே இருக்கிறப்ப அந்த விஷயம்தான் நீங்க செய்யக்கூடியதா மாறும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரா நம்ம இருக்க பழகணும். கடைசியா, என்ஹான்ஸ் தி லிவிங் ஆஃப் அதர்ஸ்னு, மற்றவர்களோட வாழ்க்கையை உயர்த்த நம்ம காரணமா அமையணும் அப்படின்றத சொல்றாரு. ஆத்தர் எப்பவுமே நேர்மையானவரா இருக்கிறது கிடையாது அப்படின்னும், ஆனாலும் இன்னும் சிறப்பா மாறிட்டு வர்றதாவும் சொல்றாரு. அவர் நமக்கு சொன்ன அறிவுரை எல்லாத்தையும் பின்பற்ற, அதை மேம்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் முயல்வதாகவும் சொல்றாரு. நேர்மையற்றவர்கள் நம்ம சரியா இருக்கும் போது காணாம போயிடுவாங்க. அதனால நம்ம யார்கிட்ட இருந்தும் தப்பி ஓட வேண்டிய தேவை இல்லாம போகும். இதுக்காக நம்ம நேர்மையை பார்த்து சில மக்கள் நம்மள வெறுக்க கூடும், சிலர் நம்ம நேர்மை மீது சந்தேகப்படக்கூடும். ஆனா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப கண்டிப்பா அந்த மக்கள் உங்களை தேடிதான் வருவாங்க. அடுத்ததா, உங்களை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு வயது தடைய அமையாது அப்படின்றதுக்கு அலெக்ஸ் டேட்ட இருந்து ஆத்தர் கத்துக்கிட்ட 9 பாடங்களை யூ ஆர் நெவர் டூ யங் டு சூஸ் யுவர் செல்ஃப் 9 லெசன் ஃப்ரம் அலெக்ஸ் டே அப்படின்ற தலைப்புல சொல்றாரு. ஆத்தருக்கு அவரோட 23வது வயசுல அவரு புத்திசாலியா திகழணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஆனா அவரு எல்லார மாதிரியும் சாதாரணமான நினைப்பதான் அவருக்குள்ள வச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த உலகம் வேறு விதமா மாறிட்டு இருக்கு. சூஸ் யுவர் செல்ஃப் எரா முழுவதுமா வந்துடுச்சு. இதை எடுத்துக்காட்ட அலெக்ஸ் டே அப்படிங்கிற இசையமைப்பாளர் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. அலெக்ஸ் டே 23 வயசான இங்கிலாந்து சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர். அலெக்ஸ் டே அவரோட 19வது வயசுல இருந்து 3 ஸ்டுடியோ ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த 3மே யூகேயோட டாப் 40 ஹிட் லிஸ்ட்ல இருந்ததா ஆத்தர் குறிப்பிடுறாரு. யூடியூப்ல 100 மில்லியனுக்கு அதிகமான வியூஸையும் அவரு பெற்றிருக்காரு. அவரோட 3வது ரீசன்ட் ஆல்பமா சொல்லப்பட்ட எபிகிராம்ஸ் அண்ட் இன்டர்லியூட்ஸ் ஜஸ்டின் டிம்பர்லேக்கோட 20x20 எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்பம் ரிலீஸ் ஆன அதே நாள்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஆப்பிள் ஐடியூன்ஸோட லிஸ்ட்ல ஜஸ்டின் டிம்பர்லேக்கோட இடத்துக்கு முன்னாடி அலெக்ஸ் டேயோட எபிகிராம் அண்ட் இன்டர்லியூட் இருந்திருக்கு. இப்படியா மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஜாம்பவானா கொண்டாடப்பட்ட ஜஸ்டின் டிம்பர்லீக்க தோற்கடிச்சு முன்னேற்றம் அடைஞ்ச காரணத்தை அறிய ஆத்தர் அலெக்ஸ் டேவ உடனடியா தொடர்பு கொண்டிருக்காரு. ஆத்தர் அலெக்ஸ் டேட்ட கத்துக்கிட்ட முதல் விஷயமா, ஐ கேன் சூஸ் மை செல்ஃப் டு கால் எனி ஒன் ஐ வாண்ட்னு, ஆத்தர் அவர் விரும்புற யாருக்கு வேணாலும் அவரு கால் பண்ண அவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டதா சொல்றாரு. 2வது லெசனா, ஆல் தி கன்வென்ஷனல் மெத்தட் ஃபார் மேக்கிங் மணி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் அவுட் தி விண்டோன்னு, பழமையான பணம் சம்பாதிக்கிற முறைகள் மற்றும் விநியோகங்கள் உயர் மதிப்புள்ளவைகளோட என்ட்ரிக்கு இருக்கிற தடை நீங்கினதுனால மாறி போயிட்டதா சொல்றாரு. 3வது பாடம், எவ்ரி ஒன் வில் சே யுவர் கான்டென்ட், எல்லாரும் உங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னும், நீங்க வேறொன்று நினைக்கிற விஷயத்துல உங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னும், அதை எடுத்துக்காம முன்னேறது மட்டும்தான் வெற்றி பெற வழியா அமையும் அப்படின்றதையும் சொல்றாரு. 4வது லெசன், தி பவர் ஆஃப் தி கம்யூனிட்டி யூ பில்ட்னு, நம்ம கட்டமைக்கிற சமூகத்தோட வலிமை எவ்வளவு முக்கியம் அப்படின்னும், நீங்க கணிக்க முடியாத அளவு அது முடிவுகளை தரும் அப்படின்னு சொல்றாரு. 5வது லெசன், பர்சிஸ்டன்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் இண்டஸ்ட்ரி வேலிடேஷன், விடாமுயற்சி நம்ம துறைக்கான மதிப்பீட்டுல விட ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க விற்பனை செய்யறத வாங்குற இண்டஸ்ட்ரி அது கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. 6வது லெசன், ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் ஆர்ட் அண்ட் பிசினஸ் ரைட் நவுன்னு, 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம செய்ய போறதுக்காக இப்பல இருந்து உழைக்கிறதை விட இப்ப என்ன செய்யறோமோ அதுல உற்றுநோக்கும்படியா சொல்றாரு. 7வதா, யூ நீட் அ மென்டார்னு, நமக்கு எல்லா கட்டத்திலயும் நமக்கான அறிவுரைகளை வழங்குறதுக்கு அறிவுரையாளரா ஒருத்தரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 8வதா, பிக் யுவர் சோசியல் மீடியா அவுட்லெட் மாஸ்டர் இட்னு, நம்மளோட கலையில வல்லுநரா இருக்கிறது மட்டுமே போதுமானது கிடையாது அப்படின்னு, அதை சொந்தமா வல்லுநர்தனத்தோட எப்படி சோசியல் மீடியா மூலமா விநியோகிக்கிறோம் அப்படின்றதுலதான் நம்மளோட முழுமையான வெற்றி அடங்கி இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. 9வது லெசனா, டாக் டு யுவர் பிக் ஃபேன்னு, நம்ம ரசிகர்களுடனான கலந்துரையாடல் முக்கியம் அப்படின்றதையும் அலெக்ஸ் டேட்ட இருந்து கத்துக்கிட்டதா ஆத்தர் குறிப்பிட்டு சொல்றாரு. இது மூலமா அலெக்ஸ் டே அவரோட 17 வயசுல அவருக்கானதை தேர்ந்தெடுத்து அதை தயங்காம செஞ்சிருக்காரு. அலெக்ஸ் அவரு எல்லாரோட வாழ்க்கையிலையும் முதலடியை எடுத்து வைக்க அவங்களுக்கு வயசு முக்கியம் கிடையாது அப்படின்றத நிரூபிச்சு காட்டியிருக்கிறதா சொல்லி இந்த 6வது சாப்டர் ஆத்தர் நிறைவு செய்யறாரு.
வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இதை எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஹோல்சர். ஜேம்ஸ் ஹோல்சர் இந்த 7th சாப்டர்ல அவரோட பிளாக் போஸ்ட்ல அவர் போஸ்ட் பண்ண ஒரு பெண்ணோட அரை நிர்வாண படத்தின் மூலமா நிறைய விமர்சனங்களை பல்வேறு மக்கள்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறதா சொல்றாரு. இதே மாதிரி ஆத்தர் பிளாக்ல போஸ்ட் பண்ண நிறைய போஸ்டோட வெப்சைட் கண்டென்ட்டை படிக்காமலேயே அதை பத்தி நிறைய பேரு கருத்து கோரியும் இதை ஆத்தர் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண அதிக மக்களை அவரோட போஸ்ட பார்க்க வைக்க பண்றது ஒருத்தர் கமெண்ட் பண்ண அது சரிதான் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அப்படி ஆத்தர் போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்ல 90% அரை நிர்வாணமா ஒரு போஸ்ட் போடப்பட்டு இருக்கிறதா சொல்றாரு. அதுல அந்த பொண்ணு யோகா ட்ரைனிங் கொடுக்கறதையும் ஆத்தர் குறிப்பிட்டிருக்கிற அந்த படம் ஒரு யோகா பொசிஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த பொண்ணு அந்த போஸ்டை பார்த்துட்டு ஆத்தரை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த லேடி லைஃப்ல எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க அப்படின்றத ஆத்தர்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த லேடி நேம் தஷ்மா. தஷ்மாவோட மெசேஜ்ல அவங்க சொல்ல வந்த முக்கிய கருத்து, நம்மள சுத்திலும் இருக்கிற மக்கள்ல 30% மக்கள் நமக்காக கேர் பண்ணுவாங்க, 30% மக்கள் நம்ம பண்ற விஷயங்களை புறக்கணிப்பாங்க, 30% மக்கள் நம்மள வெறுப்பாங்க. சோ நம்மள விரும்புற மக்கள் கூட மட்டும் இருந்துட்டு ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காம இயங்கிட்டு இருந்தா வாழ்க்கை சிறந்த வழியில போக தொடங்கிடும் அப்படின்ற மெசேஜ அந்த லேடி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்மளோட ரகசிய அடையாளம் நமக்கான சூப்பர்மேனா நம்மள உணர செய்து அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஆத்தர் அவரோட 6 வயசுல அவரை சூப்பர்மேன் கதாபாத்திரமா கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாரு. ஆனாலும் இப்பவும் அவருக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய அடையாளத்தின் பொருட்டு அவர் இன்னமும் தன்னை சூப்பர் ஹீரோ கதாபாத்திரமா உணர்றதா சொல்றாரு. ஏன் குறிப்பா சூப்பர்மேன் கதாபாத்திரத்தை ஆத்தர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, அந்த கதையில வர்றது போலவே நமக்குள்ள இருக்கிற நம்மளோட உண்மைத்தன்மை மத்தவங்க உணராதவரை நம்ம எப்பவும் அவங்க மத்தியில கூச்சத்தோட கேவலமான கதாபாத்திரமா தான் பிரதிபலிக்கப்படுவோம். குழந்தை பருவத்துல நம்ம கிட்ட இருந்த எண்ணங்கள் திறமைகளை நம்ம காலத்திற்கு ஏற்றாற் போல இளமை பருவத்துல மாத்திக்காம நம்ம இளமை காலத்தின் கதைகளை வச்சு நமக்குள்ள புதிஞ்சு கிடக்கிற அந்த வைரத்தை தோண்டி எடுத்தாதான் அது இந்த உலகம் நம்மள சூப்பர் ஹீரோவா உணர செய்யறதுக்கு உதவிகரமானதா இருக்கும். இன்னும் உங்களுக்கான ரகசிய அடையாளம் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு அங்கீகரிக்கணும். தினமும் காலையில எழுந்து நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ, இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாத்த என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டுக்கணும். அந்த கேள்வி உங்களுக்கான வாய்ப்புகளை விடையா கொண்டு வரும். உங்களுக்கான அடுத்த அடிய நீங்க உணர முடியும். உங்களுக்கு வேண்டிய சூப்பர் பவர் எல்லாமே தொடர்ந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அடுத்து என்ன அப்படின்னு கேக்குற ஆட்டிடியூட் தான் அது. தினமும் எத்தனை பேரோட வாழ்க்கைய உயர்த்த நீங்க உதவுனீங்க அப்படின்ற கேள்விய கேட்க ஒரு பயிற்சி அமையும். அடிக்கடி இதை நம்ம மறந்து போயிடுறோம். மத்தவங்க வாழ்க்கைய காப்பாத்த நினைக்கிறத விட நம்மளை காப்பாத்திக்க நிறைய வருத்தப்படுறோம். ஆனா நீங்க சூப்பர்மேனா ஆக உறுதி எடுத்துட்டா அதை நிறைவேற்றி அதனோட பயனை உணரும்படியா ஆத்தர் குறிப்பிடுறாரு. சூப்பர்மேன் கதாபாத்திரம் ஒரு யோகி மாதிரி இருக்கிறதாவும், அவரு யோகா பிராக்டிஸ் பண்றதாவும், யாரையும் தொல்ல பண்ணாம புண்படுத்தாம அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு பொய் சொல்லாம பொறாம கொள்ளாம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சிட்டு கடந்த காலத்தை பத்தி நினைக்காம சந்தோஷமா ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம இருக்கிறதாவும் சொல்றாரு. ஆத்தருக்கு சூப்பர்மேன் நட்புகளை உருவாக்குற மாதிரியே நட்பு வட்டாரத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறதாவும், சூப்பர்மேனோட ஃப்ரெண்ட்ஸ்னு அறியப்படுற சீக்ரெட் ஐடென்டிட்டி அதாவது ரகசிய அடையாளத்தை கொண்ட வண்டர் உமன் பேட்மேன் மாதிரியே இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதான் இவர் விரும்புறதா சொல்றாரு. இந்த கதாபாத்திரங்கள் அவங்களோட சக்தியை நல்லதுக்கு பயன்படுத்துற மாதிரியே ஆத்தரோட ஃப்ரெண்ட்ஸ்ல சிலரும் அவங்களோட சக்திகளை உணர்ந்து அதை செயல்படுத்துறதா சொல்றாரு. இதே அந்த நண்பர்கள் தீய வழியில இருக்கிறவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டா அவங்க அதுக்கு மேலையும் ஆத்தரோட ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு ஆத்தருக்கு நல்ல நண்பர்கள் தான் தேவை அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அடுத்ததா மகாத்மா காந்தி எப்படி அவரை சுதந்திர போராட்டத்துல இணைச்சுக்க தன்னை தேர்வு பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத காந்தி சூஸ் ஹிம்செல்ஃப் டு ஃப்ரீ அன் என்டையர் கண்ட்ரி அப்படின்ற தலைப்புல ஆத்தர் சொல்றாரு. காந்தியோட வாழ்க்கையில நிகழ்ந்த 2 நிகழ்வுகளை ஆத்தர் எடுத்து சொல்றாரு. அதுல முதலாவது ஒரு பெண் அவங்களோட பையனை கூட்டிட்டு காந்திட்ட வர்றாங்க. அவங்க காந்திட்ட அவங்களோட பையன் அதிகமா இனிப்பு சாப்பிடுறான் அப்படின்னும், அதனால அவனோட உடல் நலம் பாதிப்படையுது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதனால அந்த பையனுக்கு அறிவுரை கூறும்படியா காந்திய அந்த பெண் காந்தி கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு காந்தி நீங்க போயிட்டு 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப 2 வாரம் கழிச்சு காந்திட்ட வந்தப்ப காந்தி அந்த பையன்ட்ட இனி இனிப்பு சாப்பிடக்கூடாது, அது உன் உடம்புக்கு ரொம்ப தீங்கானது அப்படின்றத சொல்லி அனுப்புறாரு. அந்த பெண் ஏன் இத அன்னைக்கே சொல்லல அப்படின்னு கேட்க காந்தி அந்த பையன்ட்ட நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ண தான் முதல்ல இனிப்பு சாப்பிடறத நிறுத்தணும், அதுக்கு எனக்கு 2 வாரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு. 2வது நிகழ்வு காந்தியோட பொருளாதார ஆதரவாளர் ஒரு முறை காந்திய ஏழ்மையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப செலவிடுறதா சொல்றாரு. ஆனா பணம் அப்படிங்கறது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடருக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம். ஒரு தடவை காந்தி அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட எனக்கு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு தியானம் பண்ண ஒதுக்கும்படியா கேட்டதுக்கு ஒரு ஆதரவாளர்
உதவாளர் கண்டிப்பா அது முடியாது, நீங்க ஏற்கனவே ரொம்ப வேலைகளோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு காந்திஜி அப்ப ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு பதில் சொல்றாரு. இந்த 2 நிகழ்வுகள்ல இருந்து ஆத்தர் கத்துக்கிட்ட 5 பாடங்களை விவரிக்கிறாரு. முதலாவது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நமக்கு யாரும் சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும், நீங்க அவங்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டு இருந்தாலும், ஒவ்வொரு நொடியும் உங்களாலதான் உங்களுக்காக முடிவு செய்யப்படணும். எப்பவும் நீங்க நீங்களா தான் இருக்கணும், மத்தவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. இரண்டாவது, காந்தி ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அப்படின்னா அவரு கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தன்னோட நேரத்தை செலவிடல அப்படின்னு அர்த்தம். அதனால அவரோட ஆதரவாளர் அவரை கவனக்குறைவா அமைதியிலையும் சிந்தனையிலையும் நேரத்தை செலவிட வலியுறுத்தி இருக்காரு. அமைதியில இருக்கிறப்பதான் நமக்குள்ள இருக்கிற சிந்தனை வெளிப்பட்டு அது சிறந்த சரியான செயல்களை செய்ய வழிவகுக்கும். அதை உணர்ந்து காந்தி அவருக்கான நேரத்தை அவரே ஒதுக்கிக்கிட்டாரு. 3வது பாடம், நமக்கு தெரியாத விஷயத்தின் மீது நம்ம எப்பவும் யாருக்கும் அறிவுரை கொடுக்க கூடாது. 4வது, சுகர் அதாவது இனிப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்க கூடியதா இருக்கும். அது நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரதா இருக்கும். எனவே அது நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கானது அப்படின்றத உணர்ந்து அதை தேவையான அளவு மட்டுமே உபயோகிக்கணும். 5வது, நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறத விட எதுவுமே பெருசா நமக்கு முக்கியம் கிடையாது. நிறைய பேரு ஒரு சிலரை தோற்கடிச்சுட்டா இந்த உலகத்தை வென்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட இருக்காங்க. ஆனா அது சில கெட்ட விசைகள்லாம் மாறி இந்த உலகத்தை கீழ் தள்ளிடும். எப்பவும் ஆஸ் வெர்சஸ் தெம்முங்கிற பாகுபாடு நமக்குள்ள இருக்கணும். அதுதான் யாரையும் தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நமக்கு தராததா இருக்கும். இந்த சமுதாயம் தனிப்பட்ட மனிதர்களால ஒன்றிணைஞ்சிருக்கு. சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான ஒரே வழி ஆழமா தனி மனித மனநிறைவு அடையிறது தான். அதை நீண்ட நாளுக்கு நீட்டிக்க செய்யறதுக்கான வழி அமைதியா இருக்கிறது மட்டுமே. இந்த 2 நிகழ்வுகளுமே வேறுபட்டதா தெரிஞ்சாலும் ரெண்டுமே ஒன்னுக்கொன்னு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த 2 நிகழ்வுகளிலுமே காந்தி அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. காந்தியோட முக்கியமான வரிகளான யூ பி தி சேஞ்ச் யூ வாண்ட் அதாவது நீ காண விரும்பும் மாற்றத்திற்கு நீயே உதாரணமாக இரு அப்படிங்கிற மேற்கோள் இதுக்கு ஏற்றதா அமையும். ஆத்தர் இந்த மேற்கோள் வழியில தான் தினமும் தன்னோட வாழ்க்கைய வாழ நினைக்கிறதா சொல்றாரு. அடுத்ததா ஆத்தர் அமெரிக்கன் டைரக்டரான ஊடி ஆலன்ட் இருந்து அவர் கத்துக்கிட்ட 9 விஷயங்களை பத்தி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஆத்தர் ஒரு பயிற்சியை முயற்சிக்க சொல்றாரு. அதுல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மற்றும் இறந்த எல்லா மக்களுமே நமக்கு பாடம் கற்பிக்க தான் பிறந்ததா நினைச்சுக்க சொல்றாரு. இது மனிதநேயத்தின் மீதான வலிமையான உணர்வை கொண்டு வரும். ஆனா இது மூலமா நீங்க மக்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு அவங்கள பாராட்டுவீங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் லெசன் கத்து கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே விருப்பமான ஒண்ணா இருக்கு. வரலாற்றுல தோல்வியோட போராடுற மனநிலை வர்ற வர எல்லோருமே வெற்றியை அடைஞ்சது கிடையாது. அது ஹென்ரி ஃபோர்டா இருக்கட்டும், கான்ராட் ஹில்டன், ஏன் தாமஸ் எடிசனா கூட இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நிறைய தடவை தோல்வியை தழுவிதான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா ஆத்தர் ரொம்ப சாதாரணமான உதாரணமான ஊடி ஆலன் பத்தி சொல்லி தொடங்க போறதா சொல்றாரு. ஏன் இவரை பத்தி ஆத்தர் பேசுறாரு அப்படின்னா, ஆலன் ஒரு மேதையா அவருக்கு பிடிச்சத அவருக்கு தேவையானத செய்யறவரா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஆத்தர் கத்துக்கிட்ட முதல் விஷயம் ஃபெயிலியர், தோல்வி. ஆலனோட நிறைய படங்கள் வெற்றிகரமானதா இருந்தாலும் ஒரு சில படங்கள் சகிக்க முடியாததா இருந்திருக்கு. அத 1976 ரோலிங் ஸ்டோன் படத்தோட இன்டர்வியூல அவரே அவரு சில காலங்கள் தோல்வியுறத விரும்புறதா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆலன் கண்கவரக்கூடிய வகையில தோல்வியடைஞ்சு இருந்தாலும் திரும்ப திரும்ப முன்னேறி நம்மள ஒவ்வொரு தடவையும் அவரோட படங்கள் மூலமா வியக்க வைக்க தான் செய்யறாரு. 2வது லெசன், ப்ரொஃபெட்டிக் அதாவது தீர்க்க தரிசனம். ஆத்தர் ஆலனோட பழைய படங்களை தற்போது பார்த்தாலும் அது சாதாரணமான ஆடியன்ஸ்ட ரீச் ஆகாத அளவு அவரோட படைப்பு ரொம்ப கிரியேட்டிவா இன்றைய உலகுக்கு மாறுபட்டதா இருந்ததா சொல்றாரு. சோ கிரியேட்டிவா இந்த உலகத்துல மாறுபட்டு இருக்கிறதுக்கு உங்களோட கலை அனுபவத்தை பன்முகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. 3வதா பிளெக்சிபிள் அதாவது நமக்கு நம்மளோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் வளையக்கூடிய தன்மை அவசியம். ஆலன் அவரோட 1978 ஐரா ஹெபஸ்டோட உடனான இன்டர்வியூல அவரோட ஒவ்வொரு படத்திலையும் அவர் எதிர்பார்த்து எழுதின ஸ்கிரிப்ட் அதாவது திரைக்கதைய அதுல ஏற்று நடிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுனாலதான் அதோட உண்மை தன்மை வெளிப்படுறதா சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் மூலமா எல்லா உறவுகளும் நிலைகளும் மாறிட்டு தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மள தகவமைச்சு பிளெக்சிபிளா இருக்க கத்துக்கணும். 4வது, ப்ரொடக்டிவிட்டி. ஆலன் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான படத்தை வெளியிட முழு நேரமும் வேலை செய்யறதா நம்ம நினைக்கலாம். ஆனா 1980 ஒரு இன்டர்வியூல ஆலன் தினமும் நீங்க 3-5 மணி நேரம் வேலை செய்தாலே உங்களால அதிக அளவு அவுட்புட்டை கொடுத்து ப்ரொடக்டிவா இருக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அநேகமா அதிகப்படியா ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு வேகமா எழுந்திருக்கிறது தான் சரியான தீர்வு அமையும் அப்படின்றதையும் ஆத்தர் குறிப்பிடுறாரு. 5வது, அவாய்ட் அவுட் சைட் ஸ்டிமுலே அதாவது வெளிப்புற ஊக்கம் தர விஷயங்கள் மூலமா நம்மளை உற்சாகப்படுத்த நம்ம நினைக்க கூடாது. ஆலன் யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம அவரோட
ப்ரொடக்டிவிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது தான் அவருக்கு ஊக்கமாக அமைஞ்சதுன்னும் அந்த ஆட்டிடியூட் தான் அவரை ஆஸ்கர் அவார்டு வாங்கும்படியா உயர செய்ததாகவும் ஆத்தர் சொல்றாரு. ஆறாவது இம்பர்ஃபெக்ஷன், அதாவது குறைபாடுகள். ஆலனுக்கு அவரோட எந்த ஒரு படமும் அவருக்கு சரியானதா பர்ஃபெக்டா தெரிஞ்சது இல்லைனும் அது தொடர்ந்து குறைபாடுகளோட தான் இருக்கிறதாகவும் ஆலன் நினைச்ச அளவு பர்ஃபெக்ஷனோட அவர் படம் அவருக்கு அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆலன் சொன்னதா ஆத்தர் விவரிக்கிறாரு. நம்ம எதிர்பார்க்கறது மாதிரியே எதுவும் அப்படியே நடக்க போறது கிடையாது. சோ நம்ம வாழ்க்கையில நடக்கிறது கூடயே ஓடிட்டு அடுத்த வேலையை இன்னும் மேம்படுத்த உழைக்கணும் அப்படின்றதையும் ஆத்தர் சொல்றாரு. ஏழாவது கான்பிடன்ஸ், அதாவது நம்பிக்கை. ஆத்தர் ஆலனோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படத்தை பார்த்ததாகவும் அது ரொம்ப பழைய படமா எடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. ஆலன் 1994 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூவி பத்தி பேசுறப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்க செய்யாத விஷயத்தை செய்யறதுக்கு அனுபவத்தை பெறுவதன் மூலமா வர்றது அப்படின்னும் அது இன்னும் உங்களை வலிமைப்படுத்துது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு விதமா சொன்னா நீங்க விரும்பும் அளவிலான தலை சிறந்ததை செய்யணும்னு நினைச்சா அனுபவத்தின் மூலமா குறைபாடுகளோட இருக்க மனசு வந்து அந்த நிலைக்கு உங்களை எடுத்துட்டு வர்ற நம்பிக்கைய வளர்த்து உங்களோட சொந்த நடைய உருவாக்குறது மூலமா உங்களோட தலை சிறந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியப்படும். எட்டாவது ஷோயிங் அப், அதாவது நம்மள நம்ம மத்தவங்களோட பார்வைக்கு எடுத்துட்டு போறது. ஆலனோட 80% வெற்றி அப்படிங்கிறது நம்மள நம்ம வெளிப்படுத்துறதுனாலதான் இருக்கு அப்படின்றதையும் ஆலன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் ஆத்தரும் ஒரு ஆண்டர்பிரினரோட வெற்றி அவரோட முதல் கஸ்டமர் இன்வெஸ்டர் பையர்னு எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதா இருக்குன்னு சொல்றாரு. உங்களோட முதல் கஸ்டமர் இன்வெஸ்டர் பையர் அப்படின்றவங்க உங்க கண்ணு முன்னாடி காண்பிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நீங்க தான் அவங்களுக்கு முன்னாடி உங்களை வெளிப்படுத்த அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. 9வது தி மீடியம் பிகம்ஸ் தி மெசேஜ், நீங்க தலை சிறந்தவரா மாற நினைக்கும் துறையோட வரலாற்றை முதல்ல படிக்கணும். அது மூலமா நம்ம இன்ஸ்பயர் ஆன பர்சன் அவங்களோட வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடங்களை அவங்களோட அனுபவத்தின் மூலமா பெற முடியும். அது நம்மள மேம்படுத்திக்க உதவிகரமானதா இருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு கருத்தை ஒரு செய்தியை நமக்கு தரும். ஒட்டுமொத்தமா ஊடி ஆலன்ட்ட இருந்து சீக்கிரமா காலையில எழுந்திருக்கணும், கவனச்சிதறல்களை தவிர்க்கணும், ஒரு நாளைக்கு தினமும் கண்டிப்பா 3-5 மணி நேரம் தினமும் வேலை பார்க்கணும், நமக்கான துறையில முன்னேற சாதனைகளை புரிய தைரியத்தை கொண்டிருக்கணும், நீங்க சொல்ல வர செய்தியை ஒருங்கிணைச்சு உங்களோட ஊடகம் மூலமா அதை வெளிப்படுத்தணும், ஒரே இடத்துல தடுமாறி நிக்காம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் விதிமுறைகளை படிச்சுட்டு அப்புறம் அதை மாற்றி எழுதணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னும் இது இந்த சூஸ் யோர்செல்ஃப் ஃபேரால வெற்றி பெற நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையும் சொல்லி இந்த 7வது சாப்டர் ஆத்தர் நிறைவு பண்றாரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இது எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 8வது சாப்டர்ல பீட்டஸ் ராக் பேண்ட்னு சொல்லப்படுற யுனைடெட் கிங்டமோட ஃபேமஸான மியூசிக் பேண்ட் பத்தியும் அவங்களோட திறனை பத்தியும் உலக புகழ்பெற்ற பீட்டலஸோட கடைசி ரூஃப் டாப் கான்சர்ட் பத்தியும் சொல்லி அந்த கான்சர்ட் வீடியோல ஆத்தர் கண்டுபிடிச்ச முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி சொல்றாரு. January 30, 1969 பீட்டலஸ் மியூசிக் பேண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நடுவுல பிரச்சனை வரவே கடைசியா அவங்க லிவர்பூல்ல இருக்கிற ஒரு பில்டிங்ல 5வது மாடியில ஏறி ஒரு மியூசிக் கான்சர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் அந்த கான்சர்ட் நடக்குது. அப்போதைக்கு அதை பத்தி பீப்புள் தரைக்குறைவா பேசி இருந்தாலும் இப்ப வரைக்கும் அந்த வீடியோ எல்லாரோட விருப்பத்தையும் கவர்ந்ததா இருக்குன்னு ஆத்தர் குறிப்பிடுறாரு. ஆத்தர் அந்த வீடியோல இருந்து சொல்ல வர முதல் விஷயம், அந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை வெறுத்திருக்காங்க. அந்த இடத்துலதான் வெற்றிகரமான பீட்லஸ் முடிவுக்கு வர துவங்கி இருக்கு. 2வது விஷயம், அந்த 4 பேரோட அந்த முகங்கள்ல தெரிஞ்ச சோகம் அது அவங்களோட கடைசி கான்செப்ட் அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கு. அவங்களுக்கு மத்தியில நடந்த பல பிரச்சனைகளுக்கு பின்னாலும் கூட அதுல இருக்கிற ஒருத்தரை ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றத உணர்ந்து கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்செப்டோட முடிச்சிருக்காங்க. 3வது, அந்த பேண்ட்ல இருந்த ஹாரிசனுக்கு லெனன் வளர்ந்து பேண்ட விட்டு பிரிஞ்சு போய் தனியா அவரோட தனிப்பட்ட வேலையை செய்யறது பிடிக்காம போகுது. அதோட மெக் கார்ட்னியோட மியூசிக் ரைட்டிங்கும் ஹாரிசனுக்கு பிடிக்கல. ஒட்டு மொத்தமா அதுல யாருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காம போக யாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்பல. 4வதா, ஜான் லெனன் யோகாக்காக எழுதின டோன்ட் லெட் மீ டவுன் தான் பீட்லஸோட 2வது பாட்டு. லெனனோட வெற்றியை விட யோகாவால அவரு கீழே தள்ளப்பட்டிருக்கிறது தான் பயங்கரமா இருந்திருக்கு. குழந்தை பருவத்துல பயத்துல இருந்து வெளிவர முயற்சி பண்றதை விட வெற்றி தான் நமக்கான அந்த பயத்தை பெருசுபடுத்தி காட்டியிருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு பறவை மாதிரி மரத்துல ஏறி அந்த நீல வானத்தை அடைய நினைக்கிறோம். ஆனா எப்ப சரியா நம்ம பறக்க கத்துக்கிறோமோ அப்பதான் நமக்கான சுதந்திரம் அப்படின்றது கிடைக்கும். லெனன்
கண்ணன் அந்த பாட்டை ஒரே ஒரு பெண்ணுக்காக இல்லாம பெட்லஸ்க்காக லண்டனுக்காக பாடி மக்களை கவர்ந்து இருக்காரு. ஆனா அந்த மோசமான December 8, 1980 அப்படின்ற நாள் நிஜமாவே அவரை கீழே தள்ளி எல்லா வெற்றிக்கும் முற்றுப்புள்ளிய வச்சிருக்கு. ஐந்தாவது காம்பிடன்ஸ், அதாவது திறன். எல்லா தொல்லைகளுக்கும் ஒரு ஒருத்தருக்கான இசை திறமை தனித்து விடப்பட்டவை. மனஸ்தாபங்களுக்கு அப்பாற்பட்டு அவங்க அந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆத்தர் 100 தடவை அந்த வீடியோவை பார்த்து பால் அவரோட வரிகளை பாட தொடங்கி 20 நிமிஷம் அந்த இசை தொடர்ச்சியா இசைக்கிறது ரொம்ப அழகானதா இருக்கிறதா சொல்றாரு. திறனுள்ள மனிதர்கள் முன்னேறி போய் அவர்களுக்கு தேவையானதை செய்ய முற்படுறாங்க. கடைசியா பிகினர்ஸ் மைண்டுன்னு கத்துக்குட்டியா இருக்கிறவங்களோட மனநிலையா இது இருக்கிறதா சொல்றாரு. கடைசியா போலீஸ் வந்ததும் அந்த கான்செர்ட்டை நிறைவு பண்ணிக்க சொல்லி கேட்டப்ப அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீழே வைக்கிறப்ப ஜான் லெனன் கிண்டலா ஆடியன்ஸ பார்த்து எங்களோட குழுவின் சார்பா ஆடியன்ஸ அடைஞ்சிட்டதா நம்புறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கிரியேட்டர்ஸ், அதாவது படைப்பாளிகளுக்கு எப்பொழுதுமே ஓய்வு கிடையாது. அது எப்படிப்பட்ட படைப்பா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க படைப்பை வெளிக்கொணர செய்யற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நீங்க போகாத பாதையில உங்களை கூட்டிட்டு போய் தனியான ஒரு பாதைய உங்களுக்காக உருவாக்க வழிவகுக்கும். மக்கள் உங்களை விரும்புவாங்க, வெறுப்பாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி வர மாடி மீது ஏறி உங்களை பார்க்க வருவாங்க. இப்படி பீட்லஸ் கடைசியா ஒரு தடவை அவங்களோட ஆடியன்ஸ்ட அவங்கள எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இது நம்மளோட முறை. அடுத்ததா நீங்க உங்களுக்கு ரிஜெக்ஷன் வர்றப்ப என்ன பண்றீங்க அப்படின்றத வாட் டு டூ வென் யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்ற தலைப்புல சொல்றாரு. ஆத்தர் ஒரு மீட்டிங்ல அமேசான்ல செல்ஃப் பப்ளிஷிங் பண்ணி வெற்றி அடைஞ்ச வேறு சில ஆத்தர்ஸ் கூட உட்கார்ந்து இருக்கிறதாவும் எல்லோருமே அவங்கள அவங்க சூஸ் பண்ணி எல்லாரோட புக்கும் 100,000 காப்பி சேல் ஆகி வெற்றி பெற்றதா குறிப்பிடுறாரு. ஆனா இந்த வெற்றி அவங்களுக்கு எளிமையா கிடைச்சிடல. இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயம், எல்லாரும் அவங்க கெரியரை தொடங்குறப்ப ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களோட படைப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லாவற்றையும் கடந்து இந்த நிலைமைக்கு அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆத்தருக்கு நிறைய தடவை அவர் வாய்ப்புக்காக போறப்ப எல்லாம் கேட் கீப்பர் கூட அவரை உள்ள விடாத நிலைமை வந்திருக்கிறதா குறிப்பிடுறாரு. ஆத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப அவரோட பாஸ் அவரை வேறு வேலைகள்ல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு முக்கியமான அவர் பாக்குற ஜாப்ல கவனம் செலுத்த சொல்றாரு. ஆத்தர் ஒரு டிவி ஷோவையோ கம்பெனியையோ விற்க நினைக்கிறப்ப ஒரு சிலர் மட்டுமே அவரோட முடிவை மாத்திர டிசிஷன் மேக்கரா இருந்திருக்காங்க. அவங்க மாத்திர அவங்க எடுக்கிற முடிவு ஆத்தரை வாழ்நாள் முழுவதும் தொடர்வதா சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ரிஜெக்ட் செய்யப்படுறோம். தோராயமா ரிஜெக்ஷன் தான் நம்ம வாழ்க்கையே பெரிய வலிமையான விசையா அமையுது. உங்க ரிஜெக்ஷனை பத்தி நீங்க நினைக்கிறப்ப அதன் மீது உங்களோட அணுகுமுறை உங்க வாழ்க்கைய மாத்த எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத ஆத்தர் 3 அடிப்படை அணுகுமுறையா விவரிக்கிறாரு. 1, இது என்னால செய்ய முடியாது, நான் இந்த முயற்சியை கைவிட போறேன். 2, என்ன ரிஜெக்ட் பண்ணவங்க முட்டாள்கள், நான் மேலும் முன்னேறி போக போறேன். 3, இந்த ரிஜெக்ஷன்ல இருந்து கத்துக்கிட்டு நான் வேறு எதை மாற்று வழியில பண்றது. இது போன்ற மனநிலையிலதான் நம்மளோட அணுகுமுறை அடங்குது. கண்டிப்பா ஆத்தர் முதல் 2 அணுகுமுறைய பத்தி நினைக்க போறது இல்ல அப்படின்னும், அது உங்களை வளர்த்துக்க இம்ப்ரூவ் பண்ணிக்க எந்த ஒரு விதத்திலையும் உதவாது அப்படின்னும், ரிஜெக்ஷன்ல இருந்து அதை ஏத்துக்கிட்டு முன்னேறி போறதுக்கான வழிமுறைகளை குறிப்பிடுறாரு. 1, இம்ப்ரூவ், முன்னேறி கொள்வது. உங்களுக்கு தேவையான ஒரு வேலை, ஒரு ஸ்காலர்ஷிப், எதுலயாவது நீங்க மறுக்கப்பட்டால் உங்க ப்ராடக்ட் மேல ஒரு கூர்ந்த பார்வையை செலுத்தணும். எந்த வழியில உங்களோட ஆஃபரிங்க மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றத ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் உங்களை உங்க முயற்சிய மேம்படுத்திக்க என்ன செய்யலாம் அப்படின்னு அதுக்கான 10 வழிமுறைகளை கண்டுபிடிங்க அப்படின்னு ஆத்தர் சொல்லி அந்த 10 முறைகள் மூலமா மேம்படுத்திக்க என்ன பண்ணலான்றத சிந்திக்க சொல்றாரு. ஆத்தருக்கு ஒரு தடவை ஒரு கம்பெனியை விற்க நினைச்சப்ப அந்த கம்பெனிக்கு போதுமான கிளைண்ட்ஸோ ரெவன்யூவோ இல்லாம இருக்க அதுல 10 வேறுபட்ட பகுதிகளில் ஆத்தர் மாற்றத்தை கொண்டு வர தேவையா இருக்க அதை இம்ப்ரூவ் பண்ணி ஆத்தர் 1 பின்னாடி அந்த கம்பெனியை விற்பனை பண்ணிட்டதா சொல்றாரு. 2, எக்ஸ்பேண்ட் தி யூனிவர்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கர்னு நமக்கான டிசிஷன் மேக்கர்ஸ அதிகரிக்க சொல்றாரு. கடந்த 2-3 முன்னாடி வர நீங்க உங்க நாவல விற்பனை செய்ய நினைச்சா 5-10 டிசிஷன் மேக்கர்ஸ் தான் நீங்க உங்க புக்கை விற்கணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப செல்ஃப் பப்ளிஷிங் அமேசான் மூலமா பண்றது மிகச்சிறந்த செயல்முறையா உங்களை நீங்க தேர்ந்தெடுக்க உதவுது. ஆனா இந்த முறையில முக்கியமா வாசகர்கள் தான் உங்களோட டிசிஷன் மேக்கர்ஸ் திகழ்வாங்க. இந்த மில்லியன் வாசகர்கள் நீங்க உங்களோட அடுத்த டிசிஷனை எப்படி மேம்படுத்திக்கிறது, எப்படி உங்க படைத்தல் செயல்முறையில அதிக சக்தியை பெறுவது, எப்படி அந்த சக்தியை வாழ்நாள் முழுவதுக்குமா தக்க வச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்ல முடிவெடுக்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. 3, திஸ் இஸ் சூஸ் யோர் செல்ஃப் எரான்னு இந்த சூஸ் யோர் செல்ஃப் எரால ரிஜெக்ஷனை கடந்து
தொடர்ந்து நம்ம வெற்றிகளை எப்படி பெறுவதுன்னு ஆத்தர் விவரிக்கிறாரு. ஆத்தர் அமேசான் ஆபீஸ போய் பார்த்து அதோட வளர்ச்சியை கண்டு வியந்து போனதா சொல்லி, எல்லா வழிகளிலும் நம்ம வெற்றி பெற, நம்மள மேம்படுத்திக்க, கம்யூனிகேட் பண்ண, நம்ம சொல்ல வரத தனிநபருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வர நம்மள நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். இந்த வாய்ப்புகள்ல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நான்காவது, இம்ப்ரூவ் யுவர் அப்ரோச். யாருமே உங்க மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுங்க. எதையாவது இலவசமா கொடுக்கும் பொழுது மக்கள் உங்க மதிப்பை பார்த்து உங்களை உடனடியா அணுகுவாங்க. நீங்க நேரடியா கஸ்டமர்ஸ தொடர்பு கொள்ள நினைச்சு கால் பண்றப்ப கஸ்டமர்ஸ் உங்க காலை கட் பண்ணா வேறு வழியில டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முயற்சிக்கணும். இப்படி நம்மளோட அணுகுமுறைகள்ல தவறு இருக்கும் பட்சத்துல அதை மேம்படுத்திக்க முயலணும். ஐந்தாவது, சேஞ்ச் அப், டோன்ட் கிவ் அப்னு. 39 தடவை அவரோட நாவலை விற்பனை பண்ண முயற்சி பண்ணி தோத்து போய் 40 தடவை அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதுல அவரு முயற்சியை கைவிடாம அதை மாத்திக்கிட்டதுனால மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சொல்றாரு. பிக்ஷன்ல மட்டும் கவனத்தை செலுத்தாம டிவி அண்ட் வேர்ல்ட் வைட் வெப் கிரியேட்டிவ் மீடியமா பயன்படுத்தினதுதான் அவருக்கு HBO வேலை, அவரோட முதல் கம்பெனிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு கண்டென்ட் ஹெவியா கட்டமைக்க வழிவகை செஞ்சிருக்கிறதா சொல்றாரு. ஆத்தர் கிரியேட்டிவா இருக்கிறதுல கைவிடாம அவரோட கிரியேட்டிவ் பவரை விரிவாக்கம் செஞ்சு ஒரே டொமைன்ல அவரை அடக்கிக்காம மாத்திக்கிட்டதுதான், சேஞ்ச் அப் பண்ணதுதான் அவரோட கிரியேட்டிவிட்டிய வெளியிட, அவரோட பினான்சியல் அண்ட் கிரியேட்டிவ் லைஃப கட்டமைக்க வழிவகை செஞ்சிருக்கு. ஆறாவது, இம்ப்ரூவ் யுவர் அத்தென்டிசிட்டின்னு உங்களுக்கான அங்கீகாரத்தை வளர்த்துக்க சொல்றாரு. சோசியல் மீடியால உங்களோட பிரசன்ஸ் மூலமா உங்களோட அதிகாரத்தை நீங்க பெறுவது, உங்க அங்கீகாரத்தை உருவாக்கிக்க ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ்னு அவங்க மூலமா பர்சனலா உங்களோட உலகத்தை விரிவாக்கிக்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்களை விட்டுட்டு வளர உதவும். இப்படிதான் நீங்க உங்களை தேர்ந்தெடுத்து உங்க சொந்த பிளாட்ஃபார்மை கட்டமைக்க முயலணும். ஏழாவது, ஆஸ்க் ஃபார் அட்வைஸ். யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா உங்க புலம்பல்கள் முடிஞ்சதும் அதுக்கான காரணத்தை கேளுங்க. வாழ்க்கையில தொடர்ந்து எல்லா வழிகளிலும் ரிஜெக்ட் செய்யப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. அது ஏன்னு புரிஞ்சிக்க நீங்க நினைக்கிறப்ப அது உங்களுக்கு வழியை ஏற்படுத்தாது. அதனால அதுக்கான காரணத்தை தேடி அதுக்கான அறிவுரை தேடுறது அதுல இருந்து வெளிவர உதவும். எட்டாவது, டான்ஸ் வித் ஃபெயிலியர்னு. எல்லா தோல்வியும் வாய்ப்பா அமையறது கிடையாது, ஆனா அத வரையறுக்கணும். நீங்க தோல்வியுற்ற நேரங்கள்ல உற்று நோக்கணும். 2 முன்னாடி ஆத்தருக்கு ஒரு பில்லியனர் $50 மில்லியன் ஃபண்ட் கொடுக்க தயாரா இருந்திருக்காரு. ஆனா அவருக்கும் அந்த பில்லியனருக்கும் பொதுவான நபரால அந்த வாய்ப்பு பறிபோகுது. அதுக்கான காரணம் ஆத்தருக்கு இன்னும் புரியாத புதிரா இருக்குன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தினால அந்த நேரத்துல ஆத்தர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. இப்ப அவரு அந்த நிகழ்வுக்கு பிறகு அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணிட்டதாவும், ஆனா அத அவரு அந்த ஃபண்டுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு, அந்த ரிஜெக்ஷன் அவருக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. 9, அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் தி ப்ராசஸ். ரிஜெக்ட் ஆகுறது சாதாரணமான ஒண்ணு. ஜாப்ல குழந்தைகள்கிட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், பிசினஸ், பப்ளிஷர்னு எல்லார்கிட்ட இருந்தும் ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஆனா ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு பக்கத்துல போறது அசாதாரணமானது. இன்னும் அதிகமா எல்லாத்திலயும் அக்செப்ட் ஆகி வெற்றி பெறது ரொம்பவே அசாதாரணமான ஒண்ணு. சோ ரிஜெக்ஷன், ஃபியூச்சர் பத்தின பயம் எல்லாமே சாதாரணமானது. ஆனா நம்ம வெற்றிகளையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும். சோ எப்பவும் நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் இருந்துடாம முன்னேறி போய் நமக்கான பாதையை அமைச்சு நம்மள தேர்ந்தெடுக்க முற்படணும். 10, ஸ்டே இன் டச். ஆத்தர் ஆம்னிகான துவங்கினப்ப அவர் அந்த டிசிஷனை எடுக்க காரணமா இருந்த லேடியை மீட் பண்றாரு. அந்த லேடி அந்த கம்பெனி இன்னும் சரியா துவங்க தயாரா இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா மாசத்திலயும் ஆத்தர் கம்பெனியோட மொத்த அப்டேட்டையும் அந்த லேடிக்கு தந்துட்டு இருக்க அவருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த லேடி 3 ஏஜென்சிய ஆம்னிகான் கூட இணைக்க அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அந்த ஆஃபரை ஆத்தர் ஏத்துக்கல. ஆத்தருக்கு லைஃப் இஸ் டூ ஷார்ட், அதாவது வாழ்க்கை மிகச்சிறியது அப்படின்ற வாக்கியம் பிடிக்காதுன்னு, அது சில நேரங்கள்ல ஆத்தருக்கு மிக நீண்டதா தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா கடினமான நினைவுகளோடு வாழ அது மிகச்சிறியதுதான். எல்லாரும் அதை அந்த கடினமான நினைவுகளோட வாழ நினைக்கிறாங்க. யாருமே அதுல இருந்து தங்களை விடுவிக்க நினைக்கிறது கிடையாது. சோ எப்பவும் தொடர்புகளோட கீப் இன் டச்சா இருந்தா அது இறுதி கோட்டை தொடங்க இன்னும் கொஞ்சம் சுலபமானதா அமைஞ்சிரும். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு சூஸ் யுவர் செல்ஃப். இது எழுதின ஆத்தரோட பேரு ஜேம்ஸ் ஆல்சர். ஜேம்ஸ் ஆல்சர் இந்த 8th சாப்டரோட செகண்ட் பார்ட்ல சர்வைவிங் ஃபெயிலியர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சர்வைவ் ஆக நினைச்சு எப்படியெல்லாம் தோத்து போறோம் அப்படின்றத விவரிக்கிறாரு. ஆத்தருக்கு ஒருத்தர் மெயில் பண்றாரு. அவரு அதுல
தான் ரொம்ப மன உளைச்சலோட இருக்கிறதாவும் அந்த வருஷம் ஃபுல்லா அவர் ஒர்க் பண்ண விஷயம் ஃபெயிலியர் ஆயிட்டதாகவும் சொல்றாரு. அதோடு எப்படி இதை கடந்து வர்றதுன்னு கேட்டு இருக்காரு. ஆத்தர் இதே கேள்வியை தான் ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரு ரிலேஷன்ஷிப் டீல் எல்னஸ் இன்சல்ட்னு எல்லாவற்றையும் கடந்து வர்றப்பையும் அவருக்குள்ளாக கேள்வியை கேட்டுக்கிறதா சொல்றாரு. அதுக்கு நம்ம கவனத்தை ஒரு விஷயத்துல இருந்து இன்னொன்றுக்கு திசை திருப்புறது மூலமா செய்யலாம்னு சொல்றாரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தைய போல இருக்கிறது இப்படி ஒரு சோகத்துல இருந்து கடந்து வர நமக்கு உதவிகரமா இருக்கும். ஆத்தர் 2012 கடைசி இரவுல இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறதாவும் அப்ப அவரோட பொண்ணு இவரை எழுப்பி அழுதுட்டே அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் செய்ய மறந்துட்டதா சொல்றப்ப ஆத்தர் கவலைப்படாத நாளைக்கு அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் செய்யல நியூ இயரோட இரவு பாலா போயிடும் சொல்லி அது விடுமுறை தினம்னு சொல்ல ஆத்தர் அந்த பொண்ண அமைதிப்படுத்த நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு அழுதுட்டே இவரோட அந்த தினத்தை கடத்துறதா சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்மளும் கவலை மூலமா நாட்களை ஓட விடுறோம். திசை திருப்புதல் ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைகளுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை மறந்து போயிடுவாங்க. January 2 வருது, அவர் பொண்ணு ஹோம்ஒர்க் பத்தி கவலைப்படல. January 3 வருது, அவரோட பொண்ணுக்கு அதை பத்தின ஞாபகம் கூட இல்ல. January 5 வரைக்குமே அவர் பொண்ணுக்கு ஹோம்ஒர்க் பத்தி எந்த கவலையுமே இல்ல. ஆனா ஆத்தர் 2012 அவருக்கு நடந்த எல்லா கவலை தர விஷயங்களையும் 2012 கடைசி நாள் வரைக்குமே ஞாபகம் வச்சிருக்கிறதா சொல்றாரு. 2012 ஆத்தருக்கு 3 ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணி அது முடியாம போகுது. ஆத்தர் FBOட 1 பில்லியன் மதிப்புள்ள ஸ்டாக்க யாரையாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதுவும் நடக்கல. $300,000 மதிப்புள்ள ட்விட்டரோட ஸ்டாக்க விற்க முயற்சி பண்ணி தோற்று போயிடுறாரு. $1 பில்லியன் JV ஆயில் டீல் முடிக்க முயற்சி பண்ணி தோத்து போறாரு. 1 மில்லியன் ஆயில் பேரல வாங்க முயற்சி பண்ணி அதுலயும் தோற்று போறாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ண 3 கம்பெனி 0 நிலைமைக்கு போயிருது. ஆத்தர் அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நினைச்சு தினமும் நாட்களை கடத்தினதா சொல்றாரு. அவரு ஒரு நாள் கூட வாழாத ஒரு வீட்டை வித்து அதனால $8 மில்லியன் இழக்கிறாரு. ஆனா அதுல இருந்து வெளிவந்ததா நினைச்சு இப்ப சந்தோஷப்படுறதா சொல்றாரு. அவரு டீனேஜ் ஆகுறதுல இருந்து வயசானவரா மாறுறது ஒரு பெரிய இழப்பா இருக்குன்னு நினைக்கிறாரு. அவரோட அம்மா அவர் அப்பா இறந்ததுக்கு ஆத்தர் அவரு அப்பாட்ட பேசாம இருந்ததுதான் காரணம்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அவரோட 2 சிஸ்டர்ஸும் இவர்கிட்ட பேசாமலே போயிடுறாங்க. தொடர்ச்சியா இவருக்கு வெறுக்கிற மாதிரியே மெயில்ஸ் வருது. அதை விட அவரோட DNA டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்தப்ப அல்சீமியர் வர்றதுக்கான வாய்ப்பு மத்தவங்களை காட்டிலும் 2 மடங்கு அவருக்கு அதிகமா இருக்கிறதா அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. இப்படி அந்த வருடம் முழுவதும் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகள் அவருக்கு நினைவுல இருக்கிறதா சொல்றாரு. ஆத்தருக்கு 6 வயசா இருந்தப்ப வாட்டர் கன்ன வச்சு விளையாடுறப்ப அவரோட அப்பாட்ட இந்த வாட்டர் கன்ல இருந்து வெளியில வர தண்ணி ஸ்பேஸ் தொடர அளவு போகுமான்னு கேட்க அவரு மேபின்னு ஆன்சர் பண்றாரு. அதே 6 வயசுல அவரு பின்பக்கமா பாக்குற கிளாஸ் இன்வென்ட் பண்ணி அதோட மாடலை வரைஞ்சி அதை அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ்ட காட்டி பாராட்டு பெற்று இருக்காரு. அதே 6 வயசுல ஜீசஸ், தோ, சூப்பர்மேன் எல்லாரும் மேலயும் நம்பிக்கை வச்சு இருந்திருக்காரு. அவரோட ஒரே ஒரு ஆசை அவர் வளர்றப்ப இருந்து எல்லாம் சூப்பர் ஹீரோவா ஆகணும் அப்படிங்கறது தான். நம்ம எல்லாரும் குழந்தையா இருந்தப்ப எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் கேள்விக்குறியோட தான் முடிப்போம். நாளாக நாளாக அது ஆச்சரியக்குறியா மாறுபடும். எதிர்காலத்தை பற்றிய ஆத்தரோட ஒரே நம்பிக்கை எல்லாம் அவர் ஒரேடியா லேண்ட்ஸ்கேப்ல போற அவரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை முற்றுப்புள்ளியோட முடிக்க கத்துக்கிட்டதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஜட்மெண்ட்ஸ் கேள்வியாவும் இத அதாவும் மாற்ற கத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளையும் பிரம்மையா மாற்ற நினைக்கிறதா சொல்றாரு. இறுதியா டேக் ஓவர் தி வேர்ல்டுன்னு இந்த உலகத்தை நம்ம வாழ்றதுக்கான இடமா எடுத்துக்க ஆத்தர் சொல்றாரு. இந்த கார்பரேட்டால ஒட்டு மொத்தமா தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கைய நமக்கானதா மாற்ற நம்ம முன்னேறது கிடையாது. ஆனா அந்த பெரிய கார்பரேட் நம்ம அவங்களோட டியூஸ கட்டி காலேஜ் எஜுகேஷனோட சரியா செய்து முடிச்சா மட்டுமே நம்மள கவனிச்சுப்பாங்க. ஆனா அது ஒரு கட்டுக்கதை. இத பொய்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அத உண்மையா நம்ம நம்புறோம். அத மேலிருந்து கீழாக நம்ம நிகழ செய்யறோம். ஆனா சமுதாயம் எளிமையானது கிடையாது. நம்மளால சயின்ஸ்ல இருந்து ஸ்பிரிட்டையும் ஆர்ட்ல இருந்து பைனான்ஸையும் இன்னோவேஷன்ல இருந்து ஜாபையும் உடைக்க முடியாது. அதன் மூலமா சுத்தமான சரியான முடிவுகளை எதிர்பார்க்க முடியாது. மற்றும் இந்த மாற்றம் ஏற்கனவே நிகழ்ந்துடுச்சு. சிலர் நிலநடுக்கத்தினால ஏற்பட்ட குழிகள்ல விழுந்திருப்பாங்க. சிலருக்கு தன்னிறைவு அப்படின்ற கருவியில தலை சிறந்தவரா இருக்க தெரியாம போயிருக்கலாம். ஆனா இதுதான்
சூஸ் யுவர் செல்ஃப் ஏராக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கு. அதுக்கான கீ வரலாற்றோட வேறு எந்த நேரத்திலையும் இருந்து வேறுபட்டு இருக்கல. ஆனா இது நம்ம உயிர் வாழ்றதுக்கு மட்டுமல்லாம செலுத்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நமக்கான உடனடி தேவையா அமையுது. அது முக்கியமா நமக்கு நம்ம ஹெல்த்த பாத்துக்க உதவுறது தான். மற்றவர்களை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலா நமக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்கிறது, செல்வங்களை உருவாக்குறது எல்லாத்தையும் உள்ளடக்குனதா இருக்கு. இத பற்றி சிந்திக்க ஆத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட சொல்றாரு. ஆத்தர் நம்மள ஒரு பேப்பர்ல ஒரு சர்க்கிள், அதாவது வட்டத்தை வரைஞ்சு அதுல நீங்க என்ன பண்றீங்களோ அதை எழுத சொல்றாரு. நீங்க ஒரு செக்ரட்டரினா செக்ரட்டரின்னு, ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட், மதர்னா மதர்னு உங்க வாழ்க்கையோட மையம் எதுவோ அதை எழுத சொல்றாரு. அதை சுத்திலும் ஒரு வட்டத்தை வரைய சொல்றாரு. உங்களோட இரண்டாவது வட்டத்தை கம்பார்ட்மெண்டா பிரிக்க சொல்றாரு. அதுல நீங்க செய்யற வேலையினால உங்களோட ரிலேட் ஆயிருக்கிறவங்க பேரை எழுத சொல்றாரு. நீங்க ஒரு டாக்டர்னா உங்க பேஷண்ட், ஒரு செக்ரட்டரினா உங்க கொலீக், பாஸ், ஃபேமிலின்னு உங்களை சார்ந்து இருப்பவர்களோட பேரை எழுத சொல்றாரு. இதை சுற்றிலும் ஒரு வட்டம் வரைஞ்சு அதுலயும் கோடு போட்டு இதுல அந்த பீப்புளால அஃபெக்ட் ஆன பீப்புளோட பேரை எழுத சொல்றாரு. அடுத்ததா உங்களோட மைய வட்டம் என்னவா மாற்றப்படணும் அப்படின்றத எழுத சொல்றாரு. உங்க பிளாக் ஒரு புக்காகவும், ஷோவாகவும், கன்சல்டிங் சர்வீஸ் ஆகவும் எப்படி மாற்றப்படணும் அப்படின்றத எழுத சொல்றாரு. இன்னொரு வட்டம் வரைஞ்சு நீங்க யாரால ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புறீங்க அப்படின்றத எழுத சொல்றாரு. பராக் ஒபாமா, மூவி ப்ரொடியூசர், புக் பப்ளிஷர், யாரால நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புறதா நினைக்கிறீங்களோ அதை எழுத சொல்றாரு. ஆனா இது நடக்காது. மேபி உங்களால இந்த வட்டங்களை வரைய முடியாம போகலாம். உங்க வேலையை நினைச்சிட்டு அதோட ஒன்றி இருக்கலாம். ஆனா உங்க இன்றைக்கான மைய வேலை யாரையும் பாதிக்காதுன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி அது பாதிப்பை ஏற்படுத்தினா அதோட விளைவோட நீங்க உங்க முயற்சியை கைவிடலாம். அல்லது உங்க முயற்சி தொடர்ந்தாலும் அது பொய் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது மறைஞ்சு போயிடும். காலம் கடந்து போக போக அது ஒன்றுமே இல்ல அப்படின்ற இடத்துல போய் முடியும். ஆனா அது ஓகே, நீங்க திரும்ப துவங்கலாம். நீங்க உங்களோட அவுட்டர் சர்க்கிள் வரையிற வர நீங்க இந்த மொத்த உலகத்தையும் சென்று அடையிற வர வரைஞ்சிட்டே இருங்க. நம்ம குழந்தையா இருந்தப்ப ஒரு மோசமான டெஸ்ட நம்ம செய்திருப்போம். அது மூலமா எல்லாரும் நம்மள எள்ளி நகையாடி இருப்பாங்க. ஐ வாண்ட் டு ரீடுன்னு நான் இத திரும்ப பண்ணணும்னு நினைச்சிருப்போம். ஆனா இப்ப நம்ம ஸ்கூல்ல இல்ல, வாழ்க்கையில இருக்கோம். உங்களுக்கான ரீடு இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க சர்க்கிள் பாசிபிலிட்டின்னு சந்தர்ப்பத்துக்கான வட்டத்தை அவுட்டர் சர்க்கிள் வரையிற வர உங்களோட இருப்புல இந்த உலகம் மாறும் வர திரும்ப திரும்ப எல்லாவற்றையும் ரீடு பண்ண சொல்றாரு. நிறைய மக்கள் அவங்களோட வாழ்க்கையோட அவசரத்தின் காரணமா இரண்டாவது சர்க்கிளோட நிறுத்திக்கிறாங்க. அவங்களோட முதல் சர்க்கிள் அவங்களுக்கான விளைவு மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. சோ எதுலயும் அதோட நிறுத்திராம உங்களை மேலும் வெளியே எடுத்துட்டு போக முயற்சிக்கணும். இது வெப் அப்படிங்கறது சுத்துற வரையிலும் உங்களை நீங்க முன்னேறி போக முயற்சிக்கணும். அது யாரு கூட நீங்க தொடர்புல இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான். இது எவ்வளவு தூரம் உண்மையா பொட்டன்சியலா போறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோருமே மனிதர்கள். மேலும் உங்களோட இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளோட இன்னும் ஆழமா கனெக்ட் பண்ண வழிகளை கண்டுபிடிக்கணும். அதே சமயம் உங்களோட வட்டங்களுக்கு இடையா இருக்கிற கோடுகள் மறைய தொடங்கிடும். இது ஒரு பெரிய சர்க்கிள், அதுல நீங்க நடுவுல இருக்கீங்க. நீங்க தினமும் டெய்லி பிராக்டிசஸ் செய்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களை தேர்ந்தெடுக்க துவங்கிட்டீங்க. நீங்க எல்லாவற்றிற்கும் ஆதாரமா உங்க ஒளி மற்றும் சாய்ஸ் எல்லாரையும் சென்றடையும் அப்படின்னு சொல்லி இந்த எட்டாவது சாப்டரோட செகண்ட் பார்ட்ட ஆத்தர் நிறைவு பண்றாரு.